ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஏரியா மீன் ஜோன். ஸோ ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், இங்கே வந்து இவங்க வந்துட்டாங்க. என்னது டீம் ஏரியா மீனும் ஏரியா மீன் கிரிமினல்ஸும் வந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேறு லெவலில் எடுத்துனோம் சொல்லலாம். ஸோ ஒரே நிமிஷம் கைஸ் அப்படியே இருங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி ஆனில் போட்டு பாருங்கள். ஸோ ஒரே நிமிஷம் இருங்க, நான் போய் லிங்க்கை மட்டும் ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்துடுறேன். ஸோ ஒரே நிமிஷம், நான் லிங்கை ஷேர் பண்ணி விட்டுட்டோன்னே வந்துடுறேன், பிரச்சனையே இல்லை. ஸோ வேறு மாதிரி, ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரே நிமிஷம் இருங்க கைஸ், நான் வந்து டகினி லிங்கை மட்டும் ஷேர் பண்ணி விட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி ரொம்ப நாள் கழிஞ்சு நம்ம இவங்க ரெண்டு டீமுக்கும் வந்து நடைபெறுகிறது. ஸோ வேறு லெவல் வெறித்தனமாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நம்ம இவங்களுக்கு தாங்க ஸோ வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹெச்ஜி வந்து வெயிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் வெயிட் அப்படின்னு போயிட்டுருக்கு. ஸோ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க, வேறு மாதிரி எரித்தனம். ஸோ அந்த சைடு வந்து டிஎஸ் குப்பீட், அதுக்கப்புறம் வந்து தமிழன் இருக்கார், அதுக்கப்புறம் வந்து வேறு யார் ரித்தோஸ் இருக்கார், அதுக்கப்புறம் வந்து கேடி நம்ம கேடி தலைவர் இருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரே நிமிஷம் இருங்கை. ஸோ அட ப்ரோ என்ன ப்ரோ அது ஒரு லிங்கை ஷேர் பண்ணலான்னு பார்த்தா அந்த கடைசி லெட்டர் மட்டும் அழிஞ்சு அழிஞ்சு போயிடுது. ஸோ ஒரே நிமிஷம் இருங்கை. ஸோ இடியமின், ஸோ டீம் இடியமின் கிரிமினல்ஸ் கை. ஸோ வேறு லெவல் வெறித்தனமாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ சப்போர்ட் ஹேஷ்டாக் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணிட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதுக்குள்ளே வந்து நம்ம ஃபேமிலி குரூப்லலாம் வந்து போட்டு வந்துடுவோம். ஸோ ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரிவிக்கணும் அல்லவா, அதனால தெரிவிச்சுட்டு வந்துடுவோம். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணுங்கள். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வேறு மாதிரி போகுது அப்படின்னே சொல்லலாம். ஜீரோக்கு ஜீரோ அப்படின்னா போயிட்டுருக்குது. ஸோ யாராச்சும் வந்திருக்கீங்களா? ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, டிஎம் லவ்வர் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஸோ ரியோ கேமிங், ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. வந்த அனைவருக்கும் ஒரு நன்றி கைஸ். ஸோ வேறு லெவல் வெறித்தனம், ஜீரோக்கு ஜீரோ அப்படின்னா போயிட்டுருக்கு. குப்பிட்டு தமிழன் வேறு மாதிரி வெறித்தனமாக ஆடியக்கூடிய ஆட்டக்காரர்கள் தான் ரெண்டு சைடும். ஸோ இந்த இது வந்து நோ ரூல்ஸ் இல்லை கைஸ். ஸோ மேலே மட்டும் ஏறக்கூடாது, அது மட்டும்தான் வந்து ரூல்ஸ், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஸோ வேறு மாதிரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜீரோ ஜீரோ அப்படின்னா போயிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நினைக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு மாதிரி கைஸ். ஸோ தமிழன் கேகே தமிழன் அவங்கள வந்து நாக் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ டிஎஸ் குப்பீட் அவங்க ஒருத்தன் கைஸ், வேறு லெவல் ஜெயித்தனமான ஆட்டக்காரர்கள் எல்லோரும். ஸோ இங்கே வந்து டிஎஸ் குப்பீட்டில் தான் நம்ம சாம் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மீதி இந்த கேகே தமிழனில் வந்து கேடி கேடி இல்லை தமிழன் பாய் இருப்பார். ஸோ கவின் ப்ரோ அவர் இருப்பார், ரித்தோஸ் இருப்பார் இதில். ஸோ பாஸ், ஸோ ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஸோ பாஸ் பால் பாலு, ஸோ பாஸ் பாலு, ஒய்டி கேமிங், எஃப்எஃப் அட் அட் பி பிபி, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஸோ லைக் பண்ணாமல் இருக்கவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணதும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கழிச்சு ஆண்டு கொடுப்பாருங்க. ஸோ வேறு மாதிரி வெறித்தனமாக டீம் ஏரியாமின் வந்து இங்கே வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஜெயிச்சிட்டாங்க கைஸ். மூணு கிலோ அடிச்சு விட்டார் ஏம்பாட்டு. ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் அப்படின்னு சொல்லலாம். ஜீரோக்கு ஒன் அப்படின் தான் கைஸ் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்து பார்ப்போம். ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் ஆட போகிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது கைஸ். ஸோ ரொம்ப நாள் கழிஞ்சு நம்ம டீம் ஏரியாமினும் அதுக்கப்புறம் வந்து டாப் கிரிமினல், ஸோ டீம் இடி, ஸோ டீம் இடியமினும் இடியமின் கிரிமினல்ஸும் வந்து ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஒன் வர்சஸ் ஒன், ஸோ ஒன் வர்சஸ் ஒன் ஸ்போர்ட்லாம் ப்ரோ, ஓடலாம் ப்ரோ. ஸோ நான் ஃபோன் மட்டும் வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் ஒன் வர்சஸ் ஒன் வேறு லெவல் வெறித்தனமாக ஆடுவோம். ஸோ ஸ்குவாட் இருக்குது அப்படின்னா சொல்லு ப்ரோ, ஸ்குவாட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணிடுவோம். ஸோ ரித்தோஸ் ப்ரோ வந்து ஏறிட்டு இருக்காரு கைஸ். ஸோ வேறு லெவல் வெயித்தனமாக, ரித்தோஸ் ப்ரோ எல்லாம் தரமான ஆட்டக்காரர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்னு சொல்லி காத்திருந்து பார்ப்போம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கண்டிப்பாக பண்ணி ஆளில் போட்டு பாருங்க கைஸ். ஸோ காயூசிஸ் ஏன் கல்கி மேடம் எங்ககிட்டலாம் பேச மாட்டிங்களோ, என்னங்க எவ்வளோ நாளுங்க பேசாமல் இருப்பீங்க? ஜீரோக்கு ஒன் அப்படின்னு தான் போயிட்டு இது. ஸோ வேறு லெவல் வெயித்தனம் கைஸ். ஸோ வேறு மாதிரி கைஸ், வேறு மாதிரி. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி ஆன்ல போட்டுருங்க. ஸோ ஒரு டவுன் பண்ணி முடிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எஸ்எம்ஜி ப்ரோ வந்து முடிச்சு விட்டாங்க வேறு லெவல் வெயித்தனமாக. ஸோ இங்கே சரியான அடி கொடுத்துட்டாங்க, வேறு மாதிரி பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேறு மாதிரி கைஸ் சரியான ஹெட்டு கொடுத்து விட்டுட்டாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம கிரிமினல்ஸ் வந்து கம்மிங் பேக் டு த கேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சரியான ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கல்கி, ஸோ நடத்துங்க நடத்துங்க, நீங்கள் ரெண்டு பேர் வாங்க, நீங்கள் ரெண்டு பேரே பேசிக்கோங்க. பார்த்தீங்களா, ரெக்சர்கிட்ட அப்போ யாரும் பேச மாட்டீங்க என்ன?
ஸோ ஏம்பாட்டு ஒருத்தங்க தான் கைஸ் இருக்காங்க, ஏம்பாட்டு அவருக்கு வந்து ஏதோ நெட் லாகுன்னு நினைக்கிறேன், அதனால குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி எடுத்துட்டு பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் சொன்னேன், ஸோ என்னது என்னதுங்க சொன்னீங்க நீங்கள், ஸோ சும்மா தான் இருக்கேன் நீ, ஸோ ஓகே ஓகே ஓகே, ஸோ 1-1 அப்படின் தான் போயிட்டு இருக்குது. ஸோ வேறு மாதிரி பங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ், என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லி காத்திருந்து பார்ப்போம். ஸோ 1-1 அப்படின்னு தான் போயிட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லாட்டி ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள், எதாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ எதாக இருந்தாலும் கேட்கலாம், எதாக இருந்தாலும் சொல்லலாம் கைஸ், ஸோ பிரச்சனையே இல்லை. ஸோ வேறு லெவல் வெயிட்டன் பண்ணிடுவோம். ஸோ வேறு மாதிரி கைஸ் பங்கமாக மேட்ச் போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம், 1-1 அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ நெயில் பைட்டிங் மேட்ச்சாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுடி. ஸோ என்னத்தை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க, இன்றைக்கி யாருக்கு யாருக்கு ப்ரோ மேட்ச், இன்றைக்கி யார் யாருக்கு மேட்ச், அது அந்த இன்ஃபோவை யாராச்சாங்களே, இன்றைக்கி யார் யாருக்கு மேட்ச் அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ ஐபிஎல் மேட்ச் இன்றைக்கி யார் யாருக்கு நடைபெறுகிறது அப்படின்றது வந்து சொல்லுங்கள். ஸோ 1-1 அப்படின்னா போயிட்டுருக்குது, 2 கில் அடிச்சு விட்ருக்காரு நம்மளோட டார்க்கு. ஸோ வேறு அளவு வெறித்தனமான ஆட்டக்காரர் தான். ஸோ டார்க் யார் அப்படின்னா நம்ம கேடி ப்ரோ தான் டார்க் ஐடியில் இருக்கார். ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து தரமான லிஃப்ட் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லாங்க. ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வேறு மாதிரி கைஸ், வேறு மாதிரி. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்து. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெண்டு சைடு வந்து முடிந்த அளவுக்கு வந்து எஃபர்ட்ஸ் போட்டு ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சைடு ரெண்டு பேர் தான் கைஸ். ஸோ ரிசோர்ஸும் முடிச்சு விட்டாங்க, இப்போ அதுக்குள்ளே தமிழ்லையும் வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ குப்பிட்டும் அதுக்கப்புறம் வந்து கேடியும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க, அந்த சைடு வந்து 4 பேர் இருக்காங்க. ஸோ இந்த சைடில் வந்து வந்துட்டாங்க, வேறு லெவல் ஏற்றினமா ப்ளூ வால் போடாமல் நின்றுட்டு இருக்கும்போதே தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம்தான், ப்ளூ வால் போட்டிருக்கலாம் பரவாயில்ல. ஸோ தெளிவாக சொல்லிடி புரியலை. ஸோ வேறு மாதிரி கைஸ், ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், எவ்வளோ பேத்துக்கு முடியுமோ அவ்வளோ பேத்துக்கு ஷேர் பண்ணி, எவ்வளோ பேத்துக்கு முடியுமோ அவ்வளோ பேத்த சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ கோ ஃபார் 870 கைஸ். ஸோ 870 வேறு லெவல் வெறித்தனமாக வந்து கொண்டு போங்க, உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ கைஸ் வேறு மாதிரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களால் தான் கைஸ் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு மாதிரி வேறு மாதிரி. ஸோ 1-2 அப்படின்னு தான் போயிட்டுருக்குது. ஸோ நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ ஹாய் டெக்ஸ்டர் அண்ணா. ஸோ ஹாய் காயு, ஹாய் காயு கிறிஸ்டின்னே நான் சொல்கிறேன், சிஸ்டின்லாம் சொல்ல, காயு கிறிஸ்டின் தான் சொன்னேன். ஸோ 1-2 அப்படின்னு தான் போயிட்டுருக்குது. ஸோ ஹலோ ஹலோ ஹலோ. ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் கைஸ், இங்கே அதுக்குள்ளே வந்து ரெண்டு ஒரு நாள் கடிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த சைடு வந்து 4 பேர் இருக்காங்க, இந்த சைடு வந்து 2 பேர் இருக்காங்க. ஸோ ஏதோ வந்து வம்பு கிழித்து விடுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்னு சொல்லிட்டு வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க கைஸ். ரெண்டு சைடு வந்து ஒரு டைம் ஒரு ரவுண்ட் ஒருத்தங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா 1 ரவுண்ட் 1 ஜெயிக்கிறாங்க. ஸோ வேறு மாதிரி வெறித்தனமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லாட்டி ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள், எதாக இருந்தாலும் பரவாயில்ல கைஸ், என்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து 2-2 அப்படின்னு தான் கைஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கிரிட்டு பண்ணிட்டு இருக்காங்க, ரெண்டு சைடும் சேர்ந்து கிரிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேற மாதிரி கைஸ், வேற மாதிரி. ஸோ இதே மாதிரி தான் போகும்னு நினைக்கிறேன். ஒரு 3-3 போய், 4-4 போய், 5-5 போய், 6-6 போய், அப்புறம் கடைசியில் ஒன்று ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னமோ பிளான் பண்ணிட்டாங்க சீரியஸாக, இவங்க ரெண்டு பேரும் என்னமோ பிளான் பண்ணி தான் இறங்கி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லா இன்னைக்கு செஞ்சு விட்ருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லாட்டி ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள், எதாக இருந்தாலும் பரவாயில்ல கைஸ், என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ வேற மாதிரி வெறித்தனம் பண்ணிடலாம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேறு மாதிரி கைஸ், வேறு மாதிரி. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ், என்ன என்ன பண்ணலாம், என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து உங்கள் அண்ணா கூட நீங்கள் எப்போ பேசுவீங்க? ஸோ உங்கள் அண்ணா கூட நீங்கள் எப்போ பேசுவீங்க? எங்கள் ஊர் ஆளெல்லாம் காணோம். ஸோ எங்கள் ஊர் ஆளெல்லாம் காணோம். ஸோ என்னமோ சொல்கிறாங்க கல்கி மேடம். ஸோ வேறு லெவல் கைஸ். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வருவாங்க இனிதான். ஸோ அவங்க வந்தால் நம்ம போயிடலாம். ஸோ வேறு மாதிரி கைஸ், வேறு மாதிரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து ரெண்டு சைடு வந்து 2-2 அப்படின்னு தான் போயிட்டு இருக்குது. ரெண்டு பேர்த்த நாக் அடிச்சு விட்டாங்க. ஸோ டிடிஎம்இன் சைடு, டிஎம்இன் சைடில் ரெண்டு பேர்த்த நாக் அடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு கிளியரே பண்ணி விட்டாங்க. இந்த வேறு மாதிரி வெறித்தனங்க. ஸோ ஸ்டே வேறு மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஏறினார், அடித்து முடிச்சு விட்டார் அப்படின்னே சொல்லலாம். எஸ்ஐடிவி ஒரே ஒருத்தர் தான் கைஸ் இருக்கிறாரு. ஸோ நம்ம வந்து கேம்ஸ் அமௌண்ட்டு கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கலாம், ரொம்பவே ஹையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டாச்சு. வேறு மாதிரி கைஸ், வேறு மாதிரி. ஸோ நமக்கு எதுக்கு வம்பு? ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ
வேற மாதிரி கை ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேற மாதிரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ 3-2 அப்படின்னு தான் போயிட்டு இருக்குது. ஸோ தாறுமாறு கை ஸோ தாறுமாறு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரே நிமிஷம் எயிட் பண்ணுங்க கைஸ், ஒரே நிமிஷம் எயிட் பண்ணுங்க, நம்ம வந்து வேற லெவல் வெயிட்டன் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லை சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல கைஸ். ஸோ வேற மாதிரி வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். இங்கே வந்து 3-2 அப்படின்னு தான் போயிட்டுருக்குது. ஸோ வேற மாதிரி கைஸ் பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ 4 கில்லடாக எடுத்து வச்சிருக்காரு எஸ்ஏடிவி அப்படின்னே சொல்லலாம். ஸோ எஸ்ஏடிவி வந்து 4 கிலோ எடுத்து வச்சிருக்காரு. அந்த சைடு டிஎஸ் குப்பிட்டு வந்து 5 கிலோ எடுத்து வச்சிருக்காரு கைஸ். ஸோ இங்கே வந்து 3 கிலோ வந்து நம்ம தமிழன், அதுக்கப்புறம் கேடி ப்ரோ இருக்காரு, அப்புறம் வந்து 2 கிலோவில் வந்து நம்ம ட்ரக்ஸ் இருக்காரு. ஸோ நம்ம சுனித் ப்ரோ அவர் இருக்காரு, அதுக்கப்புறம் ஏற்பாட்டு வந்திருக்காரு. ஸோ வேற லெவல் வெயித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். 3-2 அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லி காத்திருந்து பார்ப்போம். ஸோ மேட்ச் வேற மாதிரி பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப நாள் கழிஞ்சு இவங்க 2 பேர்ஸோட மேட்சை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வேற லெவல் வெயித்தனம் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ கே தமிழன் ப்ரோ வந்து நாக் அடிச்சு சுத்தி குளோவால் போட்டு கிளியர் பண்ண போயிட்டாங்க கைஸ். இங்கே வேற லெவல் வெயித்தனமாக குப்பிட் ப்ரோ வந்து அடிக்க பார்த்தாரு, பட் குப்பிட் ப்ரோக்கு சரியான டேமேஜ். ஸோ சுத்தி குளோவால் போட்டார் கைஸ். ஸோ நேக்கா வந்து சுத்தி குளோவால் போட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ விட்டிருந்தார் அப்படின்னா அவர் அடிச்சிருப்பாங்க, அதனால தலைவர் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக குளோவால் போட்டார் அப்படின்னே சொல்லலாம் கைஸ். ஸோ வேற மாதிரி பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எஸ்எம்ஜி ப்ரோ ஒன்று வந்து கில் எடுக்கல. எஸ்எம்ஜி ப்ரோ எப்போ கில் எடுக்கிறாரோ அப்போ தான் அவருக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து கொஞ்சமாச்சும் பூஸ்ட் ஆகும். ஸோ அவரோட கில்லுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எந்த நிலமையில எடுக்கிறாரு அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சைடு 3-2 அப்படின்னு போயிட்டு இருக்கு. எஸ்எம்ஜி ப்ரோ வந்து நாக் அடிச்சு விட்டாங்க. ஸோ எஸ்ஏடி ப்ரோ வேற லெவல் வெயித்தனமாக ஆடினாரு அப்படின்னு சொல்லலாம். அங்கே இருக்கிறவரை நாக் அடிச்சு விட்டாரு. ஸோ குப்பிட் ப்ரோ இங்கே ஒருத்தர் முடிச்சு விட்டாரு. ஸோ குப்பிட் ப்ரோ வேற லெவல் வெயித்தனமாக 5 கில்லு எடுத்துட்டாரு கைஸ். அந்த சைடு எஸ்ஐடிவி 5 கில்லு எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹாய் டெக்ஸ்டர் ப்ரோ, ஹாய் பிரின்சஸ் கேமிங், ஸோ ஹாய் சிஸ், ஸோ வெல்கம் டு வெல்கம் வெல்கம் வெல்கம். ஸோ நாளைக்கு தானே உங்களுக்கு எக்ஸாம், நீங்கள் நாளைக்கு தானே எக்ஸாம், இல்லாட்டி இன்றைக்கே ஏதோ எக்ஸாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேற்று வந்து கிளம்புனீங்க. நாளைக்கு எக்ஸாம் இருக்கா சிஸ்? ஸோ இங்கே வந்து ஒரே ஒருத்தங்க தான் கைஸ் இருக்காங்க. ஸோ டார்க் அவர் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. ஸோ வேற மாதிரி கைஸ் வேற மாதிரி பங்கம் பண்ணுவார் அவர் வந்து. எனக்கு தெரிஞ்சு அவர் தான் நம்ம கேடி ப்ரோ. ஸோ வேற மாதிரி வெறித்தனமான ஆள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 பேர் இருக்காங்க, ஒருத்தருக்கு சரியான டேமேஜ் கொடுத்து சுற்றி குளோவால் போட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேற மாதிரி வெறித்தனமாக குளோவால் போட்டு நின்றுட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து எடுத்து விட்டுட்டு வேற லெவல் வெறித்தனமாக வெளியே போயிட்டாரு கைஸ். ஸோ இங்கேருந்து வெறித்தனம் பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி 2 அடி நச்சுன்னு கொடுக்க பார்த்தாரு. பட் அது வந்து யார் மேலே இல்லை, அதனால வந்து அவரால் வந்து முடியல. ஸோ 2 பேர் இந்த காரணத்தினால் வந்து ரொம்பவே கஷ்டம் கைஸ். அது ஜோனெல்லாம் சிங்க் ஆகிட்டு இருக்கும்போது போகணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லாட்டி அதை சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்க கைஸ். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகன் கிளிக் பண்ணி ஆல் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேற மாதிரி வெளித்தனம் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ், என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுது அப்படின்னு சொல்லி காத்திருந்து பார்ப்போம். ஸோ பார்க்கலாம் கைஸ், நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 3-3 அப்படின்னு தான் போயிட்டு நான் சொன்ன மாதிரியே ஒருத்தங்க ஒரு மேட்ச் வந்து லீடு பிடிச்சாங்க அப்படின்னா அடுத்த மேட்ச் உடனே இன்னொருத்தங்க வந்து லீடு பிடிச்சிருக்காங்க. ஸோ பங்கமாக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லாட்டி அதை சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் பரவாயில்ல கைஸ், என்ன தான் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ வேற மாதிரி வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே அதுக்குள்ளே ஒருத்தங்களை நாக் பண்ணி கில்லே எடுத்துட்டாங்க. ஸோ வேற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஓடினார் ப்ரோ. ஸோ குருவாலே போடாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஓடினார், மண்டையோடு வச்சு முடிச்சு விட்டுட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எஸ்எம்ஜி ப்ரோ ஃபஸ்ட்டு கில் எடுத்து தரம் பண்ணிட்டாரு. இந்த இது ட்ரக்ஸ் ப்ரோ வேறு என்ன பண்ணிட்டு ட்ரக்ஸ் ப்ரோ இங்கே குப்பிட் ப்ரோ வந்து அடிச்சுட்டு இருக்காரு. ஸோ குப்பிட் ப்ரோ என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது இல்லை. பின்னாடி ப்ரோ ஐயோ ப்ரோ பின்னாடி ப்ரோ அட கடவுளே ப்ரோ, பின்னாடி ஒருத்தர் இருந்தார் தரமாக அடிச்சு விட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ லித்தோஸ் ப்ரோ இன்னும் மேன் ஆன் ஃபார்ம் வரல அப்படின்னு நினைக்கிறேன். லித்தோஸ் வேற லெவல் தரமாக ஆடக்கூடிய ஆட்டக்காரர். ஸோ அவர் இன்னும் ஃபார்முக்கு வரல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தர் நல்லா அடிச்சு விட்டு நாக் அடிச்சே விட்டுட்டார். ஸோ இந்த சைடு 2 பேர், அந்த சைடு 2 பேர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்குள்ளே இங்கே வந்து கில்லையே முடிச்சு விட்டார். ஸோ அந்த சைடு வந்து ஜோன் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த சைடு வந்து உடச்சிட்டு உள்ளே போகணும். ஸோ இந்த சைடு 3 பேர், அந்த சைடு 3 பேர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கீழே கேப் இருக்கிறனால கீழே அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கீழே கேப் இருக்குது ப்ரோ, கீழே எதுக்காச்சும் ப்ளூ ஆல் போட்டு ப்ரோ, ப்ளூ ஆல் போட்டு போகுது. வேற லெவல் வெயித்தனமாக வந்து ஜோன் பிளாக் பண்ணால் மாறிட்டு இருக்காங்க. ஸோ பெஸ்ட் ஆஃப் 3. ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ, அஸ்வின் ப்ரோ பெஸ்ட் ஆஃப் 3 தான் ப்ரோ. ஸோ வேற லெவல் வெயித்தனம் ஆடிட்டு இருக்காங்க 2 சைடும். ஸோ தரமான மேட்ச் ப்ரோ. ஸோ ரித்தோஸ் ப்ரோ எல்லாம் வேற மாதிரி வெறித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவரெல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்னா வேற மாதிரி கண்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து முடிச்சே விட்டுட்டாங்க. ஸோ எஸ்எம்ஜி ஒருத்தர் தான் இருக்காரு, அவர் வந்து கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கீழே இறங்கும்போது அடிச்சுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரும் இறங்க விட மாட்டாருன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு எஸ்எம்ஜி யாரும் இறங்க விட மாட்டாரு. ஸோ சரியான அடி கொடுத்தாரு, பங்க
மோசமான அடி கொடுத்தாரு. ஸோ மேலேருந்து வேற ஒருத்தர் வந்து அடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் மேலே ஒருத்தன் கீழே அப்படின்ற மாதிரி தான் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வேற மாதிரி ஸோ ரித்தோஸ் ப்ரோ ஒருத்தராகவே முடிச்சு விட்டாரு. ஸோ ரித்தோஸ் ப்ரோ வந்து இன்னும் ஃபார்முக்கு வரல அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதே நேரத்தில் ரித்தோஸ் ப்ரோ ஃபார்மில் தாண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அடிச்சு விட்டாரு. நாலு கில் அடிச்சிட்டாரு கைஸ் ரித்தோஸ். ஸோ டீம் இடியமினா இல்லை இடியம் இன் கிரிமினல்ஸா அப்படின்றது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் மேட்சே வேற மாதிரி பங்கம் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ நான்குக்கு மூன்று அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. நம்ம காத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி தான் கைஸ் பார்க்கணும். ஸோ பார்க்கலாம். ஸோ வேற மாதிரி கைஸ் வேற மாதிரி ரெண்டு சைடு வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று சளைச்சது இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டு சைடு வந்து ரஷ் அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஏம் பாட் வந்து ஸ்கோப் போட்டு நின்றுட்டு இருந்தாரு. என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல. ஸோ எஸ்எம்ஜியெல்லாம் வந்து எம்பி ஃபைவ்ல அந்த வேற லெவல் வெறித்தனமான ஸ்கின் ப்ரோ. ஸோ அதெல்லாம் தரமாக அடிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வச்சு என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து வேற மாதிரி ப்ரோ பக்கத்தில் ப்ரோ பக்கத்தில் ப்ரோ எஸ்எம்ஜி ப்ரோ பக்கத்தில் ப்ரோ. ஸோ வேற மாதிரி ஸோ சரியான லிட்டு கொடுக்க பார்த்தாரு. பட் அவருக்கு யாரோ சரி தரமான லிட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ விக்டோஸ் ப்ரோட மூவ்மெண்ட் ஸ்பீட் எல்லாம் வேற லெவல் வெறித்தனமாக கம் பேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால். பட் ரித்தோஸ் ப்ரோ கரெக்டாக வந்து அந்த கேப்பில் விழுக பார்த்தாரு. பட் கரெக்டாக அடிச்சு விட்டாங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லே கண்டிப்பாக பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வணக்கம் தலை வணக்கம் தலை வணக்கம் தலை. ஸோ வெல்கம் பேக் டு அவர் லைவ் ப்ரோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து லைவ் ஃபுல்லாக பாரு. ஸோ வேற லெவல் வெறித்தனமானு உனக்கு கொடுத்த வேலையை நீ வந்து பாரு ப்ரோ. ஸோ உனக்கு கொடுத்த வேலை என்ன அப்படின்னா கோ ஃபார். ஸோ இப்போ எவ்வளோ உனக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன் பாரு ப்ரோ. ஸோ இப்போ வந்து 11 லைக்ஸ் இருக்கா, கோ ஃபார் 15 லைக்ஸ் கைஸ். அது மட்டும் சொல்லு. அதுக்கப்புறம் வந்து 860 மெம்பர்ஸ் இருக்கு, 868 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா கோ ஃபார் 870 மெம்பர்ஸ் கைஸ் அப்படின்றது மட்டும் சொல்லு. ஸோ இது மட்டும் பண்ணு ப்ரோ. இதுதான் நம்மளுக்கு வந்து ஒருத்தர் வேணும். ஸோ இது மட்டும் பண்ணிட்டு அப்படின்னாலே போதும், நம்ம வேற லெவல் வெறித்தனம் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் யாராச்சும் வந்து சொன்னாங்க அப்படின்னா வந்து ஹாய் ப்ரோ அந்த மாதிரி ஹாய் ப்ரோ. ஸோ வெல்கம் ப்ரோ, வெல்கம் டு அவர் லைவ் அப்படின்றதெல்லாம் சொல்கிறது தான் ப்ரோ. ஸோ அது வந்து நீ கரெக்டாக பண்ணு. ஸோ இங்கே வந்து வேற மாதிரி பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடு இந்த சைடு அஞ்சு பேர், அந்த சைடு மூணு பேர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவர் வந்து வேற மாதிரி வெறித்தனமாக ஸோ 7 கில் எடுத்துட்டாரு கை. ஸோ நம்ம குபீத் ப்ரோ 7 கில், அதுக்கப்புறம் கேடியும் வந்து 7 கில் எடுத்திருக்காரு. அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஏடி ப்ரோ வந்து 6 கில் பங்கம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கண்ணி பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ வேற லெவல் வெறித்தனமாக எச்சி டக்ஸ் வந்து நாக் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ வேற மாதிரி பங்கம் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து சுற்றி அளவு குரூவால் போட்டு எஸ்ஏடி ப்ரோ வேற மாதிரி வெறித்தனமான ஆட்டக்காரர் ப்ரோ. சீரியஸாக அவங்க குரூவால் யூஸ்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ இங்கே தமிழன் ப்ரோ வந்து முடிச்சு விட்டார் கைஸ். வேற மாதிரி பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சீரியஸ்லி இடியமின் கிரிமினல்ஸ் வந்து பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்கு அமௌண்ட் போட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து தெரியல கை. ஸோ அந்த சைடு அமௌண்ட் போட்டாங்களா இல்லை என்ன அப்படின்றது தெரியல. ஸோ எனக்கு வந்து இப்போ தான் வந்து தெரியுது. ஸோ எஸ்எம்ஜி ப்ரோக்கு வந்து அமௌண்ட் போட்டுட்டு இருக்காங்க. அந்த சைடு அமௌண்ட் போட்டாங்களா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் ஃபஸ்ட் அமௌண்ட் போட்டாங்க அப்படின்றது வந்து தெரியல. ஸோ எதுக்கு அமௌண்ட் போட்டாங்க அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், காத்திருந்து பார்ப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே வேற லெவல் வெறித்தனமாக ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 5-3 அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஸோ தமிழன் ப்ரோ வந்து முடிச்சு விட்டாரு. ஸோ 8 கில். ஸோ தமிழன் ப்ரோ வந்து தமிழன் ப்ரோ தான் வந்து அமௌண்ட் போட்டுட்டு இருக்காரு. தமிழன் ப்ரோக்கு யாரோ அமௌண்ட் போட்டாங்களா என்ன ஏது அப்படின்றது தெரியல. ஸோ அவர் வந்து டபுள் பேரல் பச்சை கலர் ஸ்கின் வந்துருச்சா ப்ரோ, பச்சை கலர் ஸ்கின் வந்துருச்சா, இது எப்போ ப்ரோ வந்துச்சு பச்சை கலர் ஸ்கின்னு, பச்சை கலர் ஸ்கின் வச்சு விளையாண்டுருக்காரு என்ன ப்ரோ துளசிநாத் ப்ரோ பச்சை கலர் ஸ்கின் வந்துருச்சா ப்ரோ, என்ன ப்ரோ சொல்லவே இல்லை, என்ன ப்ரோ இது பச்சை கலர் ஸ்கின் வந்திருக்கு நம்ம கிட்ட சொல்ல பத்தியா. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெளியே கண்டு பண்ணி ஆன்ல போட்டுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் மேக் இட் கைஸ் கோ ஃபார் 870 கைஸ். ஸோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அறிஞ்சவங்க அறியாதவங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணி அனைவரும் வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ வேற லெவல் வெறித்தனமாக பங்கம் பண்ணிடலாம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து 6-3 அப்படின்னு தான் கைஸ் போயிட்டுருக்கு. ஸோ ரெண்டு சைடு வந்து வேற லெவல் வெறித்தனமாக ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம வந்து காத்திருந்து பார்க்குறாங்க கைஸ் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே வந்து வேற மாதிரி ஸோ பச்சை ஸ்கின் எப்போ வந்துருச்சு ப்ரோ. ஸோ பச்சை ஸ்கின் எப்போ வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன ப்ரோ இப்போ என்ன ப்ரோ வருதுன்னாங்க, பச்சை ஸ்கின் எப்போ வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன ஸ்கின் வருதுன்னாங்க, இப்போ ஏதோ ஸ்கின் வருது இல்லை இல்லையா ப்ரோ. உங்கள் டீமில் யார் ஒருத்தர் மிஸ்ஸிங். ஸோ யாரோ ஒருத்தர் மிஸ்ஸிங் ப்ரோ, உங்கள் டீமில் யாரோ ஒருத்தர் மிஸ்ஸிங். எங்கள் டீம்லையா ப்ரோ, எந்த டீமில் ப்ரோ கேட்குறா. ஸோ இந்த டீமில் கேட்குறியா, ஸோ ரித்தோஸ் அவங்க டீமில் கேட்குறியா, இல்லை வந்து இடியமின் சைடில் வந்து கேட்குறியா. ஸோ 5-3 அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. ஸோ இனி வர ஸ்கின்னு கோல்டன் ப்ரோ. ஸோ கோல்டன் ஆமாம் ப்ரோ, ஆமாம் ப்ரோ, ஆமாம் இல்லை பச்சை கலர் ஸ்கின் எப்போ வந்துருச்சு, கோல்டன் தான் ஒன்றும் வரல, நான் தான் ப்ரோ மறந்துட்டேன். ஸோ பங்கம் ப்ரோ வேற லெவல் வெறித்தனமாக முடிச்சு விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து வேற மாதிரி வெறித்தனமாக ஆடி இருக்காங்க. ஸோ இங்கே வந்து P90 எல்லாம் வந்து
குபீட் ப்ரோ வந்து ஸ்கின் வச்சிருக்காரு. ஸோ இந்த சைடு வந்து நம்ம கேடி ப்ரோ வந்து 10 கிலோ எடுத்திருக்காரு, நம்ம இவர் வந்து 9 கிலோ எடுத்திருக்காரு. ஸோ பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம அடுத்த மேட்சுக்கு ஐடி பாஸ் மட்டும் கிரியேட் பண்ணி அமுச்சு விட்டுருலாம் கை. ஸோ ரெண்டு டீம் வந்து வேற லெவல் வெயிட்டன் பண்ணுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ நம்ம இதே இந்த இந்த அக்கௌண்ட்லேருந்தே கிரியேட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே சேருங்க ஸ்டார்ட், நம்ம வந்து இதில் இருக்க ரூம் கார்டு எடுத்து கிரியேட் பண்ணி விட்டுருலாம். ஸோ வேற லெவல் வெயிட்டனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி என்ன தேதி ப்ரோ? ப்ரோ அந்த இது 28ஆம் தேதி ப்ரோ, இருங்க ப்ரோ ஒரே சேருங்க. 28ஆம் தேதிக்குள்ளே அந்த இது பண்ணும் ப்ரோ. இது என்னது ஃபேக் ஐடி? ஸோ ஐயோ இல்லை ப்ரோ, ஒரு ஃப்ரெண்டு மேட்ச், ஐயோ என்னென்னமோ வளரிகிட்டு இருக்கானே, ஃப்ரெண்டு கூட ஒரு மேட்ச் விளாடணுமே ப்ரோ. அட கடவுளே, நான் பாருங்கள் இதில் கிளைம் பண்ணாமே இருக்கேன் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு. ஐயோ ஐயோ, ஸோ இப்போ தான் ப்ரோ நானே கிளைம் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன ப்ரோ, இது என்னமோ 3 நாள் கொடுத்து வச்சுருக்காங்க. ஐயையோ இரு ப்ரோ இரு ப்ரோ, இது என்னமோ 14 நாள் கொடுத்து வச்சுருக்காங்க. இதை வச்சு தான் அடிச்சிட்ருக்கீங்களாடா, அட கடவுளே, இது தெரியாமல் போயிடுச்சு. ஸோ ஒரே சரி ப்ரோ, இது எத்தனை நாள் வரைக்கும் ப்ரோ? 28ஆம் தேதி 4 மணி நேரம். ஸோ நாளைக்கு 28ஆம் தேதினா இன்னைக்கு ப்ரோ, இன்னைக்கு தான் கடைசி நாள்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பண்ணாதான் உண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதிலே நம்ம கிரியேட் பண்ணி ஐடி பாஸ்வேர்டு வந்து அமுச்சு விட்டுலாம் ப்ரோ. ஸோ வேறு லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி ரூமை கிரியேட் பண்ணி அவங்க ரெண்டு டீமுக்கும் வந்து அமுச்சு விட்டானே போதும், அவங்க வந்து போட்டு வந்துடுவாங்க, பிரச்சனை இல்லை. ஸோ கிளாஸ் ஸ்குவாட் போட்டு கேம் வந்து 13 போட்டு, அதுக்கப்புறம் வந்து டிஃபால்ட் காயின் 1500 போட்டு, அப்புறம் வந்து லிமிட்டட் அவங்க நோ கொடுத்து வச்சுருவோம். நோ கொடுத்து கிரியேட் பண்ணிடலாம்ல கை. ஸோ வேறு லெவல் வெறித்தனமாக கிரியேட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இங்கேருந்து கேரக்டர் ஸ்கில் ஆஃப் பண்ணல. ஸோ கேரக்டர் ஸ்கில் நச்சுன்னு ஆஃப் பண்ணி விட்டுருவோம். ஸோ இங்கேருந்தே நம்ம இன்வைட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோடதுனால கரெக்டாக இன்வைட் பண்ணிடலாம் கை. ஸோ இங்கேருந்து ஆஃப் பண்ணி வச்சுருவோம், கேரக்டர் ஸ்கில் ஆஃப் பண்ணி வச்சுருவோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லாட்டி சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ ஒரே சரிங்க கைஸ், நான் இவங்க ரெண்டு டீமையும் வந்து கூப்பிட்டுறேன். ஸோ இந்த சைடு நம்ம சைடு இவங்களை யார் ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்றது தெரில. ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த சைடில் இருக்கவங்க எல்லோரும் இருக்காங்க, அந்த சைடில் நான் எனக்கு தெரிஞ்சு அந்த சைடில் என்ன ப்ரோ யாருமே இல்லையா? என்ன ப்ரோ நம்மளுக்கு அந்த சைடு யாருமே ஃப்ரெண்டு இல்லையா? எனக்கு தெரிஞ்சு ரித்தோஸ் ப்ரோ இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ ரித்தோஸ் ப்ரோ எங்கே போனார் அப்படின்றது தெரில, ரித்தோஸ் ப்ரோ ரூம்லேயே இருக்காரா என்னன்றதும் தெரியல. ஸோ பார்க்கலாம் கைஸ் எங்கே இருக்காரு அப்படின்றத. ஸோ ரித்தோஸ் ப்ரோவோட என்ன ப்ரோ ஆச்சு, ரித்தோஸ் ப்ரோ எங்கே போனார் அப்படின்றது தெரில. ஸோ நம்ம ஐடி பாஸ்வேர்டே அப்படியே வந்து அமுச்சு விட்டுலாம் ப்ரோ, பிரச்சனையே இல்லை. ஸோ ஐடி பாஸ்வேர்டு அப்படியே அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, அதை சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ நான் டக்குன்னு ஐடி பாஸ்வேர்டு மட்டும் ஷேர் பண்ணி விட்டுட்டு உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் கைஸ், பிரச்சனையே இல்லை. ஸோ இங்கே வந்து 18 என்ன ப்ரோ இருக்குது? ஸோ 186, ஸோ 18677, ஸோ 18677 577, அதுக்கப்புறம் வந்து 0 கை. ஸோ 0 போட்டாச்சு, அதுக்கப்புறம் பாசும் தட்டி அவங்களுக்கு வந்து அமுச்சு விட்டுடலாம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம சாம்ப்ரோக்கு அமுச்சு விட்டோம் அப்படின்னா அவங்க சைடு வந்துடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வந்து சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள், இல்லாட்டி ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, நான் டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுறேன் கைஸ், பிரச்சனையே இல்லை. ஸோ இங்கே வந்து நம்ம லைவ் சைடு வந்துட்டோம். ஸோ இனி வர ஸ்கின்னு கோல்டு ப்ரோ, ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் கைஸ். ஸோ இங்கேருந்து நம்ம இவர் வந்திருக்காரு, டே என்னடா கிரானைட் போட்டேங்க. ஸோ கிரானைட் போட்டிங்களா? புரியல ப்ரோ, கிரானைட் இல்லாமல் போட்டானுங்க, எனக்கு தெரிஞ்சு தெரியலையே ப்ரோ, நான் பார்க்கல. ஸோ யாரோ கிரானைட் யூஸ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு, ஏன்னா எனக்கு தெரியலையே ப்ரோ என்னாச்சு அப்படின்றது தெரில. ஸோ ஒரே சேருங்க ப்ரோ, ஒரே சேருங்க. ஸோ நான் என்னென்னு பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ உங்களுக்கு முடிந்த அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ சாம்ப்ரோக்கு வந்து ஐடி பாஸ்வேர்டு அமுச்சு விட்டேன் ப்ரோ. ஸோ சாம்ப்ரோக்கு ஐடி பாஸ்வேர்டு அமுச்சு விட்டேன், அவர்கிட்ட வந்து கேட்டு உள்ளே வந்துருங்க ப்ரோ, கேடி ப்ரோ. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெயிட்டன் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ், என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரே சரிங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வேறு லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரேம் சரிங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, நான் டக்குன்னு வந்துடுறேன். ஸோ இந்த சைடு வந்து இடியமின் கிரிமினல்ஸ் வந்துட்டாங்க, அந்த சைடும் நம்ம டாப் இடியமின். ஸோ வேறு லெவல் டீம் இடியமின் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ குயிக் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரே ஒருத்தர் வந்து இது வந்தார் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணி வேறு லெவல் வெறித்தனமாக பண்ணிடலாம் கைஸ், பிரச்சனையே இல்லை. ஸோ ஒரே சரிங்க. ஸோ
இவங்கிட்ட வந்து சொல்லிடலாம். ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ஒரே ஒருத்தர் வந்தாரே போதுங்க, ஸோ ஒரே ஒருத்தர் வந்தாருனே போயிடும். ஸோ பக் ப்ராப்ளம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இவர் ரித்தோஸ் ஒருத்தர் தாங்க, ஸோ அவருக்கு ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் வந்து வரல அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்துட்டார் அப்படின்னாலே போதும், நம்ம வந்து வேற லெவல் வெறித்தனமாக போட்டு விட்டு தாறுமாறு பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லை சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், வேறு மேட்ச்சு இருக்குது, போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம் அவுட்டா அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னாச்சு அப்படின்றது வந்து தெரியல கை. ஸோ என்னாச்சு அப்படின்றது வந்து தெரியல. ஸோ நம்ம தான் இந்த இதையை வந்து கிரியேட் பண்ணுது, அதனால நம்மளால் வந்து இது பண்ண முடியாது. ஸோ அது வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்லணும். ஸோ ஒரே சரிங்க, ரித்தோஸ் ப்ரோவே வந்துட்டாரு. ஸோ ஒரே சரிங்க, ரித்தோஸ் ப்ரோ வந்துட்டாங்க. ஸோ நம்ம வந்து மெசேஜ் அமைச்சிடலாம். ஸோ வேறு லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லியாச்சு. ஸோ வந்தாச்சு வந்தாச்சுடா அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ வந்தாச்சுடா அப்படின்னு வந்து சொல்லிடலாங்க. ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் கைஸ், என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நம்ம ஹரி ப்ரோ, ஹரி ப்ரோ ஹாய் பேடு. ஸோ ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ ஹாய் பேடு. பேடுன்னா பாடு. ஸோ ஏதோ வார்த்தை பேசுகிற அப்படின்னு நினைக்கிறேன் ப்ரோ. இதெல்லாம் தப்பான விஷயம் ப்ரோ, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ப்ரோ. என்ன ப்ரோ நீ இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ப்ரோ. ஒரே சரி ப்ரோ, நம்ம இப்படியெல்லாம் இருக்கலாமா? என்ன ப்ரோ நீ இடியமின் ஃபேமிலியிலேருந்து இப்படி இருக்க? ஸோ லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ பேத்துக்கு முடியுமோ அவ்வளோ பேத்துக்கு ஷேர் பண்ணி, அவ்வளோ பேத்த சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். லெட்ஸ் மேக் இட் கைஸ், கோ ஃபார் 870 கைஸ். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரே சரிங்க, ஸோ ஒரே சரிங்க, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ வேறு மாதிரி கைஸ், வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இருங்க கைஸ், ஒரே சரிங்க, நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் தான் ஸ்டார்ட் பண்ணணும், அதை விட்டுட்டு நான் போய் இங்கே மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டார்ட்டுன்னு சொல்லிட்டு. நான் ஸ்பைக்கு தான். ஸோ ஸ்பைக் ப்ரோ ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ. ஸோ லைக் பண்ணிட்டு பாரு ப்ரோ. ஸோ லைக் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணு ப்ரோ. ஸோ வெல்கம் பேக் டு அவர் லைவ் ப்ரோ. ஸோ இங்கேருந்து 00 அப்படின்னா போயிட்டு இருக்குது. ஸோ டாரி ப்ரோ வந்துட்டார், குபீட் ப்ரோ வந்துட்டாரு, ரித்தோஸ் ப்ரோ வந்துட்டாரு, கேஎஸ் தமிழன் மட்டும் இன்னும் வரல, என்னாச்சு அப்படின்றது தெரியல. அந்த ஐடியில் இருந்து வந்தேன். ஸோ எந்த ஐடியிலேருந்து ப்ரோ வந்த, எந்த ஐடியிலேருந்து வந்த? ஹரி ஐடியிலேருந்தா ப்ரோ. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரே ஒருத்தர் வந்தாலே போதுங்க, வேறு லெவல் வெறித்தனம் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒருத்தர், ஸோ அந்த இவர் மட்டும் வந்தாலே போதும், தமிழன் ப்ரோக்கு என்னாச்சு அப்படின்றது தெரியல. அவர் வந்துட்டார் அப்படின்னா வேறு லெவல் வெறித்தனமாக இருக்கும். ஸோ இந்த சைடு வந்து மூணு பேர் தான் இப்போதைக்கு ஆடிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரீகனெக்ட் ஆகி வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். வந்துட்டார் அப்படின்னா வேறு லெவல் பங்கமாக இருக்கும். ஸோ 3-4 இல்லாமல் 4-4 இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அம்மன் ஸோ ஆமாம், ஸோ ஆமாம் சொல்றியா ப்ரோ? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து டிஎஸ் குப்பிலேருந்து ஏறிட்டு இருக்காரு கை. ஸோ வேற லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கரெக்டாக ப்ளூ ஆல் போட்டு இவங்களை வந்து ஸ்கிக்க வச்சுட்டாங்க. ஸோ நான் டைமுக்கு வந்துட்டேன். ஸோ ஓகே ப்ரோ, வேற லெவல் வெறித்தனம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து முடிஞ்சிருக்கோம். ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நம்ம வந்து இவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ யார் அப்படின்னா வந்து நம்ம இவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ டீம் இடியமின் சைடு வந்து ஜெயிச்சிட்டாங்க. அந்த சைடு வந்து என்னாச்சு அப்படின்றது டீம் இடியமின் சைடில். ஸோ இடியமின் கிரிமினல்ஸ் வந்து ஜெயிச்சாங்க ஃபஸ்ட்டு மேட்ச்சு. ஸோ ஃபஸ்ட் மேட்ச் வந்து இடியமின் கிரிமினல்ஸ் வந்து ஜெயிச்சாங்க. ஸோ இப்போ வந்து செகண்ட் மேட்ச் பார்த்துட்ருக்கோம். வேற லெவல் ஜெயிச்சு ஆடிட்டுருக்காங்க ரெண்டு டீமும். ஒன்றுக்கு வந்து கலக்குதில்லை அப்படின்ற மாதிரி தான் ஆடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேறு மாதிரி வெறித்தனமாக அடித்து விட்டாங்க. ஸோ குபீர் ப்ரோ தரமாக அடித்து விட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ குபீர் ப்ரோ ஒருத்தர் தான் இருக்காரு அந்த சைடு. எஸ்எம்ஜி எஸ்ஏடிவி ரெண்டு பேரும் இருக்காங்க. எஸ்ஏடிவி ரெண்டு கிலோ அடிச்சிட்டாரு. எஸ்எம்ஜி ப்ரோ இங்கே வந்து குவால் பிரேக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வேறு மாதிரி ஸோ எஸ்ஏடிவி ப்ரோவும் வந்துட்டாரு அப்படின்னாலே போதும். பிகாஸ் வந்து அவர் ஒருத்தராக இருக்கும்போது அடித்து விட்டாலும் அடித்து விட்டுலாம். ஸோ அவர்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ளூவால் போட்டு இது பண்ணிட்டு இருக்காரு கை. ஸோ வேறு மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ஜோன் வந்துச்சு கை. ஸோ ப்ளூவால் போட்டு இது பண்ணுறதுக்குள்ளே ஜோன் வந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு எலிமினேட் ஆகிடுவாரு. ஸோ யாரும் வேணும்ட்டு குளூவால் போடல. ஸோ அது வந்து ஜோன் பிளாக் பண்ணதில்லை, அது இருந்த குளூவால் அப்படியே இருந்துச்சு, அவரே இது பண்ணிட்டாரு. ஸோ வேறு மாதிரி கேஸ், வேறு மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஜோன் பிடிச்சி உட்காரும்போதெல்லாம் ஜோன் வருதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி ஜோன் வந்துருச்சு அப்படின்னா கஷ்டமாயிடும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி பாருங்கள் கேஸ். பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க, அதை சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். இல்லாட்டி கேட்கணும் அப்படின்னா கேளுங்க. இந்த சைடு இன்னும் வந்து மூணு பேர் தான் இருக்காங்க.
தமிழன் ப்ரோ என்னாச்சு அப்படின்றது தெரியல. ஸோ அந்த சைடு யாராச்சும் எலிமினேட் ஆவாங்களா அப்படின்றதும் தெரியல கை. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்னென்ன இருக்குது என்ன ஆகும்போது அப்படின்றது வந்து காற்று இருந்தாங்க இப்போ பார்க்கணும். ஸோ ஸோ வேற மாதிரி கேஸ் வேற மாதிரி. ஸோ வேற மாதிரி வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ 0-1 அப்படின்னு தான் போயிட்டு இருக்குது. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேற லெவல் வெறித்தனமாக அடி கொடுத்தாருங்க. ஸோ வேற மாதிரி கோப்ரா வச்சு இங்கேருந்து வேற லெவல் வெறித்தனமாக அடி கொடுத்தாரு. ஸோ ஒருத்தர் ஸ்ட்ரைட்டாக ஏறினார் அவருக்கும் தரமாக அடி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாக் பண்ணி விட்டாங்க இங்கே வந்து வேற லெவல் வெறித்தனமாக நாக் பண்ணி கில்லே எடுத்து விட்டுட்டாங்க. ஸோ இந்த சைடு 3 பேர் அந்த சைடு 3 பேர் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி லைவ் போகுது எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்து 0-1 அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ப்ளூவால் பிளேக் பண்ணாங்க இந்த சைடு வேற லெவல் ஏற்றணுமா நீங்கள் ப்ளூவால் பிளேக் பண்ணுங்க நான் இந்த சைடு இருந்து வரவேண்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. ஸோ வேற மாதிரி கை. ஸோ எல்லாரும் தரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சைடு 3 பேர் அப்படியே இருக்காங்க அந்த சைடு ஒவ்வொருத்தங்களும் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து இடிஎம்என் கிரிமினல்ஸ் வேற லெவல் ஏற்றணும் ஆடிட்டு இருக்காங்க. லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வெளியே கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ சரி ப்ரோ நாள முடிஞ்ச அளவுக்கு வந்து ஜூவல் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இங்கே வந்து ரெண்டு சைடு வந்து தரம் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ எஸ்ஏடி ப்ரோ வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ எஸ்ஏடி ப்ரோ வந்து நாக் அடிச்சு விட்டாங்க முடிக்கல. பட் வந்து 1-1 அப்படின்னு ஆயிடுச்சு கை. ஸோ இடிஎம்என் கிரிமினல்ஸ் பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ மென்ஸ் ஆர் பேக் அப்படின்னே சொல்லலாம். இடிஎம்என் கிரிமினல்ஸ் 1-1 அப்படின்னு ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சாங்க, இந்த மேட்ச் வந்து 1-1 கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து யாரோ ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம் பிகாஸ் வந்து நம்ம லைவில் இருக்கிறனால போய் நம்மளால் வந்து ஆட முடியாது. ஸோ அவங்க நம்மளுக்காக வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கை நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம். ஸோ வேற லெவல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேற மாதிரி வெறித்தனம் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்காச்சும் கேட்கல அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ கேட்கல அப்படின்னா சொல்லுங்கள் ப்ரோ, கேட்குதுன்னா கேட்குது அப்படின்றது சொல்லுங்கள். ஸோ குளூவால் தூக்கி மேலேயே போட்டு விட்டாரு. ஸோ வேற லெவல் வெயித்தனமாக தூக்கி மேலே ப்ளேஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ், என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லி காத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லாட்டி ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்க கைஸ். என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல கை. ஸோ எதாக இருந்தாலும் உங்கள் டெக்ஸ்ட் ஏதாவது. ஸோ வேற லெவல் வெயித்தனமாக பேசலாம். ஸோ ஜாலியாக போகலாம் கை. ஸோ வேற லெவல் வெயித்தனமெல்லாம். ஸோ இங்கே வந்து கரெக்டாக வந்து அடிக்க பார்க்கும்போது கரெக்டாக குளோவர் போட்டு வேற லெவல் வெயித்தனமாக முடிச்சு விட்டாங்க. சிட்டிக்குள்ள வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ அந்த சைடு ஒரு நாக் இருக்குது. ஸோ நாக் பண்ணவங்கள ரீவே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிற டீமியமே மொத்தமாக உள்ள வந்துட்டாங்க. ஸோ ஒருத்தர் முடித்தோடனே எல்லாருமே ஏறிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ மொத்தமாக சேர்ந்து அடிச்சு விட்டுட்டாங்க. ஸோ இங்கே வந்து எஸ்எம்ஜி. ஸோ எவர் வந்து செத்து போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏம்பாட் வந்து போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏம்பாட் ஒன்று வந்து கில் செக்யூர் பண்ணல. அந்த சைடு வந்து வேற லெவல் வெயித்தனமாக ரித்தோஸ் 3 கில் எடுத்துட்டாரு. குபிட் ப்ரோ வந்து 3 கில் எடுத்துட்டாரு. ஸோ கேடி ப்ரோ வந்து 1 கில் இருக்காரு. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஏடி ப்ரோ வந்து 2 கில்ல இருக்காங்க, 1 கில் வந்து எஸ்எம்ஜி இருக்காங்க. ஏம்பாட் வந்து இன்னும் 1 கில்லும் எடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் ப்ரோ வந்து 2 கில்ல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ மேலே ஏறிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேற லெவல் வெயித்தனமாக ஏறிட்டு இருக்காங்க. ரெண்டு டீம் வந்து தரமாக ஆடிட்டு இருக்காங்க. ஸோ 1-2 அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ கோ ஃபார் 870 கை. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேற லெவல் வெயித்தனமாக 870 போகலாம். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து காத்திருந்து பார்க்கலாம், காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேற மாதிரி பங்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கீழே வந்து அட்டாக்கிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ளே ஒருத்தர் குப்பீட் ப்ரோ வந்து வேற லெவல் வெயித்தனமாக முடிச்சு விட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குப்பீட் ப்ரோ 4 கிலே செக்யூர் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம காத்திருந்தாங்க கைஸ் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து இடிஎம்என் கிரிமினல்ஸ் வந்து வேற லெவல் பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ தரமான அடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ காத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ நம்மளோட இவங்க சைடு முடிச்சு விட்டாங்க. ஸோ கேடி ப்ரோவையும் முடிச்சு விட்டாங்க. டார்க் இவர் மட்டும்தான் இருக்காரு, குப்பிட்டு ஒருத்தர் தான் இருக்காரு. அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவர் கோபரா வச்சு காட்டு காட்டுன்னு காட்டிட்டு இருக்காரு. அவர்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அடி அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து ரீவே பண்ண வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே ஒருத்தர் கரெக்டாக திருப்பி நாக் ஆகிட்டாரு. ஸோ கீழே குதிச்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் நாக் ஆனவர். ஸோ ரீவே ஆனோடனே கீழே குதிச்சோடனே திருப்பி வந்து நாக் ஆகிருப்பாரு. ஸோ கரெக்டாக கீழே தான் இருக்காரு. ஸோ நினச்ச மாதிரியே கரெக்டாக நாக் ஆகிருக்காரு. ஸோ வேற லெவல் வெயித்தனம் 1-3 அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி தாங்க கைஸ் பார்க்கணும். ஸோ ரெண்டு சைடு வந்து பங்கம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேற மாதிரி வெயித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு சைடும். ஸோ காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்ற மாதிரி காத்திருந்து பார்ப்போம். ஸோ என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ
எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெயிட் பண்ணுங்கள், பிரச்சனையே இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்குறாங்க கைஸ், என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு மாதிரி கைஸ் வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லை சொல்லுங்க அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல கைஸ், என்ன தான் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ 1-3 அப்படின்னா போயிட்டு, ஸோ வேறு மாதிரி கைஸ் ஏற ஏற அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ டீம் இடியம் வந்து 5 கில்லு எடுத்துட்டாரு, எஸ்ஏடி ப்ரோ 5 கில்லு எடுத்து தரம் பண்ணிட்டு இருக்காரு. அவருனால முடிஞ்ச அளவுக்கு பேக்கில் போய் யூஎம்பியை வச்சு கிரிட்டு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் கைஸ் பார்க்கணும் என்ன நினைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து வேற மாதிரி கைஸ் ஒருத்தர் நாக் பண்ணி கில்லே பண்ணிட்டாரு. ஸோ வேற மாதிரி வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 3 vs 4 அப்படின்ற மாதிரியே தெரியாமல் ஆடிட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு வேற லெவல் வெறித்தனம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே அதுக்குள்ள செகண்ட் நாக்கும் பண்ணி விட்டாங்க, ரெண்டாவது நாக்கும் நம்ம டீம் இடியம் சைடு அடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து சரியான டேமேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் கைஸ் பார்க்கணும் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லி காத்திருந்தா பார்க்கணும். ஸோ பின்னாடி ஒருத்தர் ஏறாரு அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே இன்னொருத்தரையும் வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ எஸ்எம்ஜி ப்ரோவையும் வந்து முடிச்சு விட்டாங்க. ஒரே ஒருத்தர் ட்ரக்ஸ் இருந்தார், அவரையும் வந்து முடிச்சு விட்டாங்க. 2-3 அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. ஸோ வேற மாதிரி வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ டிசி ஜெகன் ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, டிசி ஜெகன் ப்ரோ வெல்கம் பேக் டு அவர் லைவ் ப்ரோ. ஸோ வேற லெவல் வெறித்தனம் ப்ரோ, லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிக்கோ ப்ரோ, முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி விடு. ஸோ லெட்ஸ் மேக் இட் கைஸ் ஸ்கோப் ஆர் 870 கைஸ், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஷேர் பண்ணி எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியோட மெம்பராக சேர்த்து விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணலாம் கைஸ், பிரச்சனையே இல்லை. ஸோ முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டு சைடு வந்து ஏறிட்டு இருக்காங்க கைஸ், இந்த சைடு வந்து ஏறிட்டு இருக்காங்க, அந்த சைடு வந்து ஏறிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து தெரியல. ஸோ வேற அளவு வெறித்தனமான டஃப் பேட்டில் ப்ரோ. ஸோ ரெண்டு சைடும் சரியான டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரித்தவ் ப்ரோ மேலே ஓடுறவனுக்கு வந்து அடி கொடுக்கலாம்னு நினச்சாரு, பட் அவரால் லிட்டலி வந்து கொடுக்க முடியல. அதனால வந்து குவாலெல்லாம் பேஸ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரெண்டு சைடு இந்த சைட்லேருந்து வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த குவால் எடுத்து கவர் எடுத்தாரு. ஸோ குப்பீட் ப்ரோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கோப்ரா வச்சு வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எம்டன் வந்து நிறைய பேர்த்தோட ஃபேவரட் எம்டன். ஸோ வேற லெவல் வெறித்தனமான எம்டன். ஸோ நல்லா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பார்க்கறக்கு ஒரு வேற லெவல் வெறித்தனமான எம்டன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரித்தோஸ் ப்ரோ வந்து நாக் பண்ணி விட்டாங்க அதுக்குள்ள, ஸோ வேற மாதிரி வெறித்தனம் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்து ஓட ஓட அடிச்சிட்டாரு கைஸ் ப்ரோ. ஸோ நம்மளோட இவர் தான், ஸோ நம்மளோட கேடி ப்ரோ தான் ஓட ஓட வேற லெவல் வெறித்தனமாக அடிச்சு விட்டாரு. ஸோ இங்கே அதுக்குள்ள வந்து அடிக்க பார்த்தாரு, அதுக்குள்ள முடிந்தது. ஸோ வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி, ஐயோ ப்ரோ 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 முடிச்சு விடு ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ. ஒரே ஒரு லிட்டு 1 லிட்டில் இருந்தாரு, வேற மாதிரி வெறித்தனமாக முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ இந்த சைடு 2 பேர், அந்த சைடு 2 பேர் வேற லெவல் பங்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஸ்ஏடி ப்ரோ வந்து வேற மாதிரி வெறித்தனமாக மூமெண்ட்ஸ் கீழே கொடுத்து ரூவாலெல்லாம் போட்டு ஆடிட்டு இருக்காரு. ஏம்பாட் ப்ரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கிரவுண்ட் பிடிச்சி வேற லெவல் வெறித்தனமாக ஆடிட்டு இருக்காங்க. அந்த சைடு வந்து குப்பிட் ப்ரோ, அதுக்கப்புறம் வந்து கேடி, ரெண்டு பேர் தான் கைஸ் இருக்காங்க. ரெண்டு பேர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல, நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ காத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கேடி ப்ரோ வந்து இது மெடி போட பார்த்தாரு, பட் அவனால் போட முடியல. ஸோ பிகாஸ் வந்து ஃபுல்லாக இருக்கிற காரணத்தினால் மேலே ஏறிட்டார் கைஸ். வேற லெவல் வெறித்தனமாக நம்ம ஏம்பாட் ப்ரோ வந்து மேலே ஏறிட்டார், மேலே ஏறிட்டு வெளியே வந்து ஆடிட்டு இருக்காரு. ஸோ ஓப்பனில் நின்னார், பட் அடிக்க தான் முடியல அவங்களால. ஸோ மேலே ஏறி வேற மாதிரி எஸ்எடி ப்ரோட யூஎம்பியில் கிரிட்டு பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேற மாதிரி வெறித்தனம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து அடிக்க பார்த்தாரு, பட் அவனால் அடிக்க முடியல. ஸோ ஜோனுக்கு என்ன பண்ண போறாரு, உடனே உள்ள போகணும், சரியான அடி கொடுத்தாகணும். ஸோ வேற மாதிரி ஸோ யூஎம்பி இருந்தாலே போதும், நம்மளோட எஸ்எடி ப்ரோ பங்கம் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ யூஎஸ்பி வச்சு, ஸோ யூஎம்பி, ஸோ யூஎஸ்பின்ற மாதிரி யூஎம்பி வச்சு பங்கம் பண்ணிக்கிட்டாரு கைஸ். ஸோ சரியான அடி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூஎம்பியை இன்னொருத்தர் கொடுத்துட்டாரு, அது யாருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம ஹெச்ஜி ரக்ஸ் கொடுத்துட்டாரு. 2-4 அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லை சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் பரவாயில்ல கைஸ், என்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ வேறு மாதிரி எரித்தனை பண்ணிலாம், பிரச்சனை இல்லை. ஸோ குளூவாலெலாம் போட்டு ஏறிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம இடியமின் கிரிமினல்ஸ் வந்து பங்கமாக வந்து ஆடிட்டு இருக்காங்க. ஸோ லிட்ரலி வந்து நம்ம ரித்தோஸ் ப்ரோ வந்து 6 கிலோ எடுத்துட்டாங்க. அந்த சைடு வந்து எஸ்ஏடிவி ப்ரோ வந்து 7 கிலோ எடுத்துட்டு கைஸ் பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து முடிந்த அளவுக்கு வந்து லிட்டு கொடுத்த பார்த்தாங்க, பட் வந்து குப்பீட் ப்ரோ வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ரித்தோஸ் ப்ரோ வந்து ஏறிட்டு இருக்காரு. ஸோ அவர்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏறி ஆடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ குளூவாலெலாம் வேற லெவல் வெயித்தனமான ஸ்பீடில் கொடுத்துட்டு ஆடிட்டு இருக்காரு. ஸோ இங்கே வந்து கேடி ப்ரோ என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது தெரியல. ஸோ அந்த சைடு வந்து டீசெண்டாக வேற லெவல் வெயித்தனமாக ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ப்ரோ. ஸோ லைக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க ப்ரோ. ஸோ வேற மாதிரி வெயித்தனமாக நம்ம கேடி ப்ரோ
வந்து முடிச்சு விட்டாங்க. ஒரே ஒருத்தர் ரித்தோஸ் அவர் ஒருத்தர் தான் இருக்காரு, அவரையும் சரியான அடி கொடுத்து ரெடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இரண்டுக்கு அஞ்சு அப்படின்னு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி அந்த மாதிரி வேற மாதிரி வெறித்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க சொல்லுங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ மெஸ்மேக்கர் இஸ் கோ ஃபார் 870 கைஸ். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேற மாதிரி வெறித்தனமா 870 போயிடலாம். ஸோ பிரச்சனையில ஸோ இன்னும் ரெண்டே பேர் தான் கைஸ் இருக்காங்க. ஸோ அந்த சைடு வந்து ரெண்டே ரெண்டு தான் இருக்குது. ஸோ ரெண்டே ரெண்டு ரவுண்ட் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து மேட்ச் வந்து சீல் பண்ணிடுவாங்க. போன டைம் 3-7 அப்படின்ற மாதிரி தான் ஜெயிச்சது. இந்த டைம் எந்த இதில் வந்து ஜெயிக்க போகிறாங்க, யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெளித்தனம் பண்ணுங்கள். ஸோ ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லாட்டி அதை சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே ஓட ஓட நம்ம டார்க் ப்ரோ ஸோ வேற மாதிரி வெளித்தனமாக அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரித்தோஸ் ப்ரோ வந்து சுற்றி க்ளூ ஆல் போட்டு ரிவே பண்ண பார்த்துட்டு இருக்காரு. பட் இந்த இடத்துல சுற்றி க்ளூ ஆல் போட முடியல அவரால். ஸோ உள்ளே வந்துட்டாங்க, ரித்தோஸ் ப்ரோ முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இங்கே வந்து வேற மாதிரி வெளித்தனமாக ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சைடு வந்து ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க. நம்ம குப்பிட் ப்ரோ வந்து ரெண்டு பேர்த்த முடிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சைடு ஒருத்தர் முடிச்சு விட்டுருந்தா கூட பரவாயில்ல, இவருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ திருப்பியும் வந்து 2v1 ஆட வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டாரு. ஸோ 7 கில்லு மனுஷன் வேற லெவல் வெளித்தனமாக குப்பிட் ப்ரோ ஆடிட்டு இருக்காரு. ஸோ வங்கம் கை. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இங்கேருந்து க்ளோவால் பிரேக் பண்ண பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஏன் பிரேக் பண்ணல அப்படின்றது தெரியல கைஸ். ஸோ இங்கேருந்து க்ளூவால் போட்டு கவர் எடுத்துகிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சைடு தான் வரனால போட முடியும், அப்போ முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-6 ஆயிடுச்சு கைஸ். ஸோ வேற லெவல் வெயித்தனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து காத்துன்னு தான் பார்க்கணும் அடுத்த ரவுண்டு யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ அவங்க ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து வேற மாதிரி பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு சைடும் வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று சலச்சது இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க. போன டைம் 3-7 அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா இந்த டைம் 2-6 அப்படின்னு தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஸோ இங்கேருந்து இதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஸ்மோக் எல்லாம் போட்டு வேற லெவல் வெயித்தனமாக என்ட்ரி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லாட்டி சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல கை. ஸோ இங்கேருந்து 2-6 அப்படின்னு தான் போயிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ்எம்ஜி ப்ரோவை முடிச்சு விட்டாங்க கைஸ். வேற லெவல் வெயித்தனமாக எஸ்எம்ஜி ப்ரோவை ஏறி முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல தான் இன்னொருத்தரும் இருக்காரு, எஸ்ஏரிவி அங்கே தான் இருக்காரு. ஸோ கரெக்டாக இந்த டைம் வந்து 3v3 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சைடு 3 பேர், அந்த சைடு 3 பேர் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். ஸோ எஸ்ஏரிவி ப்ரோ வந்து வந்துட்டார் இந்த சைடு, க்ளூவால் போட்டு வேற லெவல் வெயித்தனமாக வந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குப்பீட் ப்ரோ வந்து ஏறிட்டு இருக்காரு கை. ஸோ வேற மாதிரி வெளித்தனமாக குப்பீட் ப்ரோ வந்து ஏறிட்டு இருக்காரு. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வேற மாதிரி கை. ஸோ ட்ரக்ஸ் ப்ரோ அங்கேருந்து அடிச்சுட்டு இருக்காரு கை. ஸோ யூஎம்பி எடுத்து அந்த மூலையிலேருந்து அடிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து எஸ்ஏடி ப்ரோ வந்து ரொம்ப க்ளோஸில் போனார். ஸோ வேற லெவல் வெயித்தனமாக அவர் ஏறிட்டு இருக்காரு கை. ஸோ இங்கேருந்து பின்னாடி வந்து ஒருத்தர் அடிக்க பார்த்தாரு. ஸோ வேற லெவல் வெயித்தனமாக முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து ஒருத்தரை வந்து முடிச்சு விட்டோனே இன்னொருத்தர் வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரித்தோஸ் ப்ரோ ஸோ வேற மாதிரி கை. ஸோ 12 HP என்னமோ தான் இருந்துச்சு, அதுக்குள்ளே முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ குப்பிட்டு ஒருத்தர் தான் நாக்கில் இருக்காரு இந்த சைடு, அவங்களும் வந்து போயிடுவாங்க. எஸ்ஏடி ஒருத்தர் தாங்க இருக்காங்க இந்த சைடு. ரெண்டு பேர் வேற மாதிரி வெறித்தனம் ப்ரோ பங்கம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அங்கே ஒருத்தர் உடச்சிட்டு இருக்காரு குவால. ஸோ வேற மாதிரி கைஸ், அவங்களும் எலிமினேட் ஆகிட்டாங்க. 2-7 பங்கமாக மேட்ச் முடிஞ்சு. ஸோ எஸ்ஏடி ப்ரோ தாறு மாதிரி ப்ரோ ஒருத்தர் கரெக்டாக ஏறினார், மண்டை மண்டையாக கொடுத்து விட்டார் ப்ரோ. அவருக்கு அவர் நினச்சி கூட மாற்றிருக்க மாட்டார் இந்த அளவுக்கு அடிப்பார் அப்படின்னு சொல்லி பியூர் ரெட்டு கொடுத்து விட்டார். ஸோ எஸ்ஏடி ப்ரோ 9 கில்லு பங்கம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ்ஏடி 9 கில்லு, 7 கில்லு ட்ரக்ஸ் இருக்காரு, 2 கில்லு வந்து எஸ்எம்ஜி, 1 கில்லு வந்து ஏம்பாட்டு இருக்காங்க. அந்த சைடு குப்பிட் ப்ரோ 7 கில்லு வேற லெவல் வெயித்தனம். அதுக்கப்புறம் ரித்தோஸ் ப்ரோ வந்து 7 கில்லு எடுத்திருக்காங்க. அப்புறம் நம்ம கேடி ப்ரோ வந்து 6 கில்லு பங்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்த ரூமோட ஐடி பாஸ்வேர்டு வந்தோடனே வேற லெவல் வெயித்தனம் பண்ணிடலாங்க பிரச்சனையில. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வேற லெவல் பங்கம் பண்ணிட்டாங்க ரெண்டு சைடும். ஸோ பங்கம் பண்ண அடுத்த நிமிஷமே ரெண்டு சைடும் வந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து
கிளைமால் கொடுத்துடலாம். ஸோ அதாவது மூணு பேட்ச் கொடுத்துருக்காங்க, கிளைமான் கொடுத்துடலாம். பட் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து எலைட் பாஸ் போட மாட்டோம் இந்த டைமு. ஸோ வேறு மாதிரி கேஸ் வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லாட்டி அதை சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். என்ன தான் இருந்தாலும் பரவாயில்ல கேஸ், என்ன தான் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன தான் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இங்கே வந்து மார்க்கல், ஸோ மார்வல் அவர் இருக்கார், அவரோட அவரேந்து நம்மளை வந்து கூப்பிட்டுருக்காரு. பட் நம்மளால் போக முடியல. ஸோ சும்மாடா அப்படின்னு வந்துச்சுடா வந்தாச்சுடா வாடா அப்படின்னா சும்மாடா அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சும்மா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேற லெவல் வேத்தினாங்க. ஸோ வேறு மாதிரி ப்ரோ, வேறு மாதிரி. ஸோ இங்கேருந்து யாரோ இன்வைட் பண்ணாங்க. ஸோ என்னடா வேறு மாதிரி கை. ஸோ இங்கேருந்து வேறு லெவல் வேத்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து வால்ட்டை போய் பார்க்கலாம் கை. ஸோ ஒரே சரிங்க, வால்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றது வந்து போய் பார்ப்போம். ஸோ இங்கேருந்து வால்ட்டில் வந்து 18 இது வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல் வேத்தனம், இதை வச்சு நம்ம டைமண்ட் ராயல் வாங்கலாம் அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து வேறு மாதிரி கைஸ் வேறு மாதிரி. ஸோ ஒரே சரிங்க கைஸ், ஒரே சரிங்க. ஸோ நம்ம வந்து இந்த சைடு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு நம்ம ஸ்க்ரீனு, அதனால என்ன ஆச்சு அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லாட்டி அதை சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். என்ன தான் இருந்தாலும் பரவாயில்ல கைஸ், என்ன தான் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ பிரச்சனையே இல்லை. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வேத்தனை பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு தோன்றது வந்து கேளுங்க, தோன்றது வந்து சொல்லுங்கள். ஸோ இங்கேருந்து வேறு லெவல் வேத்தனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஈவெண்ட்டில் வந்து என்னமோ நிறையா வந்திருக்கு. ஸோ நம்ம ஈவெண்ட்ஸில் போய் நம்மளுக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ புது பெட்டு, ஸோ சென்சை அப்படின்ற மாதிரி ஒரு பெட்டு. ஸோ வேறு லெவல் வேத்தனை மாதிரி பேரெல்லாம் வச்சிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஆஃபரு, ஸோ இந்த ஆஃபர் வந்து எதுக்கு கொண்டு வந்தானுங்கன்னு தெரியல. என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் எலைட் பாஸ் கொடுத்தானுங்க, எனக்கு ஒன்றுமே கொடுக்கல அப்படின்ற மாதிரி ரொம்பவே அந்த சோகத்தில் தான் கைஸ் இருக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ இங்கே யார் யார் இருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ ஆர்டி இருக்கார், ஏஞ்சல் இருக்காங்க, அமேக் இருக்காங்க, ஸோ சோனா இருக்காங்க, நம்ம ஜிஎல் அஸ்வினி இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பென்டென் இருக்கார், ஜோக்கர் இருக்கார், எண்ட் இருக்கார், டெவில் ப்ரோ இருக்கார், பாண்டு கில் இருக்கார், ஸோ புல்லா அவர் இருக்கார், அதுக்கப்புறம் எஸ்ஏடி ப்ரோ, ரித்தோஸ் ப்ரோ, ஏம்பாட் ப்ரோ, ஸோ அபி, அதுக்கப்புறம் ட்ரக்ஸு, அதுக்கப்புறம் தமிழன், அதுக்கப்புறம் தர்மா, அதுக்கப்புறம் தாக்ஷி, அதுக்கப்புறம் நாட் தேவ், அதுக்கப்புறம் ஜென்ஸ் லைக்கு, டோனி, டிஎன்டி, தீவா, பிளாக் பாய், பிளாக்கி, அந்த மாதிரி எல்லாருமே வேறு லெவல் வேத்தனம். 24 மணி நேரம் வந்து ஃப்ரீ ஃபயரில் இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ 1v1, ஸோ வேறு லெவல் வேத்தனம் ப்ரோ. ஸோ 1v1 வந்து 1v1 இல்லை ப்ரோ, ஸ்குவாட் வெர்சஸ் ஸ்குவாட். ஸோ 4v4 தான் ப்ரோ, வேறு லெவல் வேத்தனமாக 4v4 பண்ணி வேறு மாதிரி பங்கம் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு 4v4னா சொல்லுங்க, நம்ம வந்து உங்களுக்கு நான் ஒரு டைமிங் கொடுக்குறேன். ஸோ இவங்க ஃப்ரீ ஆனோடனே நம்ம வந்து போட்டு வேறு லெவல் வேத்தனை பண்ணிடலாம். ஸோ ஒரே சரிங்க. ஸோ நம்ம இவங்க கிட்ட சாம் ப்ரோக்கு வந்து கேட்டு பார்ப்போம், சாம் ப்ரோக்கு கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஸோ ஐடி பாஸ்வேர்டு வந்துச்சு அப்படின்னா அந்த இது பண்ணிட்டு வேறு லெவல் வேத்தனமாக பண்ணிடலாம். ஸோ சாம் ப்ரோக்கு வந்து கேட்டு பார்க்கலாம். ஸோ ஒரே சரிங்க. ஸோ சாம்கிட்ட போய் ஐடி பாஸ்வேர்டு கேட்கலாம். ஸோ ஒரே சரிங்க. ஸோ ஒரே சரிங்க. ஸோ வேறு மாதிரி கைஸ், வேறு மாதிரி. ஸோ ஒரே சரிங்க. ஸோ டா ஐடி பாஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அமுச்சு விட்டார் அப்படின்னா தரம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ ஒரே வெயிட் பண்ணுங்கள், நம்ம வந்து ஐடி பாஸ் இங்கே வந்து கேட்டுட்டோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லாட்டி அதை சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல கைஸ், என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, எதாக இருந்தாலும் கேளுங்க, அதாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ ஓகே ப்ரோ, 4v4 டுமாரோ. ஸோ டுமாரோ, ஸோ டுமாரோ. ஸோ ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. லைவில் வந்து கேளுங்க ப்ரோ, நான் உங்களுக்கு வந்து டைமிங் சொல்கிறேன். ஸோ இவங்க ஃப்ரீ ஆனோடனே நம்ம வந்து 4v4 போட்டுடலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கோ ஃபார் 870 கைஸ். ஒன்றும் ரெண்டு மெம்பர் தான் வேணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி ரெண்டு பேர்த்த மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லி நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேறு மாதிரி கைஸ். ஸோ இங்கேருந்து கேடி வந்து ஐடி பாஸ்வேர்டு அமிச்சிட்டாரு கைஸ். ஸோ பங்கம் பண்ணிட்டாரு கேடி ப்ரோ, வந்து நம்மளுக்கு ஐடி பாஸ்வேர்டு அமிச்சுட்டாரு. ஸோ நம்ம வந்து வேறு லெவல் வேத்தனமாக ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போயிடலாம் அப்படின்னே சொல்லலாம் கைஸ். ஸோ செகண்ட் மேட்ச் வந்து பங்கமாக. ஸோ இது வந்து ஃபைனல் மேட்ச் கைஸ். ஸோ இந்த சைடு அந்த சைடு வேறு லெவல் வேத்தனம். ஸோ 18, ஸோ 18 ஒரு 8 தான், 2 8 போட்டுட்ருக்கேன். 18, ஸோ 187 11, ஸோ 5 5 6. ஸோ ஒரே சரிங்க. ஸோ 5 6, அதுக்கப்புறம் வந்து 5 6 5 9 போட்டாச்சு கைஸ். வேறு லெவல் வேத்தனமாக போட்டு அப்சர்வில் போய் நம்ம வந்து அடிச்சுட்டு போயிடலாம், பிரச்சனை இல்லை. நம்ம சாமும் வந்து ஐடி பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணிட்டாரு. ஸோ வேறு மாதிரி பங்கம் பண்ணியாச்சு கைஸ். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஸ்பெக்கில் போட சொல்லிடலாம். ஸோ ஒரே சரிங்க. ஸோ ஸ்பெக் மீ அப்படின்னு வந்து போட சொல்லிடலாம். ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் கைஸ். ஸோ ஒரே சரிங்க, நம்ம ஐடி வந்து அடிச்சுக்கலாம். ஸோ வேறு லெவல் வெறித்தனம். ஸோ ஒரே சரிங்க. ஸோ 1871, ஸோ 1871 11, அதுக்கப்புறம் 1 1 5 6 5 6 5 9. ஸோ 1871 11 5 6 5 9. ஸோ அடிச்சாச்சு கைஸ், வேறு லெவல் வெறித்தனம். ஸோ
இப்போ வாச்சு ஒழுங்காக ஆட சொல்கிறா டெக்ஸ்டரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு லெவல் வைத்திரம். ஸோ என்னாச்சு அப்படின்றது வந்து தெரில கைஸ். ஸோ ஒரே சேருங்க, நம்ம கார்த்தி ப்ரோ வந்து கால் பண்ணுறாரு, அவருக்கு வந்து ஐடி பாஸ்வேர்டு அனுப்பிச்சி விட்டுடலாம். ஸோ வேறு மாதிரி கைஸ் ஒரே சேருங்க. ஸோ நம்ம வந்து என்ன ப்ரோ, ஸோ 1-2 அப்படின்றது தான் பாஸு. ஸோ வேறு லெவல் வைத்திரம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து காப்பி பண்ணி அதை கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிடலாம் கைஸ். ஸோ ஏன் பாட்டுக்கு வந்து காப்பி பண்ணியாச்சு, டக்குன்னு வந்து பேஸ்ட் பண்ணி விட்ருவோம். ஸோ வேறு லெவல் வைத்திரம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடித்து விட்டாச்சு கைஸ். ஸோ 1-2 அப்படின்னு சொல்லி அடித்து விட்டுடலாம். ஸோ வேறு லெவல் வைத்திரம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வேறு மாதிரி கைஸ் வேறு மாதிரி. ஸோ மேட்ச் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டு மேட்ச்டா அப்படின்னு சொல்லிடலாம் கைஸ். ஒரே சரிங்க. ஸோ லாஸ்ட்டு மேட்ச் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ லாஸ்ட்டு மேட்ச்சு பெஸ்ட் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லிடலாம். 3 அப்படின்னு சொல்லிடலாம் கைஸ். ஸோ இங்கே வேறு எனக்கு வேறு என்னென்னமோ வாய்க்குள்ளே போகுது ப்ரோ. முடியெல்லாம் எதுக்கு வாய்க்குள்ளே போகுதுன்னு தெரில. ஸோ டுமாரோ ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. லைவில் வந்து நீங்கள் வந்து கேளுங்க ப்ரோ இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க வந்து ஃப்ரீ ஆனோடனே நான் வந்து சொல்கிறேன். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கண்டக்ட் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ நான் அதையும் உடச்சு தள்ளிட்டேன். ஸோ அது லைவ் முடிச்சோடனே நம்ம வந்து பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே வந்து வேறு லெவல் பங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ப்ரோ. இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வேறு மாதிரி கைஸ் வேறு மாதிரி. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க கைஸ். இங்கேருந்து நம்ம டீம் இடியமின் வந்துட்டாங்க அப்படின்னாலே போட்டு வேறு லெவல் வேத்திரமாக போயிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து எஸ்எம்ஜி அவருக்கெல்லாம் வந்து அடிச்சு விடலாம். ஸோ என்னடா அப்படின்னு நம்ம வந்து சொல்லியாச்சு, பெஸ்ட் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இருங்க கைஸ், ஃபாஸ்ட்டாக மேட்ச் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடலாம். இன்றைக்கி சிக்கன் டின்னர் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஏம்பு காட்டிக்கிட்டால் ஸோ சீக்கிரம் முடித்தரலாம் அப்படின்னு சொல்லிடலாம் கைஸ். ஸோ சீக்கிரம் முடிச்சு லாம். ஸோ ஒரேம் சரிங்க கைஸ், ஸோ முடிச்சிடலாம்டா அப்படின்னு வந்து சொல்லிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ வேறு மாதிரி கைஸ் வேறு மாதிரி ஓபி இந்த சாட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லாட்டி ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ப்ரோ, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ இங்கே வந்து நம்ம ஏம்பா ப்ரோ வந்து ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். மேட்ச் இருக்குது. ஸோ மேட்ச் இருக்குது, நல்லா இருக்கா என்னமோன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேடா அப்படின்ட்டாங்க. ஸோ ஓகே இருந்தால் வின் பண்ணி இருக்கலாம். ஸோ எந்த மேட்ச்சு நல்லா கையில், ஸோ நம்ம கையில் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கையில் அதுதான் கை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ஓபி அட்டாக் அப்படின்ற மாதிரி ஓபி அட்டாக் யாரும் வந்திருக்காங்க. ஸோ ஒரே சரிங்க. ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணிடலாம். ஸோ ஓபி அட்டாக் அவர் வந்து ஸ்பெக் போட சொல்லிடலாம். ஸோ அட்டாக் ஸ்பெக் அப்படின்னு சொல்லிடலாம் கைஸ். ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க வந்து டீம் என்ட்ரி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ டீம் என்ட்ரி கொடுக்கும்போது ஒருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப இதாயிரும், அதனால தான் கைஸ். ஸோ பிரச்சனையே இல்லை. ஸோ வேறு மாதிரி கைஸ் வேறு மாதிரி. ஸோ வேறு மாதிரி கைஸ் வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து டீம் இடியமின் வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரே ஒருத்தங்க வந்தாலே போதும் கைஸ். ஸோ ஒரேம் சரிங்க கைஸ், நான் வந்து இங்கே வந்து ஒன்றே ஒன்று வந்து பண்ணிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேங்க, இல்லாட்டி ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ இங்கே வேறு லெவல் வேத்தனமாக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா பங்கம் பண்ணிடலாம். ஸோ ஒரேம் சரிங்க கைஸ், ஒரேம் சரிங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லாட்டி ஏதாச்சும் சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ ஒரேம் சரிங்க. ஸோ வேறு லெவல் வெயிட்டனம் பண்ணிட்டான். வேறு மாதிரி ஒரேம் சரிங்க, இங்கே என்னாச்சு இந்த வேறு ஆஃபில் இருக்குது, அதை வேறு ஆன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ ஏதாச்சும் கேட்குது அப்புறம், ஏதாச்சும் கேட்குதா? ரித்தோஸ் டீம் ரொம்ப வாய் பேசுகிறாங்க ப்ரோ, அடிச்சு விடு ப்ரோ. ஸோ ரித்தோஸ் டீம் ரொம்ப வாய் பேசுகிறாங்களா ப்ரோ? சுரேஷ் ப்ரோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் பாட்டு ஒருத்தர் தாங்க கைஸ் இருக்காங்க, அந்த சைடு வந்து 3 இருக்காங்க. ஸோ நம்ம வந்து காத்திருந்து பார்ப்போம். ஸோ ரித்தோஸ் ப்ரோவும் வந்து டீம் இடியமின். ஸோ அவங்களும் வந்து இடியமின். ஸோ டீம் இடியமின், அதுக்கப்புறம் இடியமின் கிரிமினல்ஸ் தான் ரெண்டுமே நம்ம ஸ்குவாடு தான், பிரச்சனையே இல்லை. ஸோ வேறு லெவல்
ஸோ ரித்தோஸ் ப்ரோ ஸ்குவாடு ரொம்ப வாய்ப்பு. என்ன ப்ரோ பேசுகிறானுங்க அவனுங்க, என்ன சொல்கிறான் அவன், ரித்தோஸ் என்ன சொல்கிறான் என்னமாம் அவனுக்கு. ஸோ 0-1 அப்படின்னு ப்ரோ போயிட்டு இருக்கு, வேற லெவல் வேத்தனம் ஆடிட்டு இருக்காங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் லிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணுங்கள் கைஸ், பிரச்சனை இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி எல்லாத்தையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியோட மெம்பராக வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஸோ 0-1 அப்படின்னா போயிட்டுருக்கு, என்ன நடக்குது எது நடக்குது அப்படி, என்ன நடக்குது எது நடக்க போகுது அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வேற லெவல் வேத்தனை பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. ஸோ பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ், ரெண்டு சைடும் வந்து தரமான பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எஸ்ஐடி ப்ரோ வந்து ஒரு குதி குதிச்சாரு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்தாங்க அப்படின்னா ஸ்கோப் போட்டு தரமாக தூக்கி விட்டுருவாரு. ஸோ அவர் வந்து சரியான ஸ்பெஷலிஸ்ட் இதில். ஸோ யூஎம்பியில் எப்படி ஸ்கோப் போட்டு எட்டு தூக்குறது அப்படின்றதுல வந்து ஒரு வேற லெவல் வேத்தனமான ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து தாறு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க கைஸ், ரெண்டு சைடு வந்து வேற லெவல் வேத்தனமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ஏம்பாட்டு வந்து ஏறிட்டு இருக்காரு, ஏம்பாட்டுக்கு சரியான செட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெறும் 46 HP தான் நம்ம ஒரு இது. ஸோ அவரையும் வந்து முடிச்சு விட்டுட்டாங்க. ஸோ இங்கே வந்து மொத்த டீம் இடையுமே வந்து ஏறிட்டு இருக்காங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல். ஸோ அதுக்குள்ளே ஏம்பாட் ப்ரோ வந்து முடிச்சு கில்லே எடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேற லெவல் வேத்தனமாக பங்கமாக போயிட்டு இருக்கு ப்ரோ. ஸோ இடியமின் கிரிமினல்ஸ் பேக் டு ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பங்கமாக விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ப்ரோ. ஸோ ரித்தோஸ் ப்ரோ எல்லாம் ரெடியாக விளாண்டுருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரித்தோஸ் ப்ரோ வந்து இந்த சைடு வந்துட்டாரு கைஸ், இந்த சைடு எனிமி இருக்கிறனால இந்த சைடு வந்து அடிக்க பார்த்தாரு. பட் அதுக்குள்ளே ஒருத்தவங்களை வந்து நாக் பண்ணி விட்டாங்க. நம்ம கேடி ப்ரோ வந்து ஓப்பனில் வந்து நாக் பண்ணி விட்டு முடிச்சே விட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ்எடி ப்ரோ இதில் தான் ப்ரோ ஸ்பெஷலிஸ்ட், தூக்கி விட்றாரு பார்த்தீங்களா, ஸ்கோப் போட்டு யூஎம்பியில் ஸ்கோப் போட்டு மண்டை மண்டையாக அடிக்கிறார் ப்ரோ, வேற லெவல் வெறித்தனம். ஓப்பனில் யாராச்சும் எஸ்ஏடி ப்ரோ கிட்டே சிக்கினீங்க அப்படின்னா அவ்வளோதான் கைஸ், நீங்கள்லாம் வந்து யோசிக்கவே வேணாம், நீங்கள்லாம் நாக்கு தான். அது யூஎம்பியெல்லாம் அவர் கையில் இருந்துச்சு அப்படின்னா எந்த தூரத்தில் இருந்தாலும் எந்த முக்கில் இருந்தாலும் ஒன்று அடிப்பண்டா அப்படின்ற மாதிரி தான் அடிப்பார் அவரெல்லாம். ஸோ இன்னும் ஒரே ஒருத்தர் தான் கைஸ் இருக்காங்க. ஸோ குப்பிட்டு ஒருத்தர் தான் இருக்கார், 1v3 எப்படி ஆட போகிறாரு அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி தான் கைஸ் பார்க்கணும். ஸோ வேற லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சுரேஷ் ப்ரோ வந்து என்னமோ சொன்னார் பட் இதில் வரல அப்படின்னு. ஸோ என்னாச்சு ப்ரோ, 1-1 அப்படின்னு ஆயிடுச்சு ப்ரோ. வேற லெவல் வெறித்தனம், ரெண்டு சைடு வந்து தரமாக ஆடிட்டு இருக்காங்க ப்ரோ. இந்த சைடும் இந்த சைடும் ஒன்றுத்துக்கு ஒன்று சளைச்சது இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ், என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லி காத்திருந்து பார்ப்போம். ஸோ காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்ற மாதிரி காத்திருந்தா பார்க்கணும். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி வேற மாதிரி வெறித்தனம் பண்ணுங்க. ஸோ ஏம்பாட் ப்ரோ வந்து முடிந்த அளவுக்கு வந்து அடிக்க பார்த்துட்டு இருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து வேற லெவல் வெயித்தனமாக ஏறிட்டு இருக்காங்க. ஸோ எஸ்எம்ஜி ப்ரோவெல்லாம் தரமாக ஏறிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இங்கே யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் லிக் பண்ணி நம்ம ஃபேமிலியோட மெம்பர் ஆகிக்கோங்க. ஸோ முடிந்த அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து க்ளூவாலெல்லாம் போட்டு ரெண்டு சைடு ஏறிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லாங்க. ஸோ வேற லெவல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து டேமேஜ் கொடுத்து நாக் பண்ணி விட்டாரு ஏம்பாட் ப்ரோவும் நாக்கு, அந்த சைடு இன்னொருத்தரும் நாக் ப்ரோ. ஸோ அந்த சைடு ஒருத்தர் கில் எடுத்து விட்டாங்க. ஸோ அந்த சைடு ஒருத்தர் கில் எடுத்துட்டு இங்கே ஏம்பாட் ப்ரோ வந்து சுற்றி க்ளூவால் போட்டு ரிவே பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே அதுக்குள்ளே இன்னொருத்தரையும் வந்து கில் எடுத்துட்டாங்க அப்படின்னே சொன்னாங்க. ஸோ வேற லெவல் வெயித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே அதுக்குள்ளே ஒருத்தர் வந்து நாக் பண்ணி விட்டாங்க. ஸோ ரித்தோஸ் ப்ரோ வந்து நாக் பண்ணி விட்டாங்க. இங்கே ஒரே ஒருத்தர் கேடி ஒருத்தர் தான் யூஸ் பண்ணி இருக்காரு, அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது தெரியல. ஸோ கேடி கரெக்டாக அடிக்க பார்த்தாரு. ஸோ வேற லெவல் வெயித்தனமாக அடிச்சு விட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து 80 HP என்ன இருக்குது அவருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பங்கம் ஆடிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம டீம் இடியம் இருந்து. ஸோ ஃபஸ்ட் மேட்ச் வந்து இடியம் கிரிமினல் ஜெயிச்சாங்க, செகண்ட் மேட்ச் டீம் இடியம் ஜெயிச்சாங்க. இப்போ தேர்ட் மேட்ச் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கும் வந்து 2-1 அப்படின்னு போயிட்டு இருக்கு. ரொம்பவே நெயில் பைட்டிங்காக தான் போயிட்டு இருக்கு மேட்ச், ரொம்பவே கிட்டத்து கிட்ட ரொம்பவே நெயில் பைட்டிங், ரொம்பவே க்ளோஸ் டு க்ளோஸ் அப்படின்ற மாதிரி என்ன என்ன வார்த்தைகள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஸோ எல்லா வார்த்தைகளும் வந்து இந்த மேட்ச்சுக்கு வந்து அடங்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ முடிந்த அளவுக்கு வந்து ஷேர் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெயித்தன் பண்ணுங்கள். ஸோ இங்கே 2-1 அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து டக்ஸ் ப்ரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எவனா ஸ்ட்ரெயிட்டாக வரட்டும் அடிச்சு விட்றண்டா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எஸ்ஐடி ப்ரோ தர தர தரன்னு ஏறிட்டாரு. யூஎம்பி எடுத்துகிட்டு அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கைஸ். அவர் ஹெட் கொடுக்கறதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அசோக் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ, லைக் பண்ணலாம் அப்படின்னா லைக் பண்ணிக்கோ ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் லிக் பண்ணி ஆன்ல போட்டு பாரு ப்ரோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணு, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் லிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. இது ஒன்றும் ஏதாவது ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கு மட்டும் அமுச்சு விடுங்க. நம்ம
வந்து 870 போயிடலாம். ஸோ இரண்டே இரண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் அனுப்பிச்சு விடுங்க. 870 வேற லெவல் வெயித்திரமா போயிடலாம். இங்கே ஒருத்தர் நாக்கு வேற இருந்தாரு. ஸோ நாக் பண்ணி அவர் நாக் ஆகிட்டாரு. ஸோ சரியான அடி கொடுத்தாரு. ஸோ இங்கே வந்து ஏம்பாட்டுக்கும் தரமான அடி வரும். 50 HP தான் இருந்துச்சு. அவரே வந்து முடிச்சு விட்டுருக்கலாம்னு நினச்சா, பட் வேற லெவல் வெயித்திரம் ரொம்பவே வந்து டிசப்பாயிண்டிங்காக இருக்கும் அவருக்கு. ஸோ வேற மாதிரி கை. ஸோ ரித்தோஸ் நூபு. ஸோ வேற மாதிரி கை. ஸோ லெட்ஸ் கோ டு 870. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. யாராச்சும் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில். ஸோ அவங்க ரெண்டு பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வந்து 870 போயிடலாம். ஸோ லெட்ஸ் மேக் இட் கைஸ் கோ ஃபார் 870 கைஸ். ஸோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அறிஞ்சவங்க அறியாதவங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஸோ வேற லெவல் வெயித்திரம் அப்படின்னே சொல்கிறேன். வேற மாதிரி வெயித்திரம் பண்ணி பிரச்சனை. ஸோ வேற மாதிரி இங்கே அதுக்குள்ளே வந்து ஒருத்தர் வந்து முடிச்சு விட்டாங்க. 3-1 அப்படின்னு தான் போயிட்டு இருக்குது. ஸோ பங்கம் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேற மாதிரி பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. 5 kills வந்து SADV எடுத்துட்டாங்க. ஸோ 3 kills வந்து ஏம்பாட்டில் இருக்காங்க. ஸோ அந்த சைடு வந்து கேடி ப்ரோ வந்து 3 kills இருக்காரு. வேற மாதிரி வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து வேற மாதிரி வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேற மாதிரி கேஸ். வேற மாதிரி ஓபி இந்த சேட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ எதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள், இல்லாட்டி எதாவது கேட்கணும் அப்படின்னா கேளுங்க. எந்த பிரச்சனையும் இல்லை கைஸ், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ வேற மாதிரி வெறித்தனம் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ வேற மாதிரி வேறு மாதிரி அப்படின்னே சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வேற லெவல் வெறித்தனம் பண்ணிடலாம். ஸோ ஒரே சேருங்க. ஸோ First blood. ஸோ வேறு மாதிரி கேஸ். வேறு மாதிரி ஓபி இந்த சாட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சாட்டு ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. 870 வந்துச்சுன்னா பங்கம் ப்ரோ. ஸோ தாறுமாறு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னும் ரெண்டு பேர் தான் வேறு லெவல் வெயித்தனம் ப்ரோ. ஸோ அசோக் ப்ரோ கரெக்டாக ரெண்டு பேர்த்துக்கு சார் பண்ணி விட்டு பண்ண சொன்னியும் கரெக்டாக வந்து ரெண்டு பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 870 வேறு லெவல் வெயித்தனம். இதே மாதிரி தரம் பண்ணுங்க கைஸ். நம்ம இன்னும் 1K போகணும், 1K போகணும் அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு நிறைய மெம்பர்ஸ் வேணும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அறிஞ்சவங்க அறியாதவங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. டக்கு டக்குன்னு சாரை தட்டி விட்டுட்டு எல்லாத்தையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியோட மெம்பராக வந்து ஜாயின் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அறிஞ்சவங்களோ அறியாதவங்களோ அனைவருக்கும் ஷேர் பண்ணி ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண சொல்லுங்கள். நம்ம ஃபேமிலியோட மெம்பராக மட்டும் இருக்க சொல்லுங்கள். நம்ம 1K போகணுங்க. ஸோ தடதான 1K போயே ஆகணும். அதுவும் அக்டோபர் 10 போகணும் அப்படின்னு சேலஞ்ச் விட்டுருக்காங்க. அதுக்காகவே நம்ம போயாகணும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ஏம்பாட் வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த சைடு ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, டிஎஸ் குப்பிட். அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. அவர் எங்கே இருக்காரு அப்படின்றது தெரியாமல் நம்ம டீம் இடையே எல்லாரும் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ அவர் ஒருத்தர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது தெரியல. ஸோ அவரும் வந்து குதிச்சு அடிக்க பார்க்குறாரு, பட் அவரால் கொடுக்க முடியல. ஸோ வேற மாதிரி வெறித்தனங்கை. ஸோ 4-1 அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ எப்படி வேற லெவல் வெறித்தனம் ப்ரோ அசோக் ப்ரோ தரம் பண்ணிட்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேற மாதிரி கைஸ், வேற மாதிரி. ஸோ வேற மாதிரி வெறித்தனம். ஸோ இங்கே வந்து 872 அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஸோ வேற மாதிரி கைஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அசோக் ப்ரோ நீ ஷேர் பண்ணி விட்டவங்ககிட்டே வந்து வீட்டில் ஒரு 2-3 ஃபோன் இருக்கு அப்படின்னு அவங்களையே வந்து பண்ண சொல்லு. ஸோ எல்லா ஃபோன்லையும் வந்து இடியமின் சர்ச் பண்ணி பண்ண சொல்லு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர்த்துக்கிட்ட ஷேர் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ண சொல்லு. ஸோ வேற லெவல் வெறித்தனமாக பங்கம் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க கைஸ். நம்ம ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் வந்து வேற லெவல் வெறித்தனமாக இருக்க முடியும். ஸோ வேற மாதிரி வெறித்தனம் பண்ணிடலாம். 4-1 அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஸோ வேற மாதிரி கைஸ், வேற மாதிரி வெறித்தனம் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ், என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லி காத்திருந்து பார்க்கலாம். ஸோ HD டக்ஸ் 6 kills, SAD ப்ரோ வந்து 6 kills எடுத்திருக்காரு. 3 kills வந்து ஏம்பாட்டு இருக்காரு, 2 kills வந்து நம்ம SMG ப்ரோ இருக்காரு. அந்த சைடு வந்து வேற லெவல் வெயித்தனமாக நம்ம இடியமின். ஸோ இடியமின் கிரிமினல்ஸும் வந்து வேற லெவல் வெயித்தனமாக ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ப்ரோ. ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ அசோக் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் ப்ரோ. ஸோ வேற லெவல் வெயித்தனமாக தட்டி விடு ப்ரோ, சாரை தட்டி விட்டு நம்ம ஃபேமிலியை வந்து வேற லெவல் வெயித்தனமாக கொண்டு போகலாம் கைஸ். பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி அந்த மாதிரி வேற மாதிரி வெயித்தனம்லாம். ஸோ இங்கே வந்து டெக்ஸ்டர் ஃபெல்லின் லவ். ஸோ ஃபெல்லின் லவ், டெக்ஸ்டர் ஃபெல்லின் லவ்வா? டெக்ஸ்டர் ஃபெல்லின் லவ்னா டெக்ஸ்டர் வந்து லவ்வில், டெக்ஸ்டர் வந்து லவ் பண்ண என்ன ப்ரோ சொல்ல வர நீ, எனக்கு புரியல. டெக்ஸ்டர் ஃபெல்லின் லவ்னா ஃபெல்லின் லவ் இல்லை ஃபாலின் லவ் தானே? ஃபெல்லின் லவ்னா என்னை வந்து விழுக சொல்கிறியா? விழுக சொல்கிறியா நீ? ஏன் விழுக சொல்கிறியா இல்லை விழுந்துட்டேன்னு சொல்கிறியா? எதை மீன் பண்ணி சொல்ல வர நீ? ஸோ இங்கே வந்து 6 kills எடுத்துட்டாரு கைஸ். டக்ஸ் 6 kills எடுத்துட்டாரு. நம்ம SAD ப்ரோவும் 6 kills எடுத்துட்டாரு. அந்த சைடு தமிழன் தவிர மீது எல்லோரும் 3 kills எடுத்து பங்கம் பண்ணிட்டாங்க. ஸோ தமிழன் 3. ஸோ இவர் தமிழன் வந்து 2 kills இருக்காங்க, SMG 2 kills, ஏம்பாட் 3 kills இருக்காங்க. இவங்க எல்லோரும் வந்து 3 kills இருக்காங்க. 6 kills SADV, 6 kills டக்ஸ் இருக்காரு. ஸோ வேற லெவல் வெத்தனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ டீம் இடியமின் வந்து வேற மாதிரி வெறித்தனமாக 4 எடுத்துட்டாங்க. ஸோ இடியமின் கிரிமினல்
கிரிமினல்ஸ் வந்து இப்போ தான் வந்து லீரை வந்து தக்க வைக்கக்கூடாது, அவனுங்களை வந்து லீரை வந்து கம்மி பண்ண வைக்கணும், நம்ம லீர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயிச்சாங்க. ஸோ 4-2 அப்படின்ற போயிட்டு இருக்கு. ஸோ இதே ஃபோர்த்தில் அடிச்சு ஆனாங்க அப்படின்னா 4-4 அப்படின்னு போகலாங்க, பிரச்சனையே இல்லை. ஸோ இங்கே வந்து வேற லெவல் ஏற்றமா ஸ்ட்ரெயிட்டாக ஒருத்தர் இருந்தார். ஸோ அவருக்கு சரியான டேமேஜ் கொடுத்து விட்டார், நம்ம டிஜே தரமாக டேமேஜ் கொடுத்து விட்டார், ஏம்பாட்டுக்கும் சரியான டேமேஜ் ப்ரோ. ஸோ அந்த சைட் டிவிலியமின் வந்து சரியான லிட்டு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லாமல் அவங்க கிட்ட இருக்க மொத்த இது வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். மொத்த மெடிக்கேட்டிவ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேற லெவல் ஏற்றமா மொத்த பேத்துக்கு வந்து டேமேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சரியான நாக்கு ப்ரோ, ரெண்டு சைடு வந்து சரியான நாக்கு, இந்த சைடு ஒருத்தர் நாக்கில் இருக்காங்க, அந்த சைடு ரெண்டு பேர் நாக்கில் இருக்காங்க. ஸோ வேற மாதிரி கைஸ் வேற மாதிரி வெளித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ நீங்கள் யாரை லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நான் யாரும் ப்ரோ, நான் கமிட்டடே இல்லை ப்ரோ, நான் எப்படி ப்ரோ போய் யாருன்னாலும் சொல்ல முடியும். நான் கமிட்டட் ஆகிட்டேன் அப்படின்னா நான்லாம் தரமாக அப்படியே ஜாலியாக இருப்போம் ப்ரோ, வேற லெவல் ஏற்றம். ஸோ அது அது அந்த சைடு இருக்கிறது ஜாலி இல்லை. ஸோ இந்த சைடு இருக்கிறதும் ஜாலி இல்லை. ஸோ இந்த சைடு இருங்க ப்ரோ, வேற லெவல் ஏற்றமாக பசங்க கூட ஜாலியாக இருந்துட்டு ஜாலியாக இருங்க ப்ரோ, ஜாலிக்கா ஜிந்தாத்தா அப்படின்ற மாதிரி இருங்க. ஸோ வேற லெவல் ஏற்றமா 4-2 அப்படின்னு தான் போயிட்டு இருக்குது. இங்கே ரெண்டு பேர் தான் கைஸ் இருக்காங்க. ஸோ அந்த சைடு வந்து ரெண்டு பேர் ஆக்கிட்டாங்க. ஸோ வேற லெவல் ஏற்றமா ஜித்தோஸ் ப்ரோ தாறு மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு பேர்த்தையும் முடிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ M87 ரெண்டு பேர்த்தையும் முடிச்சு விட்டாரு கைஸ். இங்கே வந்து ஒரே ஒருத்தர் ரித்தோஸ் ஒருத்தர் தான் இருக்காரு, அந்த சைடு ரெண்டு பேர் இருக்காங்க ஏம்பாட்டு. ஸோ ஏம்பாட்டு வந்து மேம்பாட்டுக்கு வந்து லிட்டே இல்லை கைஸ், லிட்டலே அவளுக்கு வந்து லிட்டே இல்லாட்டி கூட அவர் வந்து ஏறிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லாமல் இங்கே வந்து வேற ஒரு விஷயமா வெளியே வந்துட்டாரு. ஸோ ஏம்பாட் ப்ரோ அடிக்க பார்த்தாரு, பட் அவரால் முடியல. SMG ப்ரோவை முடிச்சு விட்டாங்க. ஸோ SMG ப்ரோவை முடிச்சு விட்டாங்க. ஏம்பாட்டுக்கு மெடி இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து சுற்றி குளுவால் போட்டு உக்காந்துருவாரு அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ சுற்றி குளுவால் போட்டு உக்காந்துட்டு பின்னாடி தான் இருக்காங்க. ஸோ லெட்ஸ் கோ டு 880. ஸோ வேற லெவல் வைத்தனும் ப்ரோ அசோக் ப்ரோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அறிஞ்சவங்க அறியாதவங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணி அனைவரும் வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இன்னும் ஒரு 5 members தான் கைஸ் நம்மளுக்கு வேணும். ஸோ தட்டி விடுங்க கைஸ் ஆர் அண்ட் சப்போர்ட்டாக. ஸோ ரித்தோஸ் ப்ரோ பங்கம் பண்ணிட்டாரு. ஸோ ரித்தோஸ் ப்ரோ 1v4 ஆடினார் கைஸ். லிட்ரலி வந்து கோட்ரா நினைக்கிறேன். ஸோ ஏஸ் அடிச்சு விட்டாரு. ஸோ 1v4 பங்கம் பண்ணார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம இடிஎம்இன் கிரிமினல்ஸ் வந்து கம்மிங் பேக் டு த கேம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 4-1 அப்படின்னு இருந்துச்சு, இப்போ 4-3 ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகன் லிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. லெட்ஸ் மேக் இட் கைஸ் கோ ஃபார் 880 கைஸ். இன்னும் நம்மளுக்கு வந்து 5 members தான் வேணும். ஸோ தட்டி விடுங்க கைஸ். அந்த ஷேரை தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அறிஞ்சவங்க அறியாதவங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவங்ககிட்டயே வந்து சொல்லுங்கள், இந்த மாதிரி வீட்டில் 2-3 phone இருக்குது அப்படின்னா எல்லாத்துலேயும் பண்ணி விடுங்கடா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அனைவரையும் வந்து பண்ண சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணி விட்டேன் ஒரு 4-5 பேத்துக்கிட்டே வந்து எல்லாத்துக்கிட்டே ஷேர் பண்ண சொல்லிட்டு. ஸோ வெறித்தனம் பண்ணுங்க கைஸ். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேத்துக்கு ஷேர் பண்ணி, எவ்வளோ பேத்துக்கு முடியுமோ அவ்வளோ பேத்து வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இங்கே ரெண்டு சைடு வந்து ஏறிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஸோ பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து மேலே ஏற பார்த்தாங்க, பட் ஏற முடியல. ஸோ இங்கே நின்று ஆடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ கே தமிழர் ப்ரோ அவ்வளோதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சு விட்டாங்க. ஸோ சரியான அடி கொடுத்து விட்டாங்க. ஸோ சரியான தரமான லிட்டு ஸோ இவங்க வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ குப்பி ப்ரோ வந்து நாக் ஆகிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ வேற லெவல் ஏற்றமா கே தமிழ் ப்ரோ வந்து ரிவே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இவ்வளோ அடி அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஒருத்தர் வந்தார், ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேர் இருக்கனால ரெண்டு பேர் சேர்ந்து முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்ற நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து குமிஞ்சு ஆடிட்டு இருந்தார், அவரையும் வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ இங்கே வந்து ஏம்பாட் ப்ரோ வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அடிச்சுட்டு இருக்காரு. ஸோ எல்லாரும் அந்த கார்னரில் போய் அடி அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. ஏன் அந்த கார்னரில் பிடிச்சி ஆடிட்டு இருக்காங்கன்றது தெரிய மாட்டேங்குது. ஸோ ரித்தோஸ் ப்ரோவும் இந்த கார்னருக்குள்ளே தான் இருக்காரு, டார்க்கும் இந்த கார்னருக்குள்ளே தான் இருக்காரு, கே தமிழன் ப்ரோவும் இந்த டார்க்குள்ளே தான் இருக்காரு. ஸோ ரித்தோஸ் ப்ரோக்கு வந்து ஆஃப்லைன் அப்படின்னு காட்டுது. அவர் என்ன ஆனார் அப்படின்றதெல்லாம் இங்கே மேலே குதிச்சு ஒருத்தர் போனார், நம்ம கேடி ப்ரோ மேலே குதிச்சு போனார், பட் அவர் போன அடுத்த நிமிஷமே நாக் ஆகிட்டாரு. ஸோ ரித்தோஸ் ப்ரோ இங்கே வந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பெல் ஐகன் லிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, எவ்வளோ முடியுமோ அவங்க ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவங்க சப்போர்ட் பண்ணுங்க. கோ ஃபார் 880 கை. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேற மாதிரி வெளித்தனம் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க, அவங்களே வந்து முடிச்சு விட்டாங்க. 5-3 ஆயிடுச்சு கை. ஸோ பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ 5-3 அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ வேற லெவல் வெளித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிருட்டு பண்ணிட்டு இருக்காங்க 5-3 அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா 4-4 ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இடிஎம்இன். ஸோ நம்ம இடிஎம்இன் டீம் இடிஎம்இன் வந்து பங்கமாக வந்து 5-3 அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ நம்ம இடிஎம்இன் கிரிமினல்ஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி தான் கைஸ் பார்க்கணும். நம்ம ரித்தோஸ் ப்ரோ வந்து 6 kill, மீது எல்லோரும் 3 kill எடுத்திருக்காங்க. அந்த சைடு வந்து நம்ம ட்ரக்ஸ் ப்ரோ 6 kill, அதுக்கப்புறம் 8 kill SADV இருக்காரு, 5-4 அப்படின்னு சொல்லி ஏம்பாட்டு SMG இருக்காங்க. ஸோ முடிந்த அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லாட்டி ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்க கைஸ். இன்னும் நம்ம ஃபேமிலிக்கு 6 members வேணும். ஸோ லெட் மேக் இட் கோ ஃபார் 880. ஸோ இங்கே வந்து SADV ப்ரோ வந்து ஸ்கோப் போட்டு கிரியேட் பண்ண தான் பார்த்துட்ருக்காரு, பட் அவரால் முடியல. ஸோ இங்கே என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் SADV ப்ரோ வந்து பஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு காத்தில். ஸோ இங்கே வந்து குளூவால் கொடுத்துட்ருக்காரு அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ வேற லெவல் வைத்தனமாக குளூவால் இல்லாத காரணத்தினால குளூவால் கொடுத்து அவரும் எடுத்துகிட்டு போயிட்டாரு கைஸ். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள், இல்லாட்டி கேட்க
கேட்கணும் அப்படின்னா கேளுங்க. ஸோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அறிஞ்சவங்க அறியாதவங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணி அனைவரும் வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. இங்கே வந்து ஏறிட்டு இருக்காங்க கைஸ், வேற லெவல் வைத்திரமா ரெண்டு சைடு வந்து ஏறிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். இங்கே வந்து ரித்தோஸ் ப்ரோக்கு என்னாச்சு அப்படின்றத தெரியல, ரித்தோஸ் ப்ரோ ஆஃப்லைன் போயிட்டாரு அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே கஷ்டம் தான் இந்த இடத்துல. ஸோ ரெண்டு பேர்த்த நாக் அடிச்சு விட்டாங்க கைஸ், வேற லெவல் வைத்திரமா ரெண்டு பேர்த்த நாக் அடிச்சு விட்டாங்க. ரித்தோஸ் ப்ரோ வந்து நாக் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேகே தமிழன் ஒருத்தர் தான் வேற மாதிரி கைஸ் ப்ரோ. ஸோ கேகே தமிழன் ப்ரோ பங்கம் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் கார்த்தி ப்ரோ வந்து கால் பண்ணிட்டு இருக்காரு என்னாச்சு அப்படின்றது தெரியல. ஸோ ஒரே சரன் ப்ரோ, ஸோ கார்த்தி ப்ரோக்கு என்ன அப்படின்றது வந்து கேட்டுடலாம் கைஸ், பிரச்சனை இல்லை. ஸோ வேற மாதிரி கைஸ் வேற மாதிரி பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. டே சொல்டா புரியல. டபுள் கில். ஆ சரிடா சரிடா, இந்த மேட்ச் முடிஞ்சோடனே கிரியேட் பண்ணி அனுப்பிச்சுட்றேன். ஆ ஆமாம், இந்த இந்த ஃபோனில் தான், இந்த அக்கௌண்ட்டில் தான் பண்ணணும், டெக்ஸ்டர் அக்கௌண்ட்டில். ஆ ஆமாண்டா, இதே ஐடி பாஸ்வேர்ட். இல்லைடா இப்போ நான் க்ரியேட் பண்ணல, இப்போ அவங்க தான் க்ரியேட் பண்ணாங்க. ஆ சரிடா, நான் க்ரியேட் பண்ணி உனக்கு இது கேமில் அனுப்பிச்சி விட்றேன். ஆ சரிடா. ஆ ஸோ வேற மாதிரி பங்கம் பண்ணிகிட்ருக்காங்க. ஏம் பாட் எஸ்எம்ஜி ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஸோ தமிழன் ப்ரோ வந்து வேற லெவல் ப்ரோ, ஒன் பி டூ தான் ஆட போகிறாங்க. ஸோ பங்கம் பண்ணிட்டாங்க, 6-3 அப்படின்னு அடிச்சு விட்டாங்க. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் லைக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேத்துக்கு ஷேர் பண்ணி, எவ்வளோ பேத்து முடியுமோ அவ்வளோ பேத்தை சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ இன்னும் நம்மளுக்கு 4 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா 880 வேற லெவல் வெளித்தனமாக போயிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பீடுக்கு போனோம் அப்படின்னா வேற மாதிரி வெளித்தனம் பண்ணிடலாம் கைஸ். 6-3 அப்படின்னா போயிட்டு இருக்கு. ஸோ வேற லெவல் வெளித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அறிஞ்சவங்க அறியாதவங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணி அனைவரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேற மாதிரி வெளித்தனம் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. 6-3 அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. அடுத்த மேட்ச் வந்து ரெட் ப்ரோ வராரு அப்படின்றது வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெட் வந்தார் அப்படின்னா வேற லெவல் வெயிட்டம் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. 6-3 அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணாங்க பார்க்கணும். ஸோ வேற மாதிரி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லாங்க. ஸோ காத்திருந்து பார்ப்போம். ஸோ 6-3 அப்படின்ற நிலைமையில தான் போயிட்டு இருக்கு. ஸோ வேற லெவல் வெயிட்டம் கைஸ், ரெண்டு சைடும் வந்து படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் யார் ஜெயிக்க போகிறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சோடனே ஒரு ஐடி பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணி அனுப்பிச்சு விட சொன்னார். ஸோ ரெட் அவர் வராரு அப்படின்னாரு. ஸோ ரெட் வந்தார், வேற லெவல் வெயித்தனமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ வேற மாதிரி கைஸ் பங்க பண்ணிடலாம், லைக் பண்ணாதான் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆல்ல போட்டு பாருங்க. அப்போ தான் நம்ம ஃபேமிலி
ஃபேமிலி ஒரு மெம்பராக நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ பேத்துக்கு முடியுமோ அவ்வளோ பேத்துக்கு ஷேர் பண்ணி, எவ்வளோ பேத்துக்கு முடியுமோ அவ்வளோ பேத்தை வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி எத்தனை பண்ணுங்கள். ஸோ ஓபி இந்த சாட் அப்படின்ற மாதிரி பண்ணி விடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அறிஞ்சவங்க அறியாதவங்க அனைவரும் ஷேர் பண்ணி அனைவரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நம்ம ஃபேமிலியோட மெம்பராக ஜாயின் பண்ண சொல்லிக்கோங்க. ஸோ 6-4 அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரித்தோஸ் ப்ரோ வந்து 8 கிலோ எடுத்துட்டாரு, குபீட் ப்ரோ வந்து 8 கிலோ எடுத்துட்டாரு, அதே மாதிரி அந்த சைடு வந்து நம்ம எஸ்ஏடி ப்ரோ 10 கிலோ எடுத்து பங்கம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு சைடு வந்து ஏறிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு சைடு வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று சளைச்சதில்லை அப்படின்ற மாதிரி தான் ஏறிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மேட்ச் வந்து நம்ம இடியமின் கிரிமினல்ஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா டீம் இடியமினுக்கு வந்து ஒரு ரொம்பவே வந்து இதாகிருங்க. ஸோ ரொம்ப ப்ரெஷர் சுச்சுவேஷனில் போயிடுவாங்க. அதுக்குள்ளே எஸ்எம்ஜி ப்ரோ ஒருத்தர் வந்து நான் கழிச்சு முடிச்சு விட்டு இங்கேருந்து ப்ரெஷர் ரிலீஃப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏம்பாட் ப்ரோ ஒருத்தர் வந்து அடிக்கிறதுக்குள்ளே ஸோ சிஜே யோகேஷ் தெரியுமா ப்ரோ? ஸோ யோகேஷ் ப்ரோ, யோகேஷ் ப்ரோ வந்து தெரியும் ப்ரோ. ஸோ வேற லெவல் வெயித்தனம். ஸோ இங்கேருந்து ஒருத்தர் வந்து நாக் பண்ணி விட்டாங்க. ஸோ வேறு மாதிரி வெயித்தனமாக இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒருத்தர் ஓடி ஒன்று இருந்தார். ஸோ எஸ்ஏடி ப்ரோ அவர் முடிச்சிருவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ முடிச்சிருவாருன்னு நினைக்கிறக்குள்ள அவர் வந்து சுற்றி குழுவால் போட்டார்கள். ஸோ வேற லெவல் வெயித்தனம். இந்த சைடு 4 பேர் இருக்காங்க, அந்த சைடு 2 பேர் தான். ஸோ குப்பிட்டு ஒருத்தர் தான் இருக்கார், தமிழன் ப்ரோவையும் வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ குப்பிட்டு ஒருத்தர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது தெரியல. ஸோ ப்ரோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ப்ரோ. ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, அசோக் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் ப்ரோ. ஸோ நீ ஷேர் பண்ண எல்லாரும் கிட்டையும் வந்து அவங்க வீட்லேயே ஒரு 2-3 ஃபோன் இருக்குது அப்படின்னா அதிலே எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. ஸோ முடிந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து நம்மளை வந்து சப்போர்ட் பண்ண சொல்லு ப்ரோ. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் வந்து சப்போர்ட் பண்ண சொல்லி. ஸோ இன்னும் 5 மெம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து 880. ஸோ வேறு லெவல் வேத்தனமாக போயிடலாம். ஸோ இங்கே எஸ்ஏடி ப்ரோ வந்து பங்கமெண்ட்டாக இருக்கும். ஸோ வேறு லெவல் வேத்தனமாக 10 கிலோ எடுத்துறாரு. எஸ்எம்ஜி ப்ரோ 9 கிலோ, 7 கிலோ வந்து ட்ரக்ஸ் இருக்காரு, 7 கிலோ ஏம்பாட்டு, அந்த சைடு 8 கிலோ வந்து ரித்தோஸ். ஸோ அடுத்த மேட்ச் வந்து ரெட் வராரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெட் வந்தார் அப்படின்னா வேறு லெவல் வேத்தனமாக இருக்கும். ஸோ வேறு மாதிரி பங்கம் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி ஐடி பாஸ்வேர்டு மட்டும் டக்குன்னு அனுப்பிச்சு விட்டுலாங்க. பிரச்சனையாக இல்லை. ஸோ பங்கமான மேட்ச் கொடுத்தாங்க. ஸோ இடியமின் கிரிமினல்ஸ் பேக் டு ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாங்க. வேறு லெவல் வெயித்தனமாக ஆனாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து டக்குன்னு வந்து கிரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஐடி பாஸ்வேர்டு அனுப்பிச்சிடலாம். உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லாட்டி ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்க. ஸோ வேறு மாதிரி வெயித்தனம் பண்ணிடலாம். ஸோ இங்கேருந்து 11 இல்லை 13. ஸோ அதுக்கப்புறம் வந்து 1500 போட்டு இங்கே வந்து நோ கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் கேரக்டர் ஸ்கில்லும் நோ கொடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ வேறு லெவல் வெயித்தனமாக கிரியேட் பண்ணி வேறு மாதிரி பங்கம் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ வேறு மாதிரி கைஸ், வேறு மாதிரி. ஸோ இங்கேருந்து கிரியேட் பண்ணி விட்டோம். ஸோ ஐடி பாஸ்வேர்டை மட்டும் எடுத்து தட்டி விட்டுடலாம். ஸோ ரெண்டு சைடும் வந்துடுவாங்க, பிரச்சனை இல்லை. ஸோ ஒரே சேருங்க கைஸ், ஒரே சேருங்க, நான் டக்குன்னு எடுத்து விட்டுடலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லாட்டி சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸில் வந்து யாரோ வந்து ஏதோ கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதை வந்து அப்புறமா பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ டக்குன்னு வந்து நம்ம வந்து இங்கே வந்து அடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துடலாம் கைஸ், பிரச்சனை இல்லை. ஐடி பாஸ்வேர்டு டக்குன்னு அடித்து கொடுத்து விட்ருவோம். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனை பண்ணிடலாம். ஸோ 9-5 இருங்க ப்ரோ, இருங்க ப்ரோ, உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்க. ஸோ எதாக இருந்தாலும் சொல்லலாம், எதாக இருந்தாலும் கேட்கலாம் ப்ரோ, பிரச்சனை இல்லை. ஸோ 1-8-7-4-9-5-0-9-5-2. ஸோ வேறு மாதிரி கை. ஸோ வேறு லெவல் வெயித்தனம் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள், இல்லாட்டி தெரிஞ்சதுனா கேளுங்க. ஸோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஐடி ஸோ 1-8-1-8-7-4. ஸோ இங்கேருந்து ரெட்டு வராரு ப்ரோ. ஸோ ரெட்டு வராரு அப்படின்னு தான் பசங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெட்டு வந்தார் அப்படின்னா வேறு மாதிரி வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லாத்தையும் வந்து ரெட்டு வந்திருக்காரு அப்படின்னு வந்து கூப்பிட்டு வந்துடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இங்கேருந்து கரெக்டாக வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேறு மாதிரி எத்தனை. ஸோ ஏன் பாட்டுக்கு வந்து நான் அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ கரெக்டாக அமுச்சு விட்டாச்சு, பங்க பண்ணிடலாம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். கோ ஃபார் 30 likes அண்ட் கோ ஃபார் 880 கைஸ். ஸோ இன்னும் நம்மளுக்கு 3 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா 880 வேறு லெவல் வேத்தனை பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அறிஞ்சவங்க அறியாதவங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணி அனைவரும் வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மேக்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் மேக் இட் கைஸ், கோ ஃபார் 880. ஸோ இங்கே வந்து ஐடி பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து அமிச்சிட்டோங்க. ஸோ ஐடி பாஸ்வேர்டு அமுச்சு விட்டோம், அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா வேறு லெவல் வேத்தனை பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லாட்டி சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல கைஸ், எதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஃப்ரீ ஃபயரை பற்றி கேட்கணும் அப்படின்னாலும் கேளுங்க, இல்லாட்டி வேறு ஏதாச்சும் பற்றி கேட்கணும் வேறு ஏதாச்சும் பற்றி பேசணும் அப்படின்னாலும் கேளுங்க, பேசுங்க, எதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம இங்கே வந்து 880 தான் கைஸ் போயிட்டுருக்கோம். ஸோ 880 வந்து என்ன ஆகுது அப்படின்னே தெரியல. ஸோ ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி லைவ் முடியாததுக்குள்ளே நம்ம சேலஞ்ச் வந்து 880 கைஸ் எப்படியாச்சும் வந்து 30 ஆகணும். ஸோ அதுக்கு உங்கள் ஷேர் அண்ட் சப்போர்ட் தான் ரொம்பவே வந்து முக்கியமான ஒன்று. ஸோ அதை பண்ணி விட்டுருங்க, நம்ம வேறு லெவல் வெயித்தனமாக பங்கம் பண்ணிடலாம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ், என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லி காத்திருந்து பார்ப்போம். ஸோ இப்போ யார் வரா? ஸோ ரெட்டு அவர் கூடன்னு நினைக்கிறவங்க. ஸோ ரெட்டு 444 அவர் கூட. ஸோ ரெட் 444 ரெட் 777. ஸோ ரெட்டு அவர் கூடன்னு நினைக்கிறோம் ப்ரோ, அப்படி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ரெட்டு ப்ரோ வந்தார் அப்படின்னா வேறு லெவல் வெயித்தனமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் வராங்க அப்படின்னு சொல்லி. ஸோ என்எல் வில்லன் வந்திருக்காரு, என்எல் வில்லன் வந்து ஸ்பெக் வந்திருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹாய் ப்ரோ இட்ஸ் மீ அசோக் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அசோக் யாரோ சொல்கிறாரு ப்ரோ. ஸோ
அசோக். ஸோ இவரே நினைக்கிறேன் ப்ரோ, அசோக் குமார் ப்ரோவுன்னு நினைக்கிறேன். ஸோ வேர்லோல் வெயித்ரம் ஸோ பங்கமாக வந்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம வந்து டீம் இண்டியமின் சைடு வந்து வந்துட்டாங்க. ஸோ அந்த சைடு யார் வரப்போகிறாங்க அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அசோக் ப்ரோ வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டாரு, அதை வந்து ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த சைடு வந்துட்டாங்க அப்படின்னா பங்கமாக இருக்குங்க. ஸோ யாருன்னு நம்மளுக்கு வந்து இன்னும் கன்ஃபார்மாக தெரில, வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு பங்கம் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அறிஞ்சவங்க அறியாதவங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணி அனைவரையும் வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து என்ன ப்ரோ இது, ஒரு டைம் ரிஃப்ரெஷ் பண்ணால் ஒன்று வருது, இன்னொரு டைம் ரிஃப்ரெஷ் பண்ணால் இன்னொன்று வருது, மூணு பேராக எவ்வளோ ப்ரோ, எவ்வளோ ப்ரோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ 877 இல்லை 877 இல்லை 875 ப்ரோ, கரெக்டாகவே தெரிய மாட்டேங்குது. 877 அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து காட்டிகிட்டு இருக்குது. ஸோ நான் ஒரே சேருங்க, கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லாட்டி அதை சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன தான் இருந்தாலும் பரவாயில்ல கை. ஸோ எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், எதாக இருந்தாலும் கேளுங்க. ஸோ வேற லெவல் வேத்தனை பண்ணி பங்கம் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ வேறு மாதிரி கைஸ், ஓபி இந்த சாட் அப்படின்ற மாதிரி பண்ணிடலாம். ஸோ அந்த சைடு நாலு பேர் வந்துட்டாங்க அப்படின்னாலே போதும் ப்ரோ. ஸோ அந்த சைடு யார் வர போகிறாங்க அப்படின்றது தெரியல, ஐடி பாஸ்வேர்ட் கரெக்டாக அனுப்பிச்சு விட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ 777 ஸோ தெரியல ப்ரோ, தெரியல ப்ரோ, நம்ம வந்தோடனே நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ப்ரோ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், வந்தோடனே நம்ம வந்து வேற லெவல் வேத்தனை பண்ணிடலாம். ஸோ வேறு மாதிரி கைஸ், வேறு மாதிரி. ஸோ கார்த்தி ப்ரோ வந்து கால் பண்ணிகிட்டு இருக்காரு, நம்ம வந்து அவர்கிட்ட என்ன ஆச்சு அப்படின்றது வந்து கேட்டலாம் கைஸ், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லை சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ சொல்டா, எமுலேட்டர் பிளாக் பண்ணலையாடா, என்கிட்ட சொன்னியா நீ? ஆ சரிடா, ஆ சரிடா, 777 கூட ஆட போகிறோம். ஆ சரிடா மச்சான். ஏய் யாராச்சும் முடிஞ்சாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுடா. ஆ சரிடா, நீ பண்ணுறியா? யாராச்சும் பையன் ஸ்பெக்கில் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியுதான்னு பாரு. லைவில் எப்படி தான் அது, பூயால் அப்படியெல்லாம் ஆப்ஷன் இல்லைடா. ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கா? நான் இப்போ திருப்பியும் போய் ஸ்க்ரீன் ரெக்கார்டெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு வரணும்டா. ஃபோனில் டிஃபன், இந்த ஃபோனில் இல்லையே. சரி, நீ யாரையாச்சும் கூப்பிட்டு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுப்பாரு, அப்படி பண்ணல அப்படின்னா நீயே பண்ணிடு. என்எல் வில்லன் வந்து யாரோ தெரிஞ்ச பையன்டா. ஆ ரெட்டு 300 கேவா? ஆ சரிடா. ஆ ஸோ வேறு மாதிரி வெறித்தனங்கை. ஸோ இங்கே வந்து பங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரே சரிங்க, ஸோ யாரும் கிடைக்கல அப்படின்னா இவரையே வந்து நம்ம வந்து இது பண்ண சொல்லிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ வேறு டே யாருமே வந்து இல்லை அப்படின்னா நீயே ரெக்கார்ட் பண்ணி சரியா? ஆ யாராச்சும் கண்டிப்பாக வந்து பிடிக்கப்பாரு சரியா? ஆ சரிடா, ஏன்னா யாரையாச்சும் பிடிக்கப்பாரு சரியா? ஆ ஸ்பெக்கில் உட்காந்து பிடிக்கப்பாரு. ஆ சரிடா. ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் கைஸ், இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனம். 3444 வராராமா ப்ரோ, பங்கம் பண்ணுற மாதிரி. ஸோ ப்ரோ 778 வேறு லெவல் வெறித்தனம் ப்ரோ. இன்னும் ரெண்டே பேர் வந்தாங்க அப்படின்னா இது பண்ணிடலாம். ஸோ ப்ரோ கமான் ப்ரோ கமான். ஸோ எங்கே ப்ரோ அந்த பக்கம் காணோம்? ஸோ வேறு மாதிரி ப்ரோ, ஒரே சேருங்க ப்ரோ. ஸோ அனே கிஷோர், ஸோ ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஸோ அஸ்வின் ப்ரோ, ப்ரோ நான் எங்கள் சேனலுக்கு ரெக்கார்டு பண்ண வரேன். ஸோ வேறு மாதிரி கைஸ், வேறு மாதிரி. ஸோ பங்கம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி தாறுமாறு. ஸோ அஸ்வின் ப்ரோ அப்படியே ரெக்கார்ட் பண்ண அப்படின்னா நம்மளுக்கும் நம்மளுக்கும் அப்படியே ஷேர் பண்ணி விடு ப்ரோ. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் லைக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து என்ன ப்ரோ, ஸோ 777 ஒரேம் சேருங்க ப்ரோ, ஒரேம் சேருங்க. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து இதை மாற்றிக்கலாம், 777. ஸோ 777, ஸோ 777 300K. ஸோ வேறு லெவல் வெறித்தனம் கைஸ், இந்த மாதிரி அந்த மாறி வேறு மாதிரி வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 777 300K அப்படின்னு வச்சாச்சு. ஸோ ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லே கன் லிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அஸ்வின் ப்ரோ பாஸ்வேர்டு வந்து 777 ப்ரோ. ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஜெயா விக்னேஷ், ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஜெயா விக்னேஷ் ப்ரோ ஹாய் ப்ரோ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லே கன் லிக் பண்ணி ஆன்ல போட்டு பாரு ப்ரோ. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணுங்கள். ஸோ ஒன்று வந்து ரெண்டே ரெண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிடச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து 880 போயிடலாங்க. ஸோ மேக் இட் கைஸ், 880 வேற லெவல் வெறித்தனமாக பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி தாறுமாறு பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ
ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் கை. ஸோ இங்கேருந்து கரெக்டாக நெட்டி தானனால நம்ம வந்து இது பண்ணி விட்டோம். ஸோ வேறு மாதிரி பங்கம் பண்ணிடலாம். ஸோ என்எல் வில்லன் வந்துட்டாங்க. ஸோ ஜிஎல் அஸ்வினி வந்துட்டாங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து ஸ்பெக் போட்டுடலாம் ஒரேம் சரிங்க. ஸோ ஜிஎல் அஸ்வினி வந்து இதாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மீ அஸ்வின் ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஸோ வேறு லெவல் வெறித்தனம் கைஸ் இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி. ஸோ ப்ரோ நான் ரெக்கார்டு பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ வேறு மாதிரி கைஸ் வேறு மாதிரி. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி தாறுமாறு பண்ணிடலாம். ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சைடு வந்து நாலு பேர் வந்துட்டாங்க அப்படின்னாலே போதும், பங்கம் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ பார்க்கலாம் கைஸ், நாலே நாலு பேர் வந்துட்டாங்க அப்படின்னாலே போதும். ஸோ அவங்க ரெட்டு த்ரிபிள் ஃபோன் அவர் தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா பங்கம் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லைக் பண்ணிவிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பங்கம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ரெண்டே ரெண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிடச்சிட்டாங்க அப்படின்னா 880 போயிடலாம் கைஸ். உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லை சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்க. என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல கைஸ், எதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ வேற லெவல் வைத்து நம்மளாம் பிரச்சனையில. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி தாறுமாறு பண்ணிடுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வேற லெவல் வைத்தனம். ஸோ ஒரே சரிங்க கைஸ், ஒரே சரிங்க. ஸோ இங்கே வந்து நாலே நாலு பேர் வந்துட்டாங்க அப்படின்னாலே போதும், நம்ம வந்து வேற லெவல் வேத்தனமாக போட்டு போயிடலாம். ஸோ என்னாச்சு அப்படின்றது தெரியல கைஸ், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ சீக்கிரம் வந்துட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்ற மாதிரி தான் காத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லை சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள் கைஸ். நம்ம அப்படியே ஜாலியாக பேசிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா பங்கம் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து நம்ம இவர் வந்து வெளியே போயிட்டார், எஸ்எம்ஜி ப்ரோ வந்து வெளியே போயிட்டார். ஸோ எஸ்எம்ஜி ப்ரோ ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரதான் போயிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜென் 77 ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணிக்கோ ப்ரோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அறிஞ்சவங்க அறியாதவங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணி அனைவரும் வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ வெல்கம் ஆல் கைஸ். ஸோ வந்த எல்லாத்துக்கும் ரொம்ப வெல்கம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ரெட் 777 கூட தான் வந்து மேட்ச் போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெட் 777 கூடலாம் வந்து மேட்ச் ஆரம்பிச்சுன்னா பங்கம் ப்ரோ தாறுமாறாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். லைவ் வந்து அப்படியே சும்மா பிச்சுக்கிட்டு போகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவர் வருவாரா அப்படின்றது மாதிரி. ஸோ அவர் வந்துட்டாரு அப்படின்னா சீரியஸ்லி வேற லெவல் வெறித்தனமான ட்ரீட்டாக இருக்கும். ஸோ ஜிடியில் இன்ஸ்பெக்ட் பண்ணு ப்ரோ. ஸோ ஜிடியில் இன்ஸ்பெக்ட் பண்ணால் என்ன ப்ரோ ஜிடி, அது என்ன ப்ரோ ஆப்பா ப்ரோ, ஜிடியா என்ன சொல்கிறேனே புரியல என் டெம்பர் வேறு. ஸோ ஜிடியா ஜிஎல்ஆ என்னமோ ஜிஎல்னு நினைக்கிறேன். ஸோ ஜிஎல்ல ஸ்பெக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணு அப்படின்றியா. ஸோ ஜிஎல்ஐயா ப்ரோ. ஸோ ஜிஎல் அஸ்வினி இவங்களை வந்து சொல்கிறியா. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஒரேம் சரி. ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க தான் ப்ரோ, இவங்க தான். ஸோ வேறு லெவல் வெறித்தனமாக இருக்காங்களோ. ஸோ அஸ்வின் ப்ரோ. ஸோ அவரோட செகண்ட் ஐடி அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ இந்த சைடு வேறு லெவல் வெறித்தனமாக ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ வேறு மாதிரி. ஸோ ரெட் 777 வரேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ ரெட் 777 வந்தார் அப்படின்னா ரியலி வேற லெவல் வெறித்தனமான ட்ரீட்டாக இருக்கும். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் கிளிக் பண்ணி ஆல் போட்டு பாருங்க. ஸோ இந்த லைவ் வந்து 40 likes. ஸோ 40 likes, 50 likes, 60 likes பிச்சுக்கிட்டு போகணுங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணுங்க. ஸோ ஜிஎல் அஸ்வினி வந்து ஸ்பெக்ட் பண்ணி நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் ப்ரோ. ஸோ கில்டு ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஒரே சரிங்க, நான் வந்து கில்டு காட்டுறேன். ஸோ வேறு மாதிரி வெறித்தனம். ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் கில்டில் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓஎஸ்எஃப்எஃப், ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஓஎஸ்எஃப்எஃப் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஸோ காட் லெவல் கில்டில் இருக்காங்க ப்ரோ. ஸோ காட் லெவல் கில்டில் இருக்காங்க. ஸோ வேற லெவல் வெயித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ காட் லெவல் கில்டு அந்த கில்டில் தான் கைஸ் இருக்காங்க இவர். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு பாருங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ புதுசாக பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கில் போயிட்டு பாருங்க, லைக் போட்டு பாருங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஃபேமிலியில் நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ண முடியும். அப்போ தான் நம்ம போடுற எல்லாம் லைவ் ஆகட்டும் வீடியோ ஆகட்டும் அதெல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் டான் 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 வரும். ஸோ வேற லெவல் வெயித்தனம் பண்ணுங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து 2-3 பேர்த்துக்கிட்ட வந்து ஷேர் பண்ணி விட்டு நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பராக வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஸோ வேறு லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கேருந்து குகன் வந்து கால் பண்ணிகிட்ருக்காரு, ஒரே சரிங்க. ஸோ வேறு லெவல் வெறித்தனம். ஸோ வேறு மாதிரி கை. ஸோ ஒரேம் சரிங்க. ஸோ குகன் கிட்டே வந்து நம்ம வந்து கேட்கலாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சொல்டா என்னன்னு மாத்தா. ஆ சரி, இரு ஒரே நிமிஷம். ஆ ஸோ வேறு லெவல் வெறித்தனம் கைஸ் இங்கே வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கேருந்து காமெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து பேரை மாற்ற சொல்கிறாங்க என்னாச்சு அப்படின்றது தெரியல. ஸோ என் தங்கச்சி ஐடி ப்ரோ வேறு லெவல் வெறித்தனம் ப்ரோ. ஸோ காட் லெவல் அந்த கில்லில் இருக்காங்க, தாறுமாற்ற கழிச்சோரு. ஸோ எமௌண்ட் போட்டதுக்கு மரணம் கிரானைட்டு வீசுனதுக்கு ப்ரோ. ஸோ எமௌண்ட் போட்டதுக்கு காரணம் கிரானைட் வீசுனது ப்ரோ. ஸோ ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு அது தெரியாமல் வீசினாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஸோ எனக்கு கரெக்டாக தெரியல, எனக்கு தெரிஞ்சு தெரியாமல் வீசினாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து வீசல ப்ரோ. ஸோ ஏன் என்னாச்சு அப்படின்றது தெரியல. ஸோ நான் கரெக்டாக பார்க்கல ப்ரோ அப்போது. ஸோ சாரி ப்ரோ, சாரி ப்ரோ, சாரி ப்ரோ. ஸோ
என்எல் வில்லன் இன்ஸ்பெக்ட் பண்ணு ப்ரோ. ஸோ ஒரே நிமிஷம் ப்ரோ, ஒரே நிமிஷம் இங்கே வந்து நம்ம பேரை மட்டும் மாற்றிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஒரே நிமிஷம் சுனித்துன்னு சொல்லிட்டு, ஸோ சுனித்து 100K அப்படின்னு வச்சிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரே நிமிஷம் கைஸ், ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ வேறு மாதிரி கைஸ், வேறு மாதிரி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள், இல்லாட்டி ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்கள். எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ ஆப்போனன் வந்துட்டாங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணலாங்க. ஸோ அவங்க வந்து இதில் ஸோ ஜிஎல் ஸோ என்எல் என்எல் வை என்எல் நெக்ஸ்ட் லெவல். ஸோ நெக்ஸ்ட் லெவல் வீக்கே வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லெவல் வீக்கே, ஐயோ பேன் இல்லை ப்ரோ. ஸோ அவர் வெளியே போயிட்டாரா, பேன் பண்ணல ப்ரோ, நான் அவரே வெளியே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ என்எல் இவரை ரெஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரே நிமிஷம். ஸோ வேறு மாதிரி கைஸ், என்எல் வில்லனை வந்து ஸ்பெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அவரும் வந்து 62 லெவல் பிளேயர், வேறு லெவல் வேத்துனா அப்படின்னே சொல்லலாம். ஸோ தாறுமாறு கைஸ், தாறுமாறு. ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் லெவல், அவரும் வந்து நெக்ஸ்ட் லெவல் கில்டில் தான் இருக்கார். ஸோ என்எல் வேறு லெவல் வைத்தினம், அவரும் நெக்ஸ்ட் லெவல் கில்டில் இருக்கார். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பில்லே கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ லெட்ஸ் மேக் இட் கைஸ், கோ ஃபார் 40 லைக்ஸ் கைஸ், கோ ஃபார் வேறு லெவல் வைத்தினமா 880 போகலாம் கைஸ். இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு லெவல் வைத்தினமா 880 போகலாம். ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ், என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்து பார்ப்போம். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கேருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஸோ என்எல் வீக்கே அவரை வந்து ஸ்பெக் பண்ணிடலாம் கைஸ், பிரச்சனை இல்லை. ஸோ மூட்டு ஸ்பெக் போட்டு விட்ருவோம். ஸோ அந்த சைடு வந்துட்டாங்க அப்படின்னா வேறு லெவல் வெயிட் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் கைஸ். ஸோ இன்னும் ரெண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் தான், அதுக்குள்ளே நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, அறிஞ்சவங்க அறியாதவங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணி லைவ் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே 880 ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். ஸோ இன்னும் ரெண்டு பேர் தான். ஸோ ரெண்டு பேத்துக்கு மட்டும் டக்குன்னு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ இன்ஸ்பெக்ட் மீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Zen77 இன்ஸ்பெக்ட் மீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Zen77 ப்ரோ எங்கே ப்ரோ இருக்க? ஸோ நீ ஆன்லைனில் இருந்த அப்படின்னா ஸ்பெக் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ எங்கே ப்ரோ இருக்க, எங்கே Zen77 ப்ரோ இருக்கியா ப்ரோ? நீ ஆன்லைனில் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு. ஸோ Zen77 ப்ரோ ஆன்லைனில் இல்லை. ஸோ வேறு லெவல் வேத்தணும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ நம்ம அதுக்குள்ளே இது பண்ணிடலாம். ஸோ ப்ரோ ஐஎம் ஸ்பெக் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ வேறு லெவல் வேத்தணும் அப்படின்னே சொல்லலாம் ப்ரோ. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வேறு லெவல் வேத்தணும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ தார் மாதிரி தக்காளி சார் ப்ரோ. ஸோ ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லாட்டி ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் பரவாயில்ல கைஸ், என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இன்னும் நம்மளுக்கு ஒரே ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் கிடச்சாங்க அப்படின்னா 880 நம்ம போய் சேர்ந்துருவோம். ஸோ 880 இன்னும் ஒரே ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் கைஸ் வேணும். ஸோ ஒரே ஒரு ஃபேமிலி மெம்பர் கிடச்சிட்டாங்க அப்படின்னா 880 வேறு லெவல் வெயித்தனமாக இது பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இங்கேருந்து அந்த சைடு வரதுக்கு தான் கைஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சைடு வந்துட்டாங்க அப்படின்னா தரமாக போட்டு போயிடலாம். ஸோ இங்கேருந்து எமுலேட்டர் வந்து ஆன்லைன்லையா அப்படின்றது வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எமுலேட்டர் அவங்க வந்து சொல்ல, எமுலேட்டர் ஆன் அப்படின்னா நம்ம வந்து போட்டிருக்கலாம். எமுலேட்டர் ஆன் சொல்லாத காரணத்தினால நம்ம வந்து அப்படியே கிரியேட் பண்ணி விட்டோம். ஸோ வேறு லெவல் வைத்தினாங்க. ஸோ அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா ஸ்பெக்கில் தான் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பெக்கில் வந்துட்டாங்க அப்படின்னா தூக்கி டக்குன்னு போட்டு விட்டுருலாம் வேறு லெவல் வைத்தினமா. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரே ஒரு ஃபேமிலி மெம்பர் தான், ஒரே ஒரு ஃபேமிலி மெம்பர் கிடச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து வேறு லெவல் வைத்தினமா தாறு மரம் வந்து வேறு லெவலில் வந்து நம்ம வந்து 880 போய் பங்கம் பண்ணிடலாம். ஸோ 880 போகிறக்கு இன்னும் ஒரே ஒருத்தர் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ பார்க்கலாம் கைஸ் போகிறோமா அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ பார்க்கலாம் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு லெவல் வைத்தினாங்க. ஸோ காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்ற மாதிரி தான் காத்துட்ருக்கோம். ஸோ முடிந்தளவுக்கு வந்து காத்திருப்போம். இங்கே தாறு மாறான மேட்ச் பார்க்கறதுக்கு தான் காத்துட்ருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ், வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா வேறு லெவல் வைத்தினமா போட்டு உள்ளே போயிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ வேறு மாதிரி கைஸ், வேறு மாதிரி. ஸோ வேறு மாதிரி. ஸோ காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்ற மாதிரி தான் காத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணுன்னா கேளுங்க, இல்லாட்டி அதை சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்க கைஸ். நம்ம அதுக்குள்ளே ஜாலியாக பேசிட்டு போகலாம், இல்லை அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டக்குன்னு ஒரே ஒருத்தர் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்கள ஃபேமிலி மெம்பராக வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க. நம்ம 880 வேறு லெவல் வைத்தனமாக போயிடலாம். ஸோ இன்னும் ஒன்லி ஏக்கு கைஸ். ஸோ ஏக்கு ஒன்லி ஏக்கு தான். ஸோ வேறு லெவல் வைத்தனமாக 880 போயிடலாம். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி தாறுமாறு பண்ணிடுவோம். ஸோ அந்த சைடு வந்துட்டாங்க அப்படின்னாலே போதும் கைஸ். அந்த சைடு 3 PC பிளேயர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 3 PC பிளேயர்னால் வந்தோடனே டக்கு 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 டக்குன்னு எடுத்து போட்டு விட்ருவோம். ஸோ பிளேயில் ஸோ வேறு லெவல் வைத்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வேறு வந்து இதில் வந்து ஏதோ ரெக்யூயர் அப்படின்றதுல தான் கைஸ் ஃபுல்லாக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து வேர்ல்டில் தான் விழுந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டுலேயும் இருக்கா வேறு லெவல் வைத்தனம் கைஸ். ஸோ ரெக்யூர்னு தனி ஆப்ஷனும் இருக்குது, வேர்ல்டுலேயும் இருக்குது. ஸோ வேறு மாதிரி வெறித்தனம். ஸோ யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வேணும் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா வந்து ரெக்யூர் அந்த இதில் போய் வந்து
ரெக்யூட் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் வந்து பிடிச்சிக்கோங்க. ஸோ வேர்லவர் வேத்தனம் நிறையா பேர் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கரெக்டாக அவங்க ஸ்குவாடுக்குள்ளே போய் நீங்கள் வந்து விளாண்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து தமிழ் பிளேயர்ஸ் அப்படின்னா தமிழ் ஸ்குவாடு கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியாதவங்களை வந்து தெரிய வரும், அதாவது கனெக்ஷனே இல்லாதவங்களை வந்து தெரிய வரக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து வேர்லவர் வேத்தனம் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். கோ ஃபார் 880 கைஸ். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனமாக 880 கொண்டு போங்க. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ், என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்து பார்ப்போம். ஸோ காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்ற மாதிரி தான் காத்துட்ருக்கோம். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வெயிட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து 7S, ஸோ 7S CR7444 வந்திருக்காரு. ஸோ 7S அவர் வந்துட்டார். ஸோ வேறு லெவல் வெறித்தனங்கை. ஸோ 7S ரெட்டும் வந்துட்டார் ப்ரோ, வேறு மாதிரி ப்ரோ, வேறு மாதிரி பங்கம் ப்ரோ. ஸோ ப்ரவுட் டு பி என் ஹேட்டர், ஸோ ப்ரவுட் டு பி என் ஹேட்டர் ஆஃப் டெக்ஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு லெவல் ப்ரோ, சுனித் ப்ரோ பங்கம் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரே நிமிஷம் கைஸ், நம்ம அதுக்குள்ளே வந்து சொல்லிட்டு வந்துடலாம். ஸோ ஒயிட் ரெட்டு 444 ப்ரோ, வேறு மாதிரி வெறித்தனம் ரெட்டு 444 அவர் கூட தான் வந்து மேட்ச் ஆட போகிறோம். ஸோ டக்குன்னு எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு வந்துருங்க ப்ரோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு லைவுக்கு வர சொல்லிடுங்க. ஸோ பங்கமான மேட்ச் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனமாக இருக்க போது. ஸோ இங்கே வந்து ரெட் 777, ஸோ வேறு லெவல் வெறித்தனம் ஹெட்ஷாட். ஸோ அவங்க கில்டோட நம்ம ரெட் 777 வேறு மாதிரி ப்ரோ. ஸோ நிக்கு வந்து ஸ்பெக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரே சொல்லுங்க, நிக்கு ப்ரோ வந்து ஸ்பெக் போட்டு விட்ருவோம். ஸோ ஒரு நிக் ப்ரோ வந்து ஸ்பெக்கு. ஸோ வேறு மாதிரி சீரியஸ்லி பங்கம் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரே சொல்லுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா டக்குன்னு அமுச்சு விட்ருங்க. நம்ம வேறு லெவல் வெறித்தனம் ஃபேமிலியில் இருக்க எல்லாத்துக்கும் அமுச்சு விடுங்க, எல்லோரும் வந்து பார்க்கணும் கை. ஸோ ரெட் 777 அவங்க கூட வந்து மேட்ச் ப்ரோ, பங்கம் ப்ரோ, வேறு மாதிரி வெறித்தனமாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரெட் 777 கூட மேட்ச்சு கைஸ். ஸோ மேட்ச்சு கைஸ் வேறு மாதிரி கைஸ் மேட்ச் கைஸ். ஸோ டோன்ட் மிஸ் இட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோன்ட் மிஸ் இட் அப்படின்னு சொல்லிடலாம் கைஸ். இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி விட்டு யாருக்கெல்லாம் வந்து ரெட் 777 பிடிக்குமோ எல்லாத்தையும் வர சொல்லுங்க கைஸ். நம்ம டீம் இடியாமின் வந்து ரெட் 777 கூட வந்து ஆட போகிறாங்க. ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வாங்க நம்ம அவரோட இதை போய் அவரோட இதை போய் பார்க்கலாம் கைஸ். ஸோ வேறு லெவல் வெறித்தனம். ஸோ ஹீரோயிக் வந்து 5 ஸ்டாரில் இருக்காங்க, 14,000 கிட்ட போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரேங்க் 14,000 கிட்டே போயிட்டாரு. ஸோ போக்கர் வச்சு வேறு லெவல் வெறித்தனமாக நின்றுட்டு இருக்காரு. ஸோ அப்டெயின்ட் இன் சீசன் 21. ஸோ இது வந்து அவரோட இது அப்படியே இருக்கு கை. ஸோ இதில் வந்து 8th இருக்காரு. ஸோ இந்த சைடு எலைட் பாஸ் போடல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லைக்கை பாருங்களேன், 18,000 லைக்கு, 73rd லெவல் ப்ரோ, வேற மாதிரி பங்கம் ப்ரோ. இந்த மாதிரி அந்த மாதிரி பங்கம்ல அந் வேறு லெவல் வெறித்தனமான பங்கம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ், என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி விட்டு, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க சொல்லுங்க. ஸோ வேறு லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து அதுக்குள்ளே வந்து ஸ்டார்ட் நோ ரூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்ருவோம். ஸோ ஸ்டார்ட் அப்படின்ட்டாங்க, நம்ம வேறு லெவல் வெறித்தனமாக ஸ்டார்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி இருக்க போகுது மேட்ச்சு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி விடுங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லே கண்டக்ட் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ 0-0 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ மேட்ச் வந்து ரியலி வந்து வேறு மாதிரி வெறித்தனமாக இருக்க போது. ஸோ இவங்க சைடு வந்து எல்லோரும் வந்து 7 ஷாட் கில்டு தான், அந்த சைடு வந்து 7 ஷாட் கில்டில் வந்து ரெட் 777 வந்திருக்காரு, அதுக்கப்புறம் 7S ரெண்டு பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் ஜாக் வந்திருக்காரு. ஸோ வேறு மாதிரி இருக்க போகுது கைஸ் மேட்ச். ஸோ உங்களுக்கு எதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள், இல்லாட்டி அதை கேட்கணும் அப்படின்னா கேளுங்க. எதாக இருந்தாலும் பரவாயில்ல கைஸ், என்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணிடலாம். இங்கே வந்து கரெக்டாக மேலே ஏறும்போது ரெட் 777 பார்த்துட்டாரு, சரியான அடி கொடுத்தாரு. ஸோ வேறு லெவல் வெறித்தனமாக தரமான அடி கொடுத்தாரு. ஸோ மேலே போய் அவர் வந்து மெடி போட்டுட்ருக்காரு அப்படின்னே சொன்னாங்க. ஸோ வேறு லெவல் வெறித்தனம். ஸோ ரெட் 777 என்ன பண்ணுறாரு அப்படின்றது வந்து போய் பார்க்கலாம். ஸோ வேறு மாதிரி கைஸ், அவர் கரெக்டாக வந்து குளூவால் போட்டு ஏறிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது அவரோட குளூவால் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் உடச்சிட்ருக்காரு. ஸோ வேறு மாதிரி கைஸ், 0-0 அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது அப்படின்றது வந்து காத்துருந்தாங்க கைஸ் பார்க்கணும். ஸோ எஸ்எடி ப்ரோக்கு சரியான அடி ப்ரோ, தரமாக அடி கொடுத்தாரு. ஸோ அவர் வந்து சுத்தி குளுவால் போட்டு மெடிக்கிட் போட்டுட்டு இருக்காரு கைஸ். ஸோ வேறு லெவல் வெறித்தனமாக மெடிக்கிட் போட்டுருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. குளுவாலெலாம் பிரேக் பண்ணி உள்ளே வந்துட்டாரு. ஸோ தரமான அடி கொடுத்து விட்டார் ப்ரோ. ஸோ வேறு லெவல் வெறித்தனமாக அடி கொடுத்து விட்டு முடிச்சு விட்டுட்டாங்க. ஸோ யார் நம்ம ரெட் 777 அவர் வந்து முடிச்சு விட்டாங்க நம்ம சொல்லிட்டு ப்ரோ. ஸோ 0-0 அப்படின்னு தான் ப்ரோ போயிட்டு இருக்கு. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு லெவல் வெறித்தனமாக சுனித் ப்ரோ பங்கம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ப்ரோ. ஸோ சுனித் ப்ரோ 2nd கிலோ வந்து செக்யூர் பண்ணி விட்டாரு. ஸோ வேறு மாதிரி 3rd கிலோ செக்யூர் பண்ணி விட்டாரு. ஸோ வேறு மாதிரி கைஸ், ஸோ 3 கிலோ சுனித் ப்ரோ ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே பங்கம் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே எஸ்எடி ப்ரோ வந்து 1 கிலோ இருக்காரு, சுனித் ப்ரோ வந்து 3 கிலோ இருக்காரு. ஸோ வேறு லெவல் வெறித்தனங்கை. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணாதவங்க எல்லாரும் வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க.
பண்ணுங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இன்னும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் கிடச்சாரு, அதாவது ஒரே ஒரு ஃபேமிலி மெம்பர் கிடச்சாரு அப்படின்னா நம்ம 880 போயிடலாங்க. ஸோ இங்கே வந்து 1-0 அப்படின்னு தான் இருக்கு. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரோ வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ சுனித் ப்ரோ வந்து ஏடபிள்யூஎம் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சைடு என்னாச்சு அப்படின்றது தெரியல. அந்த சைடு நம்ம சிஆர், ஸோ நம்மளோட 7SCR அவர் ப்ரோ அவர் வந்து ஏறிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ பீஸ்ட் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ. ஸோ இங்கேருந்து நெட் என்னாச்சு அப்படின்றது தான் கைஸ் தெரியல. ஸோ இங்கே நெட் என்னாச்சு அப்படின்றது தெரியல, பிங்கில் விழுந்துருச்சு. ஸோ இப்போ கரெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கேருந்து நம்ம 7S அவர் வந்து கரெக்டாக அடிக்க பார்த்தாரு, பட் கரெக்டாக விழுல. ஸோ இங்கேருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ சிஆர் 7444 வந்து வேற லெவல் வைத்திரமா ஒரு கில்லர் இருக்காரு. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஆன்லோட் போட்டு பாருங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ரெட் ட்ரிபிள் 777 அவரோட டீம் வந்து வேற லெவல் பயித்திரமா கம்பேக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து வேற மாதிரி கைஸ். ஸோ சுனித் ஒருத்தர் தான் கைஸ் இருக்காரு, போன டைம் 3 kill எடுத்த சுனித் 1v4 ஆடுவாரா அப்படின்றது வெயிட் பண்ணி பார்க்காம என்ன ப்ரோ ட்ரிபிள் 9. ஸோ அது வந்து இதாயிருச்சு ப்ரோ. ஸோ மோடம்ல ஏதோ கிரிட் ஆயிடுச்சு, அப்பப்போ அது நடக்கிற கிரிட்டு தானே, அதனால அதே மாதிரி கிரிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ திருப்பியும் கிடச்சிருச்சு ப்ரோ, நெட்டு கரெக்டாக கிடச்சிருச்சு, பிரச்சனையில் வேற லெவல் பயித்திரம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ், என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லி காத்திருந்து பார்ப்போம். ஸோ 1-1 அப்படின்னு தான் ப்ரோ போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்த ரெட் ட்ரிபிள் 777 இன்னும் வந்து அவர் வந்து ஒரு கில்ல வந்து செக்யூர் பண்ணல, அவர் செக்யூர் பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் வேற லெவல் பயித்திரமா ஆட ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ், ஸோ வேற மாதிரி பங்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெட் ட்ரிபிள் 777 வேற லெவல் பயித்திரமான பிளேயர் ப்ரோ. ஸோ அவரோட மேட்ச் தான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவரு கூட வந்து போட்டு வேற லெவல் வைத்திரம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து டீம் இண்டியா வந்து கரெக்டாக வந்து ஒரே ட்ரெஸ் போட்டு வேற லெவல் வைத்திரம். ஸோ ஜேஎஸ் பேண்டும் அதுக்கப்புறம் அந்த ரெட் கலர் ஸோ கோல்டு ராயலோடது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சைடு வந்து நம்ம இவங்க வந்து ஒரே காஸ்டியூம் போல இவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி ஆன்லோட் போட்டு பாருங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு மாதிரி கைஸ் வேறு மாதிரி. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வேறு லெவல் பயித்திரமான ஃப்ரீ ஃபயர் ஃபேன்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து போய் சொல்லுங்கள் இந்த மாதிரி ரெட் ட்ரிபிள் 777 மேட்ச்சில் டக்குன்னு உள்ள வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர வச்சு நம்ம தலைவரோட மேட்ச் பங்கமாக போயிட்டு இருக்க மேட்சை பார்க்கவே எங்கே. ஸோ இங்கேருந்து ஏம்பாட்டை முடிச்சு விட்டாங்க, அதுக்குள்ளே அந்த சைடு ஒருத்தர் முடித்தாங்க, இந்த சைடு அதுக்குள்ளே ஒருத்தவங்களை முடிச்சுட்டாங்க. ஸோ ஏம்பாட் ப்ரோ கிட்ட வந்து ஏறிட்டு இருக்காங்க மொத்த டீம். ஸோ அதுக்குள்ள அந்த ரீவே பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சுனித் ப்ரோ வேறு லெவல் வைத்தனம் ப்ரோ. ஸோ கரெக்டாக போய் குதிச்சாரு, கரெக்டாக அடிச்சாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ சுனித் ப்ரோ வந்து ஏறிட்டு இருக்காரு. ஸோ வேற லெவல் வைத்தனமாக சுனித் ப்ரோ வந்து ஏறிட்டு இருக்காரு. அந்த சைடு 4 பேர் இருந்தாங்க. ஸோ ஒருத்தர் வந்து நாக் பண்ணி முடிச்சு விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நாக் பண்ணி வச்சிருக்காங்க, ஸோ முடிச்சு விட்டார் எஸ்ஐடி ப்ரோ. அதுக்குள்ளே நம்ம சுனித் ப்ரோ வந்து முடிச்சு விட்டாரு. ஸோ வேற லெவல் வைத்தனமாக ரெட் ட்ரிபிள் 777 தான் முடிச்சாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பங்கம் பண்ணிட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் இறந்ததுக்கப்புறம் தான் தெரியும் யார் முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ளே இங்கே ஒருத்தருக்கு சரியான லிட்டு கொடுத்து விட்டாரு. ஸோ வேற மாதிரி கைஸ் ஒன்றும் ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, எஸ்ஐடி வந்து போயிட்டாரு, எஸ்எம்ஜி ஒருத்தர் தான் இருக்காரு. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆன்லோட் போட்டு பாருங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேற மாதிரி வைத்தனம் பண்ணுங்க. ஸோ வேற மாதிரி பங்கம் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ கையில் தான் இருக்குது ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறது. ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டீம் இடையமே தனியாக வீடியோ அப்லோட் பண்ணிட்டு ப்ரோ, லைவ் அவ்வளோ பார்க்கல. ஸோ ஆமாம் ப்ரோ பீஸ்ட் ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ. ஸோ டீம் மீடியமின் வெர்சஸ் டீம் இது ரெட் ட்ரிபிள் 777 ஸ்குவாட் அப்படின்னு ஏதாச்சும் போடலாம் விட்டாட்டி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் ப்ரோ, பிரச்சனை இல்லை. நான் அதுக்கு தான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்து அஸ்வின் ப்ரோ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு வீடியோ வாங்கி நம்ம வந்து போட்டுடலாம் ப்ரோ, பிரச்சனை இல்லை. ஸோ 1-2 அப்படின் தான் ப்ரோ போயிட்டுருக்கு, வேறு லெவல் வெயித்திரமா ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி தாறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ரோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆன்லோட் போட்டு பாருங்கள். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நம்மளுக்கு ஒரே ஒரு லை ஒரே ஒரு ஃபேமிலி மெம்பர் வந்துட்டார் அப்படின்னா 880 போயிடலாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வைத்திரமா 880 போயிடலாம். ஸோ இங்கே வந்து 1-2 அப்படி தான் போயிட்டுருக்கு, நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேருந்து மேலே ஏறிட்டு இருக்காங்க கைஸ், வேறு லெவல் வைத்திரமா. இங்கே வந்து நம்ம டீம் இடையே வந்து தார் மாதிரி தகவல் சொல்கிற மேலே ஏறிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம வந்து காத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டீம் இடையே வந்து மொத்தமாக மேலே ஏறிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மொத்த டீமுமே வந்து மேலே ஏறிட்டாங்க. ஸோ வேறு லெவல் வைத்திரமா மேலே ஏறி நின்றுருக்காங்க. நம்ம ரெட் ட்ரிபிள் 777 டீம் வந்து கீழே தான் கைஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த பக்கத்தில் ஏறி மேலே போகணும் அப்படின்ற ஒரு இதில் கூட இல்லை. ஸோ பீஸ்ட் கேமிங் ப்ரோ வேற லெவல் வைத்திரம் ப்ரோ. ஸோ நானும் யோசிச்சு வச்சேன், ஸோ ஒரு கண்டென்ட்டாக போட்டுடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ வேற லெவல் வைத்திரமா பண்ணிடலாம் ப்ரோ, பிரச்சனை இல்லை. வந்து 3-4 அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. அவங்க மேலே ஏறினாலும் வந்து தார் மாதிரி தகவல் சோறம் முடிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெட் ட்ரிபிள் 7 2 kill எடுத்திருக்காரு. சிஆர் ப்ரோ வேற லெவல் வைத்திரமா 4 kill எடுத்திருக்காரு கை. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. 150 வேற லெவல் ப்ரோ. சுனித் ப்ரோ மேலே இருந்து 150 தரமாக கொடுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்குள்ள ஒருத்தங்களை நாக் பண்ணிட்டு விட்டாங்க. ஸோ இங்கேருந்து ஏன் பாட்டும் சுனித் ப்ரோவும் மேலே ஏறி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ எஸ்எம்ஜி வந்து முடிச்சு விட்டாங்க, ஸ்கீல இருக்க எஸ்எம்ஜி வந்து முடிச்சு விட்டாங்க. சிஆர் ப்ரோ இங்கேருந்து மெலி போட்டுட்டு இருக்காரு, ரெட் ட்ரிபிள் செவன் கவனும் மேலே ஏறிட்டாரு. ஜாக் இவர் வந்து முடிச்சுட்டு இருக்காரு கைஸ், அந்த கில் எடுத்தவங்க வந்து முடிச்சுட்டு இருக்காங்க. ப்ரோ காட் கான்டெக்ட் வித் ரெட்டு, ஸோ சாரி ப்ரோ கொஞ்சம் நாளாக வர முடியல எக்ஸாம். ஸோ பரவாயில்ல ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ, நான் தான் உன்னை ரொம்ப மிக்ஸ் பண்ணேன். ஸோ வேற லெவல் வேத்தனம் இப்போயே வந்த பார்த்தியா, ஸோ தார் மாதிரி ப்ரோ. ஸோ தேங்க்யூ ஃபார் கமிங் ப்ரோ. ஸோ வேற லெவல் வேத்தனம் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க ப்ரோ. ப்ரோ உட்கார் ப்ரோ, உட்கார் ப்ரோ, ஏன் பாட் ப்ரோ உட்காந்து ப்ரோ உட்காந்து ப்ரோ உட்காந்து மெடி போட்டு ப்ரோ. ஸோ இங்கேருந்து சுனித் ப்ரோ வந்து கிரிட்டு பண்ணுறதுக்காக WAWM, ஸோ ஒரே ஒரு AWM தான் வச்சிருக்காரு. WAWM கூட இல்லை, அவங்க வந்து கீழே விழுகும்போது அடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக கீழே விழுகும்போது அடிக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. இங்கே வந்து சுனித் ப்ரோ கீழே விழுகலை, ஏன் பாட் ப்ரோ ஒருத்தர் மட்டும் தான் கீழே வந்திருக்காரு, அதுக்குள்ளே ஏன் பாட்டை முடிச்சு விட்டாங்க. சுனித் ப்ரோ மேலேருந்து மெடிக்கிட்டு போட பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து போயிட்டார் கைஸ், அந்த சைடு ஒரே ஒருத்தர் தான் இருந்தார். ஸோ ரெட் 777 வேற லெவல் வெறித்தனமா, வேற மாதிரி வெறித்தனமா வந்து இன்னும் சர்வே பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லாங்க கைஸ். ஸோ 1-3 அப்படின்னா போயிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி தான் கைஸ் பார்க்கணும். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ ப்ரோ ஒரு சாங் சிங் பண்ணுங்க. ஸோ ப்ரோ 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 ராமச்சந்திரன் ப்ரோ வேற லெவல் வெறித்தனமா போயிட்டு இருக்கு, இப்போ போய் சாங் சிங் பண்ண அப்படின்னா பார்க்குறவங்க எல்லாம் வெளியே போயிடுவாங்க ப்ரோ, வேற மாதிரி பங்கம் ப்ரோ. ஸோ ரெட் 777 அவங்க டீம் கூட வந்து ஆடிட்டு இருக்கும் பங்கம் ப்ரோ, எனக்கே வந்து வேற லெவல் வெறித்தனமா இருக்கு. ஸோ கோ ஃபார் 880 கைஸ். இன்னும் யாராச்சும் ஒருத்தங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம ஃபேமிலி மெம்பர் ஒருத்தங்களா இல்லாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலி ஒரு மெம்பராக வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. ஸோ வேற லெவல் வைத்தனம். ஸோ ப்ரோ என் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ப்ரோ யூ காட் காண்டாக்ட் வித் ரெட் அப்படின்றது அதுதானே ப்ரோ. ஸோ இல்லை ப்ரோ, ஸோ பசங்களுக்கு தெரிஞ்சவருக்கு ஸோ 7-ஷாட் கில்டு, ஸோ அதனால ஸோ 7-ஷாட் கில்டில் தான் வந்து இவங்களும் இருக்காங்கல்ல, அதனால ரெட் 777 வந்து தெரியும் இவங்களுக்கு. ஸோ அதனால நம்ம வந்து அப்படி காண்டாக்ட் பண்ணது ப்ரோ. ஸோ வேற லெவல் வைத்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேற மாதிரி பங்கம் பண்ணலாங்க ப்ரோ. ஸோ 1-3 அப்படின்னா போயிட்டு இருக்குது, வேற மாதிரி ப்ரோ தரமான அடி கொடுத்து விட்டாரு எஸ்எம்ஜி ப்ரோ, பங்கம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேற மாதிரி வெறித்தனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேற மாதிரி வெறித்தனம் பண்ணுங்க, இங்கே அதுக்குள்ள ரெண்டு பேர்த்த நாக் பண்ணி முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ப்ரோ. ஸோ எஸ்எம்ஜி ப்ரோ தரமாக முடிச்சு விட்டாரு. ஸோ இன்னும் ஒரே ஒருத்தர் தான் அந்த சைடு இருக்காங்க. ஸோ இவர் ஒருத்தர் தான் கைஸ் இருக்காரு, ஒருத்தர் என்ன பண்ண போறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1v4 எப்படி ஆட போறாரு என்ன பண்ண போறாரு அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி தான் கைஸ் பார்க்கணும். ஸோ மேலேருந்து சரியாக அடிச்சு கொடுத்தாரு. ஸோ ஹெட் ஷாட்டே வச்சுட்டாரு கைஸ். ஸோ சுனித் ப்ரோ தரமான ஹெட் வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவும் AWM-ல தரமாக ஹெட் வச்சிருக்காரு. ஸோ எல்லாரும் லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க கைஸ். கோ ஃபார் 40 likes அண்ட் கோ ஃபார் 880 மெம்பர்ஸ் கைஸ். இன்னும் ஒரே ஒரு ஃபேமிலி மெம்பர் தான், டக்குன்னு ஒருத்தருக்கு மட்டும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஷேர் பண்ணி ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லி நம்ம ஃபேமிலி ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி வேற மாதிரி வேத்தனை பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ வேற மாதிரி கைஸ், வேற மாதிரி. ஸோ வேற லெவல் வேத்தனை பண்ணிடலாம். ஸோ வேற மாதிரி கைஸ், ஒரே சரிங்க. ஸோ உங்களுக்கு எதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள், இல்லாட்டி அதை கேட்கணும் அப்படின்னா கேளுங்க. எதாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல கைஸ். ஸோ என்னதான் இருந்தாலும் கேளுங்க, என்னதான் இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேற மாதிரி வேத்தனை பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு கேட்கணும்னு தோன்றது எல்லாத்தையும் கேளுங்க கைஸ், உங்கள் டெக்ஸ்டர் தான், பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே வந்து 2-3 அப்படின்னு தான் ப்ரோ போயிட்டு இருக்கு, மேட்ச் சீரியஸ்லி பங்கமாக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேற லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம் ப்ரோ. ரெண்டு டீமும் வந்து தரமான ஆடக்கூடிய ஆட்டக்காரர்கள் தான். ஸோ காத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது, அட் த எண்ட் என்ன ரிசல்ட் வரப்போகுது அப்படின்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஏன் பாட்டு ப்ரோக்கு வந்து சரியான லிட்டு ப்ரோ, அவருக்கு தரமான லிட்டு கொடுத்து விட்டாங்க. ஸோ அதுக்குள்ள ஒருத்தர் முடிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன் பாட்டு ப்ரோ லிட்டை வாங்கி முடிச்சு விட்டாரு. ஸோ எஸ்எம்ஜி ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு, ஏன் ப்ரோ குளுவால் போடாமல் ஏறிட்டு இருக்கு, அவர் பாட்டுக்கு ஏறினாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜம்ப் அமுச்சு விட்டாரு, அதுக்கப்புறம் தான் குளுவால் கிளிக் பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தரமாக ஏறி போனார். ஸோ சுனித் ப்ரோ வந்து வேற லெவல் ப்ரோ. ஸோ சுனித் ப்ரோ 150 கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவர் நம்பிக்கையோட ஏறினார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ரெட் 777 வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த சைடு மெயின் பிளேயர் அவர் வந்து முடிச்சு விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேற லெவல் வைத்தனமா சிஆர், நம்ம சிஆர் ப்ரோ வந்து WAWM எடுத்து வேற லெவல் வைத்தனமா 165 தரமாக கொடுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சுனித் ப்ரோவே WAWM எடுத்து ஆடிட்டு இருக்காரு, வேற மாதிரி ப்ரோ சிஆர் ப்ரோ தரம் பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. அவர் ப்ளூவால் ரிலீஸ் பண்ணாலே அடிச்சு விட்டுறாரு ப்ரோ. ஸோ இங்கே வந்து வேற மாதிரி வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் கைஸ். அதுக்குள்ள இன்னொருத்தரை நாக் பண்ணி விட்டாங்க, ஜாக் ப்ரோ அவர் வந்து நாக் பண்ணி விட்டாங்க. ஸோ வேற லெவல் வைத்தனம் கைஸ். ஸோ வேற மாதிரி கைஸ், வேற மாதிரி வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ இங்கே வந்து யாரோ இது சாரப்பாம்பு ப்ரோ வந்து அமைச்சிருக்காரு, பட் வந்து இதில் வந்து நம்மளுக்கு வரல. ஸோ கமான்ட்டால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் முக்கியம் பிகிலு. ஸோ வேற மாதிரி ப்ரோ சாரப்பாம்பு ப்ரோ. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட, நீ வந்தே ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு, அது கூட ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ இன்னும் ஒரே ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் கை, ஸோ ஒரே ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஃபேமிலியில் வேற லெவல் வைத்தனமா 880 வந்துடலாம். ஸோ இந்த லைவ் வந்து நம்ம 50 likes வந்து கொண்டு போகணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வேற லெவல் வைத்தனம் பண்ணிடலாம். ஸோ கோ ஃபார் 50 likes கை. ஸோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ ப்ரோ சின்ன
ராசத்தி அழகு முறுக்கி சுட்டாலும் என்ன பார்த்தாயாம் நேர கடைக்கு போனாலும் என்ன வாங்கினாலும் கையில் காசு பத்தலாம் அவன்தான். இது ஒரு பாட்டா ப்ரோ, இது ஒரு பாட்டா ப்ரோ. நான் பாட்டுக்கு நீ ஏதோ ஒரு சொல்றியாக்குன்னு படிச்சுட்டு இருக்கேன். என்ன ப்ரோ பண்ணுறது, எக்ஸாம். ஸோ வேற லெவல் ஏற்றணும் ப்ரோ. எக்ஸாம் முடிஞ்சிருச்சா ப்ரோ? முடிஞ்சா ப்ரோ? இதுக்கப்புறம் நீ வருவியில் ப்ரோ. ஸோ ப்ரோ சின்ன ராசாத்தி அழகு மூக்குத்தி சுட்டாலும் என்ன பார்த்தாயாம் நேர கடைக்கு போனாலும் என்ன வாங்கினா. ப்ரோ எனக்கு இந்த பாட்டே தெரியாது ப்ரோ. நான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ பாட்டை. என்ன பாட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் லைன் பாடி எனக்கு புரிய மாட்டேங்குது. மூணுக்கு மூணுன்னு வந்துச்சு ப்ரோ. ஸோ டீ மீடியமின் பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ இங்கே வந்து AC80. ஸோ அதில் வந்து தாறுமாறாக அடிக்க பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஏன் பாட் மேலே ஏறி நின்றுட்டார் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ 3-3 அப்படின்னு போயிட்டு வேறு ஏற்றினோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து டேமேஜ் கொடுக்க பார்த்துட்டு இருக்காங்க நம்ம SMG ப்ரோ. ஸோ 3-3 கை சீரியஸ்லி வேற லெவல் ஓபி அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அதில் என்ன தர டவுட்டு, நான் வருவேன். ஸோ வேறு மாதிரி ப்ரோ, வேறு மாதிரி. ஸோ 3-3 அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. 4 கில் எடுத்துட்டார் சுனித் ப்ரோ, 4 கில். SAD ப்ரோ 4 கில் எடுத்துட்டாங்க. இந்த சைடு வந்து CR7 அவர் வந்து 4 கில் எடுத்து பங்கம் பண்ணிட்டாரு. ஸோ வேறு மாதிரி கைஸ், வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ CR ப்ரோ தரமாக ஆடிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் AAWM எடுத்துட்டு. ஸோ நம்ம 777 அவரோட கேம் பிளேவை போய் பார்க்கலாம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன ஓ ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, அது ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அந்த பாட்டு எனக்கு ஃபுல்லாக தெரியாது ப்ரோ, அதனால தான். ஸோ நீ கரெக்டாக சாங்கை சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ எனக்கு அந்த பாட்டு தெரியாது ப்ரோ, அதனால தான் எனக்கு தெரியல. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் க்ளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ இதுக்காகவே நான் யூடியூப்பில் அடிச்சு பார்க்குறேன் ப்ரோ. ஸோ லைவ் முடிச்சோடனே நான் வந்து யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வேலை பண்ணுறதே வந்து அந்த பாட்டை இது பண்ணுறது தான். ஸோ ஈவன் ஒன் டேப் வாங்குறானோ அவன் டும்மு. ஸோ வேற மாதிரி ப்ரோ, இப்படியெல்லாம் தான் ப்ரோ பசங்கிட்ட நம்ம வந்து பேசிப்போம். ஸோ நீயும் அதே மாதிரி பேசிக்கும்போது நம்ம பசங்க நமக்கு தான் வருது. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். இந்த மாதிரி அந்த மாதிரி வேற மாதிரி வெறித்தனம் பண்ணுங்கள். ஸோ அந்த சைடு ஒருத்தங்களை நாக் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் என் அம்மா கிட்டே சொன்னேன், அம்மா நான் யூடியூப் சேனல் அண்ணாவுக்கு மாடியேட்டர் ஒர்க் பண்ணுறேன்னு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ வேற மாதிரி வெறித்தனம் ப்ரோ. அதுக்கு உங்கள் அம்மா என்ன ப்ரோ சொன்னாங்க? அம்மா என்ன அம்மா அதை சொன்னாங்களா ப்ரோ? உங்களை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணுங்கள். ஸோ சாரப்பாம்பு ப்ரோ, நீ தொடர்ந்து வந்து மாடியேட்டர் வேலை மட்டும் வந்து பாரு. நான் உனக்கு ஒரு நாள் வந்து உனக்கு சர்ப்ரைஸாக மாடியேட்டரை வந்து போட்டு விடுறேன். ஸோ வேறு லெவல் வெறித்தனமாக இருக்கும் ப்ரோ. ஸோ உனக்கே வந்து நான் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் ப்ரோ, அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து ரெண்டு பேர் தான் கைஸ் இருக்காங்க. SADV ஏம்பாட் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ரெண்டு பேர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ ஏம்பாட் வந்து பேக்கப் கொடுக்கறதுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேறு மாதிரி கைஸ். ஸோ அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்றது வந்து சொல்லு ப்ரோ. ஸோ வேற லெவல் வெறித்தனம் இங்கே வந்து ரெண்டு பேர் தான் கைஸ் இருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சரியான அடி ப்ரோ, ஸோ தரமாக அடி கொடுத்து ஒருத்தரை நாக் பண்ணி விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏம்பாட் ப்ரோ வேற லெவல் வெறித்தனம் ஒருத்தரை நாக் பண்ணி விட்டாங்க. ஸோ இன்னொருத்தரையும் வந்து அடிக்கிறதுக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நடுவால் வச்சு அடிச்சு விட்டாங்க. ஸோ SADV என்னாச்சு அப்படின்றதுல SADV ப்ரோ வந்துட்டாரு. வேற லெவல் வெறித்தனமாக SADV ப்ரோ ஒருத்தர் முடிச்சு விட்டார் ப்ரோ. ப்ரோ 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 ஐயோ ப்ரோ, வெறும் 3-3 HP தான் ப்ரோ இருக்குது. அந்த சைடு ஒருத்தர் நாக்கில் இருக்காங்க. வேற லெவல் வெறித்தனமாக பின்னாடி வந்துட்டாங்க. ஸோ பின்னாடி ஜோன் வருதுன்றது கூட பார்க்காம பின்னாடி வந்துட்டாங்க. ஸோ ஹா ஓகேடா பண்ணு, ஆனால் படிப்பு முக்கியம்னு சொன்னாங்க. வேற லெவல் வெறித்தனம் ப்ரோ, நல்ல அம்மா ப்ரோ, தரமான அம்மா ப்ரோ. ஸோ வேற லெவல் ப்ரோ, நான் ஆன்ட்டிக்கு தேங்க்ஸ் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ப்ரோ. ஸோ ஓபி குழந்தை டெக்ஸ்டர் ப்ரோ தேங்க்ஸ். ஸோ பரவாயில்ல ப்ரோ, வேற லெவல் வெறித்தனம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க ப்ரோ. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். கோ ஃபார் 880 கைஸ். இந்த மாதிரி அந்த மாதிரி வேற மாதிரி வெறித்தனமாக 880 கொண்டு போங்க. ஸோ வேற லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம் கைஸ். ஸோ 4-4 அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி அந்த மாதிரி வேற மாதிரி வெறித்தனமாக போயிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். 4-4 போயிட்டு இருக்கு. ஸோ
சிஆர் ட்ரிபிள் சிஆர் 777 வந்து 6 கில் எடுத்துட்டாங்க. ஸோ ரெட் 777 வந்து 4 கில் எடுத்து வேற லெவல் ஏற்றம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக் ப்ரோ 5 கில் எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஸ்எம்ஜி ப்ரோ 7 கில் எடுத்து பங்கம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இங்கே ஒருத்தர் வந்தாரு எஸ்எம்ஜி ப்ரோ வேற லெவல் ஏற்றமா குதிச்சு என்ன ப்ரோ 14 அடி தான் ப்ரோ கொடுத்தாரு. ஸோ எஸ்ஏடி ப்ரோ அங்கேருந்து அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ என்னடா இது 14 ஒரே ஒரு அடி கொடுத்தாரு முடிஞ்சிட்டாரு அப்படின்னு பார்த்தா ப்ரோ எஸ்ஏடி ப்ரோ தான் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் வேற லெவல் ஏற்றம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேட் எடுத்து விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகன் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவளை ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவளை சப்போர்ட் பண்ணுங்க. கோ ஃபார் 880 கைஸ். ஸோ இன்னும் ஒரே ஒரு ஃபேமிலி மெம்பர் தான் நம்மளுக்கு வேணும் 880 போகிறக்கு. ஸோ வேற லெவல் வைத்திரம் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ், ரெண்டு சைடு வந்து வேற லெவல் வைத்திரமாக பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலே ஏற ஏற ஒருத்தருக்கு அடி கொடுத்து முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எஸ்எம்ஜி ப்ரோ கரெக்டாக மேலே ஏறினார். ஸோ மேலே வெயிட் பண்ணிட்டு ஒருத்தர் இருந்தார். ஸோ சிஆர் ப்ரோ வந்து வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்தார், கரெக்டாக மேலே ஏறினோடனே முடிச்சு விட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ரெட் 777 வந்து WAW வந்து கஜக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இங்கேருந்து அதுக்குள்ளே வந்து அங்கே இருக்கிற ஒருத்தரை முடிச்சு விட்டார். ஸோ அதனால் ரெத்ரிபிள்ஸாவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, எப்படி இருந்தாலும் நீ வரணும்லடா அப்போ பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ்எரி ப்ரோ கீழே இருக்காரு, சுனித் ப்ரோ வந்து கீழே தான் இருக்காரு, ஏன் பாட் ஒருத்தர் தான் மேலே இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரோ ப்ரோ ஐயோ ப்ரோ ஏன் பாட் ப்ரோ வந்து முடிச்சுட்டாரு கை. ஸோ வேற லெவல் வைத்தனம். ஸோ சிஆர் 7 வேற மாதிரி ஆடிட்டு இருக்காரு ப்ரோ. ஸோ அவர் 7 கில்ல ஆல்ரெடி எடுத்துட்டாரு, இங்கே மேலே வேறு ஒரு நாக்கில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ பேக் டு த மாடியேட்டர், லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் கை. ஸோ தேங்க்யூ ப்ரோ. ஸோ வெல்கம் பேக் டு யுவர் ஜாப் ப்ரோ. ஸோ வேற லெவல் வைத்தனமாக பண்ணு. ஸோ நீ எப்போவுமே தரமாக பண்ணக்கூடிய அப்படியே தரமான ஆள் தான். ஸோ அதே மாதிரி பண்ணு. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெளியே கண்டிப் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு 2 லைக் கிடச்சா 40 போகலாம், ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு ஃபேமிலி மெம்பர் கிடச்சா நம்ம வந்து 880 ஃபேமிலி மெம்பர்ஸ் போயிடலாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள், இல்லாட்டி அதை கேட்கணும் அப்படின்னா கேளுங்க. இங்கே 5-4 போயிட்டு இருக்கு மேட்ச், சீரியஸ்லி வேற லெவல் வேத்தனமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிஆர் 7 ப்ரோ வேற மாதிரி எரித்தனமாக 7 கில் எடுத்துட்டாரு அந்த சைடு நம்மளோட இவர் சுனித் ப்ரோவும், அதுக்கப்புறம் எஸ்எம்ஜி ப்ரோவும் 7 கில் எடுத்திருக்காங்க. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெளியே கிளிக் பண்ணி ஆன்ல போட்டுக்கோங்க, ஆன்ல போட்டுக்கோங்க, ஆன்ல போட்டுக்கோங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரோ யுவராஜ் மந்தன் மாறி சொல்லுங்க, அப்புறம் அக்குல் சுதன். ஸோ மாறி சொல்லுங்க. ஸோ ப்ரோ மதன் தானே ப்ரோ, யுவராஜ் மதன் மாறி அப்புள் சுதன். ஸோ எல்லாத்தையும் சொல்லியாச்சு ப்ரோ, எல்லாத்துக்கும் ஒரு ஹாயும் சொல்லிடுறேன். ஸோ வேற லெவல் வைத்தனம் ப்ரோ. ஸோ வேற மாதிரி ஹாய் யுவராஜ், ஹாய் மதன், ஹாய் மாறி, ஹாய் அப்புள், ஹாய் சுதன், எல்லாருக்கும் ஒரு ஹாயும் சொல்லியாச்சு. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ ராமச்சந்திரன் ப்ரோ இவங்க எல்லாத்தையும் நம்ம ஃபேமிலி மெம்பர் ஆக்கி விடு, அதை எப்படி ஆக்கணும் தெரியுமில்ல, அவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியோட மெம்பராக ஜாயின் பண்ணி விட்டு ப்ரோ. ஸோ வேற லெவல் வைத்தனம் பண்ணு. ஸோ லெட்ஸ் மேக் இட் கைஸ் கோ ஃபார் 880 கைஸ். இவங்க வந்து வேற லெவல் பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ டீம் இடியமின் ஆன் த ஃபார்ம் கைஸ். இவங்க வந்து ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஸோ சிஆர் அவர் ஒருத்தர் தான் கைஸ் இருக்காங்க, சிஆர் ஒருத்தர் தான் இருக்க மாட்டாங்க, இருக்காரு என்ன பண்ண போறாரு அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவர் வந்து WM10 எடுத்துட்டாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரீலோட் ஸ்பீடுக்காக வேற மாதிரி ப்ரோ என்ன ப்ரோ பங்கம் பண்ணிட்டாரு வேற மாதிரி வெளித்திறமை எஸ்எம்ஜி ப்ரோ. ஸோ வாய் அடைச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விலை கண்டிப் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ கோ ஃபார் 40 லைக்ஸ் கைஸ், கோ ஃபார் 40 லைக்ஸ், கோ ஃபார் 880 மெம்பர்ஸ் கைஸ். வேற லெவல் வெளித்திறமைலாம் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி அந்த மாதிரி தார் மாதிரி பண்ணிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து கடைசி ரவுண்டு இது இருக்குமா, இல்லை வந்து நம்ம ரெட் 777 அவங்க ஸ்குவாட் வந்து கண்டிப்பாக வந்து கம்பா கொண்டு வருவாங்களா அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி தான் கைஸ் பார்க்கணும். ஸோ என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லி காத்திருந்து பார்க்கலாம். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணுங்கள், ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி தான் கைஸ் பார்க்கணும், காத்திருந்தால் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு டீம் வந்து தரமாக ஏறிட்டு இருக்காங்க, யாரும் மேலே ஏறலன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ டீம் மீடியமின் சைட்லேருந்து யாருமே மேலே ஏறல. ஸோ ரெட் 777 அவங்க சைட்லேருந்து யாருமே மேலே ஏறல ப்ரோ. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகனை பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து கடைசி ரவுண்டாக இது இருக்குமா அப்படின்றது வந்து டவுட் தான். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜாக் ப்ரோட ப்ளூ வால் தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு என்னமோ அந்த ப்ளூ வால் வந்து தரமாக இருக்கிற மாதிரி இது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றது சொல்லுங்க. ஸோ அந்த டாப் அப் இப்போ வந்து டாப் அப்பில். ஸோ எஸ்எம்ஜி ப்ரோக்கு சரியான லெட்டு கொடுத்தாங்க, அப்போது வந்து பின்னாடி வந்து ஓப்பனில் வச்சு உட்காந்துட்டு இருக்காரு, ஏன்றதெல்லாம் வந்து மண்டமால விட்டாங்க அப்படின்னாலே வந்து போயிடுவார். ஸோ ஏதோ சவுண்டு கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன், டக்குன்னு ப்ளூ வால் போட்டு கவர் அடிச்சு நினைச்சாரு. ஸோ வேற லெவல் வைத்தனம்
அந்த சுனித்து சரியான கிரிட் அடிச்சிட்டு ப்ரோ ப்ரோ ப்ளூ வால் போட்டுரு ப்ரோ, வேற மாதிரி எடுத்துமா கிரிட் பண்ணாரு. பட் இருந்தாலும் வந்து அவரால் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் வந்து சுற்றி க்ளூ வால் போட்டார். ப்ரோ 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 இப்படி பண்ணாது ப்ரோ, இப்படி பண்ணாது ப்ரோ ப்ரோ ப்ரோ, இது வேற வருது ப்ரோ. ஸோ இந்த சைடு ஒரு நாக்கு, அந்த சைடு ஒரு நாக்கு, வேற எடுத்தனும் ரெண்டு நாக் பண்ணி விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எஸ்எம்ஜி ப்ரோக்கு சரியான லிட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சிஆர் வேற மாதிரி ப்ரோ அதுக்குள்ளே நாக் பண்ணி விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு ரெண்டு பேர், அந்த சைடு ரெண்டு பேர், வேற மாதிரி வெறித்தனமாக சிஆர் ஆடிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏன் பாட்டும் நாக் ஆகிட்டாரு, சுனித் ஒருத்தான் இருக்காரு. சிஆர் ப்ரோ வேற மாதிரி வெறித்தனம் ப்ரோ, ஹெட்ஷாட் தரமான அடி, அஞ்சுக்கு ஆறு, வேற மாதிரி வெறித்தனம் அப்படின்னே சொன்னாங்க. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வரலனா, ஸோ ப்ரோ நான் சென்ட் பண்ண மெசேஜ் வந்துச்சா? ஸோ வரலனா பூயால செக் பண்ணி ஒரே சரிங்க ப்ரோ, ஒரே சரிங்க. ஸோ எந்த மெசேஜ் ப்ரோ, எந்த மெசேஜ் வந்துச்சான்னு கேட்குற ஒரே சரி, நான் செக் பண்ணுறேன் ஒரே சரி. ஸோ பூயால வருது, பூயால வருது, யூடியூப்ல வரலையா? ஸோ ப்ரோ நான் சென்ட் பண்ண மெசேஜ், ஸோ ப்ரோ இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ எதுவுமே வரல ப்ரோ, எதுவுமே வரல. நீ எதாவது சென்ட் பண்ணியா ப்ரோ? எதாவது சென்ட் பண்ணேன்னா திருப்பி ரீசென்ட் பண்ண, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வேற லெவல் பேசுகிறாங்க, கோ ஃபார் 40 லைக்ஸ், கோ ஃபார் 880 மெம்பர்ஸ் கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா பிடிச்சி இழுத்துட்டு வந்து நம்ம ஃபேமிலியில் மெம்பரை ஜாயின் பண்ணி விட்டுருங்க. லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து வேற லெவல் வெறித்தனமான ஒரு மேட்ச் தான் இருக்குது. ஸோ 6-5 அப்படின்னு போயிடுச்சு. ஸோ இந்த மேட்ச் நம்ம ரெட் 777 அவங்க டீம் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா வேற மாதிரி பங்கமாக இருக்கும். ஸோ 6-6 போய் கடைசி இதில் வந்துடலாம். ஸோ வேற லெவல் வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரெட் 777 முடிச்சு விட்டாங்க. ஸோ எஸ்எம்ஜி ப்ரோ ரெட் 777 வந்து ஹெட்ஷாட் வச்சு முடிச்சு விட்டாரு. ஸோ இங்கே வந்து சிஆர் ப்ரோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கலாம். சிஆர் ப்ரோ வேற லெவல் வெறித்தனமாக ஆடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ தாறு மாதிரி அடிச்சு விட்டாரு, பட் இங்கே வந்து ஸ்ட்ரக் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். வேற லெவல் வெறித்தனம். ஸோ என் ஃபோன் ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். ஹாய் ப்ரோ, ஐ எம் ஸ்பைடர். ஸோ ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னா லைக் பண்ணிக்கோ ப்ரோ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பில் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாரு ப்ரோ. இந்த சைடு மூணு பேர், அந்த சைடு மூணு பேர், வேற மாதிரி வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம் ப்ரோ. ஸோ இங்கே வந்து சுனித் ப்ரோ வந்து க்ளூ வால் போட்டு வந்து இது பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. பின்னாடி ஒருத்தர் வந்திருக்காரு ப்ரோ. ஸோ கரெக்டாக க்ளூ வால் போட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சைடு க்ளூ வால் போட்டால் இந்த சைடு க்ளூ வால் ரிலீஸ் ஆகுது. ஸோ என்ன பண்ண போறாரு அப்படின்றது வந்து தெரியல. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்குள்ள அந்த சைடு முடிச்சு விட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 6-6 அப்படின்னு ஆயிருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 6-6 ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து 3-2 அப்படின்னு தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடு மூணு பேர் இருக்காங்க, அந்த சைடு ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேர் கை. ஸோ வேற லெவல் எத்தனை சுனித் ப்ரோ முடிச்சு விட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சைடு ரெண்டு பேர், அந்த சைடு ரெண்டு பேர் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ சுனித் ப்ரோ கீழே இறங்கிட்டார் ப்ரோ. க்ளூவால் போட்டு ஒரு ப்ரோ வேற லெவல் எத்தனை ப்ரோ. ஸோ மெடி போட்டுக்கோ, ஹீல் பண்ணிக்கோ, வேற மாதிரி கை. ஸோ மெடி போட்டு ஹீல் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குதா அப்படின்றது தெரியல. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ சுனித் ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சுனித் ப்ரோ தாறு மாதிரி ஏறிட்டார் ப்ரோ. சரியான அடி, தரமாக அடி கொடுத்து விட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேற லெவல் எத்தனை அடி கொடுத்து முடிச்சு விட்டார் ப்ரோ. இன்னும் ஒரே ஒருத்தர் தான் ப்ரோ, ஒரே ஒருத்தர் முடிச்சு விட்டா வேற மாதிரி பங்கம் ப்ரோ. 5-7 டீம் இடியம் ஜெயிச்சிட்டாங்க ப்ரோ. ஓபி இந்த சாட், வேற மாதிரி ப்ரோ. ஸோ லைக் பண்ணாமல் இருக்கவங்கலாம் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கண் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க, ஆளில் போட்டுக்கோங்க, ஆளில் போட்டுக்கோங்க. சுனித் ப்ரோ 11 கில்லு பங்கம் பண்ணிட்டாரு, வேற மாதிரி வெறித்தனம். எஸ்எம்ஜி ப்ரோ 10 கில்லு, சுனித் ப்ரோ 11 கில்லு, 7 கில்லு எஸ்ஏடிவி, 3 கில்லு வந்து ஏம்பாட்டு. அதே மாதிரி அந்த சைடு வந்து சிஆர் ப்ரோ வந்து வேற லெவல் வெறித்தனமா 9 கில்லு, ஜாக் ப்ரோ 8 கில்லு, அதுக்கப்புறம் 4 கில்லு வந்து ரெட் 777 இருக்காரு, 3 கில்லு வந்து நம்ம 7S ப்ரோ இருக்காரு, வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி. ஸோ ஹேஷ்டாக் சரண் ப்ரோ, ஹாய் ப்ரோ, லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தலை, வேற மாதிரி வெறித்தனம் ப்ரோ. ஸோ வேற மாதிரி கைஸ், வேற மாதிரி. லைக் பண்ணாதவங்க ஒருத்தவங்க வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒருத்தவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியோட மெம்பரா ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ வேற மாதிரி வெறித்தனம் ப்ரோ. மேட்ச் பங்கம் பண்ணிட்டாங்க. ஸோ 7-5 அப்படின்னு முடியப்பட்டது ப்ரோ மேட்ச். ஸோ வேற மாதிரி வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஓபி தலை, பங்கம் தலை, வேற மாதிரி வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கமானான் கை. ஸோ லெட்ஸ் மூவ் டு 880 மெம்பர்ஸ் கை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து இது வந்து எது கொடுக்குறாங்க அப்படின்னே தெரில. ஸோ அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தெரில. ஸோ நம்ம ஒரே சரிங்க கைஸ், கால் பண்ணி அடுத்த மேட்ச் இருக்கா அப்படின்றது கேட்கலாம். ஹாய்னா ஹாய்டா, ஹாய்டா தம்பி, ஹாய்டா தம்பி, ஹாய்டா தம்பி. ஸோ வேற லெவல் வெறித்தனமாக 4 மேட்ச் இன்னைக்கு நம்ம போட்டோம் கைஸ். 4 மேட்சும் பங்கமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா திருப்பி வந்து லைவ் வந்து ரீவைன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஓபி இந்த சாட் அப்படின்னே சொல்லலாம். 4 மேட்சும் பங்கம் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். டே ஏதாச்சும் மேட்ச் இருக்கா? இன்னொன்று காடா, இரு ஒரே சரி, போட்டு அவனுக்கு ஐடி பாஸ் அமுச்சுட்றேன். ஆ, வாட்ஸ்அப்பில் அமுச்சுட்றேன். ஆ சரிடா, இல்லாட்டி நான் உனக்கு இதுலேயே அமுச்சு விட்றேன், இதுலேயே கேம்லேயே.
ஆ சரிடா. ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் கைஸ் ஸோ இங்கேருந்து நம்ம அடுத்த மேட்ச் வந்து நம்ம வந்து ரெட் ட்ரிபிள் 77 கூட வந்து ஆட போகிறோம், பங்கம் பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எங்கேயும் போயிடாதீங்க, ஸோ வந்தவங்க எங்கேயும் போயிடாதீங்க. ஸோ டெத் ஆக்ஸ் ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ புதுசாக பார்க்குறவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்களோ எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலி வந்து 880 கொண்டு போங்க. ஸோ லெட்ஸ் மேக் இட் கைஸ் கோ ஃபார் 880. ஸோ ஒரே சேருங்க. ஸோ இங்கேருந்து ரெட் ட்ரிபிள் 77 கூட 100 மேட்ச் வந்து ஆட போகிறோம் கைஸ். ஐடி பாஸ்வேர்ட் நம்ம அடிச்சுட்டு உள்ள போயிடலாம், வேற லெவல் வெயித்தனை பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இங்கேருந்து பங்கம் பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ வேற மாதிரி கைஸ், வேற மாதிரி ஓபி இந்த சாட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்த மாதிரி வேற மாதிரி வெயித்தனை பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து வெயிட் பண்ணலாம், ஐடி பாஸ்வேர்டை மட்டும் கிரியேட் பண்ணி வேற லெவல் வெயித்தனை பண்ணி பங்கம் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லை சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்க. ஸோ நான் வந்து இதை பார்த்து வந்து கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ ஹாய்னா ஹாய்டா, ஹாய்டா தம்பி உதயகுமாரா, ஹாய்டா ஹாய்டா ஹாய்டா. லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ ஒரு 2 நிமிஷம் ப்ரோ, நான் வந்து ஐடி பாஸ்வேர்டு மட்டும் கிரியேட் பண்ணி விட்டு வந்துடுறேன் ப்ரோ. ஸோ அஜு அஜு, ஸோ ஒரே நிமிஷம் ப்ரோ, ஒரே நிமிஷம் ப்ரோ. ஸோ அடை என்னப்பா கையில் வளர்க்குது, ப்ளீஸ்ப்பா ஜஸ்ட் ஒரு மெம்பருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்பு பண்ணு சொல்லுங்கள். ஸோ வேறு லெவல் வெயித்தனை ப்ரோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ. ஸோ ப்ரோ ப்ரோ நான் சரண். ஸோ வேறு லெவல் வெயித்தனை ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியோட மெம்பராக ஜாயின் பண்ணி விட்டு. ஸோ அஜு அஜு பார்த்து இடியமின் ஜோனை கெத்து தெரிக்க போகுது ஷேர் பண்ணுற வீடியோவை. ஸோ வேறு லெவல் வெயித்தனம், நெக்ஸ்ட் மேட்சாக போடு வேறு மாதிரி பங்கம் ப்ரோ. சீரியஸாக ரெட் ட்ரிபிள் 77 ஐயோ எனக்கு வாய் வேறு வளருது. ரெட் ட்ரிபிள் 77 கூட அடுத்த மேட்ச் பங்கம் பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லலாம் ப்ரோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ. இங்கேருந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி ஐடி பாஸ்வேர்ட் மட்டும் அடிச்சு விட்டு வேறு லெவல் வெயித்தனம் பண்ணிடலாம், பங்கம் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை ப்ரோ. ஸோ ஒரே சரிங்க, ஒரே சரிங்க, நம்ம வந்து கிரியேட் பண்ணி அவங்களுக்கு அமுச்சு விட்டாலே போதும். ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் பண்ண போகிறோம் அப்படின்னே சொல்லலாம் ப்ரோ. ஸோ ஒரே சரிங்க, டக்குன்னு கிரியேட் பண்ணி ஐடி பாஸ்வேர்ட் மட்டும் அமுச்சு விட்டுலாம். ஸோ வேறு லெவல் வெயித்தனம் ப்ரோ. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி பங்கம் பண்ண போகிறோம் ப்ரோ. ஸோ ஒரே வெயிட் பண்ணுங்க, டக்குன்னு வந்து நான் வந்து இது மட்டும் பண்ணிடுறேன். ஸோ டக்குன் கிரியேட் பண்ணி ஐடி பாஸ்வேர்ட் மட்டும் அமுச்சு விட்டுலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, தெரிஞ்சவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட் மேட்ச் மிஸ் பண்ணவங்க யாரும் செகண்ட் மேட்ச் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ 880 ப்ரோ, வேற லெவல் வெயித்தனம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஸோ வேற மாதிரி 87 மெம்பர்ஸ் பாருங்கள், லைக் பண்ணி ஒரே ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ வேற லெவல் வெயித்தனம் ப்ரோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இங்கே வந்து நம்ம டக்குன்னு கிரியேட் பண்ணிடலாம் ப்ரோ. கிரியேட் பண்ணி ஐடி பாஸ்வேர்ட் அமுச்சு விட்டோம் அப்படின்னாலே போதும். ஸோ இது நம்ம எமுலேட்டர் வந்து ஆஃப் பண்ணும் ப்ரோ இந்த சேம். ஸோ போன டைமே வந்து எமுலேட்டர் ஆஃப் பண்ணாத காரணத்தினால தான் ஏதோ ஆயிருக்கு. ஸோ எமுலேட்டர் ஆஃப் பண்ணி விட்ருவோம், பிரச்சனை இல்லை. ஸோ எமுலேட்டர் ஆஃப் பண்ணால், ஏன் எமுலேட்டர் ஆஃப் பண்ணல அப்படின்னா ஸ்பெக்கில் வந்துட்டு அதுக்கப்புறம் மூட்டு பிளேயர் கொடுக்கணும், அதே வந்து இதாக இருந்துச்சுன்னா கரெக்டாக பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணுங்க. ஸோ இங்கேருந்து எமுலேட்டர் ஆஃப் பண்ணி வேறு லெவல் வெறித்தனமாக கிரியேட் பண்ணியாச்சு ப்ரோ. ஐடி பாஸ்வேர்டை மட்டும் போட்டு உள்ளே போயிடலாம். ஸோ ஒரே வெயிட் பண்ணுங்க. ஸோ ஒரு பங்கமான மேட்ச் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் மிஸ் பண்ண எல்லாரும் வந்து வரி பண்ணிக்காதீங்க. செகண்ட் மேட்சும் இங்கே வந்து ரெட் ட்ரிபிள் 77 அவங்க கூட தான் கைஸ் மேட்ச் போட போகிறோம். ஸோ டக்குன்னு வந்து இங்கே வந்து ஐடி பாஸ்வேர்டை தட்டி விட்டுடலாம். ஸோ 1888. ஸோ ஒரே சரிங்க, ஸோ 1888. ஸோ 06 1888 06 78. ஸோ 78 அதுக்கப்புறம் வந்து 7854 வேறு மாதிரி கைஸ் வெறித்தனமாக வந்து ஐடி போட்டாச்சு. ஸோ பாஸை டக்குன்னு தட்டி விட்டு உள்ளே போயிடலாம். ஸோ பார்க்குறவங்க எல்லாம் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க கைஸ். இந்த லைவ் வந்து 50 likes வந்து தட்டுறோம். இந்த லைவ் முடியறதுக்குள்ளே 880 வேறு லெவல் வெறித்தனமாக போகிறோம் கைஸ். ஸோ நம்ம டக்குன்னு ஐடி பாஸ்வேர்டை திருப்பி வந்து நம்ம வந்து கார்த்தி ப்ரோக்கு வந்து அமுச்சு விட்டோம், அதாவது ஏம்பாட்டுக்கு வந்து அமுச்சு விட்டோம் அப்படின்னா வேறு லெவல் வெறித்தனமாக போட்டு உள்ளே வந்துடுவார். ஸோ பங்கம் பண்ணிடலாம் அப்படின்னே சொல்லலாம் கைஸ். ஸோ ஒரே சரிங்க, ஸோ 1888. ஸோ 06. ஸோ ஒரே சரிங்க, ஸோ 06. ஸோ 06 78 7 7 8. ஸோ வேறு லெவல் கைஸ். ஸோ 78 அதுக்கப்புறம் என்ன ப்ரோ, 7854 கைஸ் வேறு லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பாஸ் ஐடியா தட்டி விட்டாச்சு. ஸோ 777 தட்டி விட்டுடலாம் கைஸ் வேறு லெவல் வெறித்தனமாக. பாஸையும் தட்டி விட்டாச்சு. ஸோ வேறு மாதிரி கைஸ், வேறு மாதிரி ஒரே சரிங்க, ஒரே சரிங்க. ஸோ பங்கம் பண்ணிடலாம். ஸோ இங்கேருந்து ஸ்பைடி வந்துட்டார் நம்ம கூட வேறு லெவல் வெறித்தனமாக, ஸ்பைடி வந்துட்டார். ஸோ லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க. ஒரே சரிங்க, நான் கமெண்ட் செக்ஷன் வந்து உங்கள் கமெண்ட்ஸ் வந்து பார்த்துக்கிறேன். ஸோ 1888 06 78 7 8 54. ஸோ வேறு லெவல் வெயித்தனமாக அமுச்சு விட்டாச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்வைடி ப்ரோ ஸ்பெக் வந்துரு ப்ரோ. ஸோ வேறு லெவல் வெயித்தனமாக. ஸோ ஒரே சரி ப்ரோ, ஒன்று வந்து மூட்டு ஸ்பெக் போட்டு விட்டுலாம், பிரச்சனை இல்லை. ஸோ வேறு மாதிரி கேஸ், வேறு மாதிரி ஓபி இந்த சாட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து லைவ் பக்கம் வந்தாச்சு, வேறு லெவல் வெயித்தனம். ஸோ வேறு மாதிரி கேஸ், வேறு மாதிரி. ஸோ டெக்ஸ்டர் பங்கம். ஸோ டெக்ஸ்டர் பங்கம் போடு, டேன் 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 880 ப்ரோ. ஸோ வேறு லெவல் வெயித்தனம் ப்ரோ. ஸோ ப்ரோ குஷி விடு, குஷியாக இரு. ஸோ ப்ரோ குஷி விடு, குஷியாக இரு. ஸோ
குசி விடு குசியார், என்ன குசிய ப்ரோ சொல்கிற? ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஸோ மகிழ்ச்சி ப்ரோ, ஹாய் ப்ரோ. வேற லெவல் வெறித்தனமான்ட்ட ப்ரோ. ஸோ ஃபஸ்ட் மேட்ச் வந்து நம்ம இவங்க ரெட் ட்ரிபிள் 77 அவங்க கூட ஆடணும் ப்ரோ. இப்போ செகண்ட் மேட்ச் வேற லெவல் வெறித்தனமாக ஆட வந்திருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேற மாதிரி கைஸ் ஓபி இந்த சாட் கைஸ், 80 இது 880 வந்துட்டோம் கைஸ். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் மேட்ச் வந்து நம்ம டீம் இடியமீர் வந்து வேற லெவல் வெறித்தனமாக நம்ம ரெட் ட்ரிபிள் 77 கூட வந்து இது பண்ணிடலாம். ஸோ ப்ரோ ஐ காட் நியூ ஐடி ப்ரோ. ஸோ வேற லெவல் வெறித்தனம் ப்ரோ. ஸோ டெத் ஆக்ஸ் தாறுமாறாக இருக்குது ப்ரோ. டெத் ஆக்ஸ் அப்படின்றது நல்லா இருக்குது ப்ரோ. ஸோ வேறு மாதிரி வெறித்தனமான பேர் வச்சுருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து தார் யார் யாரோ வராரு ப்ரோ, ஒரே நிமிஷம். ஸோ யாருன்னே தெரியாதவங்கலாம் வராங்க. ஸோ யார் அப்படின்னே தெரியாதவங்கலாம் நம்மளுக்கு உள்ளே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லாங்க. இங்கே வந்து டீம் இடியாமின் வேற மாதிரி பங்கமாக ஆண்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிவ் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் ப்ரோ. ஸோ காட் நியூ ஐடியா ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இது மட்டும் சொல்லு ப்ரோ, யூஐடி மட்டும் சொல்லு, நான் அடுத்து அடிச்சு விட்டுடலாம். ஸோ அன்வான்ட் பிளேயர், ஸோ கிக் அன்வான்ட் பிளேயர், ஸோ தார் ஸ்பெக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரேம் சரிங்க கைஸ், ஒரேம் சரிங்க. ஸோ நான் சரண் ப்ரோ, வேற லெவல் வைத்தினேன் கை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஒரேம் சரிங்க, இங்கே வேறு ரீகனெக்ட் ஆகும் ப்ரோ, அதுதான் பிரச்சனை. ஸோ இதுக்கு நம்ம போனோம் அப்படின்னா ரீகனெக்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து வெளியே போயிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் கை. ஸோ வேற லெவல் வைத்தினம், ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரே நிமிஷம் கை. ஸோ ஹலோ, ஹலோ, டே கிக் அடிச்சு வச்சுரா, கிக் அடிச்சு வச்சுரா, வெளியே போய் வச்சுரா. என்னதுரா ரெட்டு 300K? ஆ சரிடா. ஸோ வேறு மாதிரி கைஸ், வேறு மாதிரி. ஸோ பங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து இது ப்ரோ, இவர் வந்து ப்ரோ வந்திருக்காரு கைஸ். ஸோ ஸ்பெக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒரே சரிங்க கைஸ், நம்ம வந்து போட்டு விட்டுருவோம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்கள், இல்லை சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். என்ன தான் இருந்தாலும் பரவாயில்ல கைஸ், என்ன தான் இருந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் மேக் இட் கைஸ், கோ ஃபார் வேற லெவல் வைத்தனமாக, வேறு மாதிரி வைத்தனமாக கொண்டு போங்க. ஸோ ஆர்பிஜெட், ஸோ ப்ரோ சேகர் அவர் வந்து பிளேயர் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ ப்ரோ சேகர் அவர் வந்து ஸ்பெக் அப்படின்னு நினைக்கிறேன், என்ன அப்படின்றது வந்து தெரில கைஸ். ஸோ சேஞ்சு டாப் பிளேயர் அப்படின்றாங்க. ஸோ 1v4 அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ சேகர் வந்து ஸ்பெக் போட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சேஞ்சு டாப் பிளேயர் அப்படின்றாங்க. ஸோ ஒரே சரிங்க ப்ரோ, எடுத்து ஸ்பெக் போட்டுடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ வேற லெவல் வைத்தனங்க, ஸோ அவரே போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேற மாதிரி வைத்தனம். ஸோ 7S Nick 77 வந்துட்டாரு. ஸோ ஆர்பிஜெட் குட்டி வந்துட்டாரு கை. ஸோ ஆர்பிஜெட் குட்டி 7 Nick 7 Nick 444 வந்துட்டாரு. சிஆர் ஸோ ரெட் 777 பிளே அப்படின்றாரு. ஸோ ஒரே சரிங்க, ஸோ ரெட் 777. ஸோ எமிலேட்டர் ஆஃபில் தான் ப்ரோ போட்டேன், எமிலேட்டர் ஆஃபில் தான் போட்டேன், அப்புறம் ஸ்பெக் வந்தார் அப்படின்றது தெரியல. ஒரே சிறுங்க கைஸ், ஒரே சிறுங்க. ஸோ வேற லெவல் வைத்தனம். ஸோ ஜாக் வந்திருக்காரு, ஜாக்கா இல்லை அவரா அப்படின்றது வந்து தெரியல கைஸ். ஸோ ஒரே சிறுங்க, யார் வந்து ஸ்பெக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிக்கு ஸ்பெக் அப்படின்றாரு. ஸோ 1 minute அப்படின்லாம் ப்ரோ. ஸோ ஒரே சிறுங்க கைஸ், ஸோ 1 minute ப்ரோ அப்படின்றலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ குட்டி ப்ரோ ஃபேஸ்புக்கு அக்கௌண்ட் ஆப் ப்ரோ. ஸோ விச் பிளேயர் ஸ்பெக் அப்படின்றாங்க. ஸோ 1 spec அப்படின்றாங்க. ஸோ நிக் ப்ரோ வந்து ஸ்பெக் போட சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணுங்கள். ஸோ நிக் ப்ரோ வந்து டக்குன்னு வந்து ஸ்பெக் போட்டு விட்லாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்கள், இல்லை சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ ஒரே சரிங்க, நான் வந்து டக்குன்னு மாற்றி விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு உங்கள் கூட வந்து சேர்ந்துடுறேன் கைஸ், பிரச்சனை இல்லை. ஸோ நான் எமிலேட்டர் ஆஃப் பண்ணி தான் போட்டேன், என்னாச்சு அப்படின்றது தெரில. ஸோ ஒரே சரிங்க, ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டுலாம். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள் கைஸ், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நோ ரூஃப் டாப், நோ ரூஃப் ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க சிஆர் ப்ரோ. ஸோ வேறு மாதிரி வெறித்தனம், கொஞ்சம் எயிட் பண்ணலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரூஃப் அலௌடட் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெட் 777. ஸோ ஓகே ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணட்டா அப்படின்றது வந்து கேட்டுருந்தாங்க. ஸோ அம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணட்டா. ஸோ நோ ரூல்ஸ், நோ ரூல்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாப் ரூஃப் டாப் அப்படின்னு சொல்லிட்டாங்க கைஸ், வேறு லெவல் வெறித்தனம். ஸோ ஸ்டார்ட் பண்ணட்டா அப்படின்னு கேட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ வேறு மாதிரி கைஸ், வேறு மாதிரி. ஸோ ப்ளே பண்ண தெரியும் ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு மாதிரி கைஸ், ஸோ சாரி. ஸோ அப்படி ஸோ ப்ளே பண்ண தெரியும் ப்ரோ அப்படின்றாரா, இல்லை தெரியாது ப்ரோ அப்படின்றாரா அப்படின்றது தெரியல. ஸோ ஆர்பிஜெட் ப்ரோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட் ப்ரோ. ஸோ அப்படின்றாங்க. ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ வேற லெவல் வைத்தனம், தாறு மாதிரி தக்காளி சொல்கிற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, இல்லை சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரே சரிங்க வந்துடுறேன், வந்து உங்கள் கமெண்ட் செக்ஷனெல்லாம் பார்க்குறேன். ஸோ வேறு மாதிரி வெறித்தனமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லைக் பண்ணாதவங்களை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஆர்டர் போட்டு பாருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லெட் மேக் இட் கைஸ் கோ ஃபார் 80 90 போயிடலாமா கைஸ், 890 ஃபேமிலி மெம்பர்ஸ் போயிடலாமா, இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
ஒரே நிமிஷம் கைஸ், லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட் 40 லைக்ஸ் கைஸ். ஸோ வேற லெவல் வெறித்தனம், 50 லைக்ஸ் சொல்லு ப்ரோ, 50 லைக்ஸ் போயிடலாம். ஸோ வேற மாதிரி வெறித்தனம், ஆர்பிஜெட் குட்டி மாஸ் பிளேயர் ப்ரோ, அவரை இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரே நிமிஷம் ப்ரோ, ஆர்பிஜெட் குட்டி ப்ரோ வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிடலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ தரமான ஆட்டக்காரர் ப்ரோ, வேற லெவல் வெறித்தனம், ரெண்டு சைடும் வந்து வேற மாதிரி வெறித்தனமாக ஆடக்கூடிய ஆட்டக்காரர் தான். ஸோ சார பாம்பு, இனிமேல் உங்கள் பேர் மேலே பாம்பு. ஸோ ஏ ப்ரோ வேற மாதிரி ப்ரோ. ஸோ ஓபி தலை தாறு மாதிரி கழித்தர் ப்ரோ. ஸோ ஐயோ ஐயோ ப்ரோ, 880 போயிட்டோம். ஸோ என்ன ப்ரோ, 880லேருந்து 878 ஆயிடுச்சு. என்ன ப்ரோ அது 870, என்ன ப்ரோ அது மாற்றி மாற்றி காட்டுது எனக்கு. என்ன ப்ரோ, ரெண்டு டவுன் ஆகி ரெண்டு அப்பாயி காட்டிகிட்டு இருக்கு. ஸோ எதுக்கும் வந்து அடிஷ்னலுக்கு ரெண்டு பேத்துக்கு வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க ப்ரோ. டக்குன்னு லைவ் முடித்தோடனே 878ன்னா மனசு கஷ்டமாயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இடியமீன் போடு தகிர. ஸோ வேற மாதிரி வெறித்தனம் ப்ரோ. ஸோ இங்கே வந்து தாறுமாறு பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. இந்த மேட்ச்சுக்கு அப்புறம் குட்டி இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ஸோ வேற லெவல் வெறித்தனம் ப்ரோ. ஸோ தாறுமாறு பண்ணிடுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ எஸ்ஏடி ப்ரோ வந்து நான் கடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் எஸ்ஏடி ப்ரோ வந்து எஸ்ஏடி ப்ரோ இல்லை, ஏன் பாட்டு வந்து நான் கடிச்சிருக்கு இல்லை வந்து எடுத்து விட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தரம் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. டீம் இந்தியன் வந்து மென் ஆன் ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐகன் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க கைஸ். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. லெட்ஸ் மேக் இட் கைஸ் கோ ஃபார் 890 கைஸ். ஸோ இந்த மேட்ச்சுக்கே நம்ம வந்து 10 மெம்பர்ஸை கூட்டிட்டு வரோம் கைஸ். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணி, அனைவரும் வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ வேற மாதிரி வெளித்தனமாக ஏன் பட் தரம் ஆடிட்டார் கைஸ். மூணு கில்லு ஃபர்ஸ்ட் ரவுண்டே பங்கம் பண்ணிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு அனைவரும் லைக்கை தட்டி விட்டுருங்க. 50 லைக்ஸ் வேற லெவல் வெளித்தனமாக போகிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ குட்டி வெறியன் பாம்பு. ஸோ கட்டு வெறியன், கட்டு வெறியான் பாம்பு ப்ரோ, வேற மாதிரி ஓபி ப்ரோ. ஸோ அதை வேறு டெலிட் வேறு பண்ணிட்டேன் பார்த்தியா, நான் அதுக்குள்ளே படித்தேன் பார்த்தியா, அதுதான் ப்ரோ டெக்ஸ்டர். ஸோ வேற மாதிரி வெறித்தனம். ஸோ இங்கே வந்து CR7. ஸோ CR7777 வந்து ஒன் கில் எடுத்திருக்காரு. அந்த சரி ஏம்பாட் வந்து வேற லெவல் வெறித்தனமாக அடிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏகே கோஸ்ட் ப்ரோ கூட நம்மளால் வளர்ந்து விளாட முடியாது. ஸோ ப்ரோ ரெண்டே கோஸ்ட் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ண ப்ரோ. இந்த மேட்ச் முடிஞ்சோனே நான் வந்து உங்ககிட்ட வந்து இந்த மேட்ச் முடிஞ்சோனே நீ எனக்கு நாகப்படுத்து ப்ரோ, போட்டு வேற லெவல் வெறித்தனமாக போயிடலாம், பிரச்சனை இல்லை. 1-0 அப்படின்னு தான் ப்ரோ போயிட்டு இருக்கு, வேற லெவல் வெறித்தனம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது என்ன நடக்குது. கண்டிப்பாக உனக்கு கொடுக்காம வேறு யாருக்கு ப்ரோ ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி வேற லெவல் வெயித்தன பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ லெட்ஸ் மேக் இட் கைஸ் கோ ஃபார் 50 லைக்ஸ், கோ ஃபார் 890 கைஸ். ஸோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அறிஞ்சவங்க அறியாதவங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணி, அனைவருக்கும் நம்ம ஃபேமிலி மெம்பராக சேர்த்து விட்டுருங்க. ஸோ இங்கே ஒரு நாக் அடிச்சு விட்டாங்க கைஸ், வேற லெவல் வெயித்தனமாக ஃபர்ஸ்ட் நாக் இந்த சைடு வந்து அடிச்சு விட்டாங்க. ஸோ ஆர்பிஜெட் குட்டி அவர் வந்து குட்டி ப்ரோ இருக்காரு. ஸோ இங்கே வந்து CR அவர் வந்து அடிச்சு விட்டாங்க. ஸோ ரெட் ட்ரிபிள் செவன் வந்து இது மாற்றிட்டார் வேற மாதிரி ப்ரோ. ஓபி ப்ரோ தரமான அடி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடிச்சு விட்டோன்னே வந்து ப்ளூ ஆல் போட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரெட்ரபிள் செவன் செவன் வந்து விடாமல் வந்து ப்ளூ ஆல் பிரேக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒருத்தர் வந்து லீவே ஆனோடனே உள்ளே நின்றுட்டார், இன்னொருத்தர் வந்து வெளியே போயிட்டாரு, அவருக்கும் சேர்ந்து அடி கொடுத்துட்ருக்காங்க. யார் வந்தாலும் அடி தான், எவ்வளோ பேர் வந்தாலும் அடி தான் அப்படின்ற மாதிரி தான் அடிச்சிட்ருக்காரு. சுனித் ப்ரோ வந்து மெடி போட்டுட்ருக்காரு, இன்னும் மெடி போட்டுட்ருக்காரான்னு தெரியல. ஸோ திருப்பி யாராச்சும் வந்திருப்பாரு அடிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டக்ட் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ SMG ப்ரோ தரமாக அடிச்சு விட்டார், ப்ளூ ஆல் தூக்கி இங்கே போட்டாங்க, SMG முன்னாடியே போட்டு விட்டார் கைஸ், வேற மாதிரி வெறித்தனமாக. ஸோ இங்கே ஒரே ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்க, அந்த சைடு மூணு பேர் இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேற லெவல் வெயித்தனமாக உள்ளே போகிற பார்த்தாங்க. ஸோ ப்ளூ ஆல்லாம் போட்டு வேற லெவல் வெயித்தனமாக அடிச்சிருக்காங்க. ஸோ ஒரே ஒருத்தர் தான் கைஸ் இருக்காரு, சுனித் ப்ரோ ஒருத்தர் என்ன பண்ண போகிறாரு, வேற மாதிரி வெறித்தனமாக குட்டி ப்ரோ ஹெட் ஷாட் வச்சு முடிச்சு விட்டார். குட்டி ப்ரோ மூணு கிலோ எடுத்து தங் வேற மாதிரி பங்கம் பண்ணிட்டு இருக்காரு. லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகன் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. லெட்ஸ் மேக் இட் கைஸ் கோ ஃபார் 890 கைஸ். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேற மாதிரி வெறித்தனமாக 890 கொண்டு போங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்குது இது நடக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்ற மாதிரி காத்திருந்து பார்ப்போம். ஏன் பாட்டு மூணு கில்லு ப்ரோ தரமாக ஆடி வேற லெவல் வெறித்தனமாக மூணு கிலோ எடுத்துட்டாரு. அந்த சைடு வந்து நம்ம குட்டி ப்ரோ வந்து மூணு கிலோ எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகன் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ இங்கே வந்து குட்டி ப்ரோ வந்து வேற லெவல் வெறித்தனமாக ஏறிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ க்ளூ வாலெல்லாம் வேற மாதிரி பங்கமாக போட்டு ஏறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ப்ரோ. ஸோ அந்த சைடு வந்து கரெக்டாக க்ளூ வால் போட்டு இந்த சைடு வந்து கரெக்டாக க்ளூ வால் போட்டு ஆடிட்டு இருக்காங்க. 1-1 அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. ஃபஸ்ட் மேட்ச் சரியான லைன் வெயிட்டிங்காக போயிட்டு இருந்து, செகண்ட் மேட்ச் அதை விட போகும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சுனித் ப்ரோ. ஸோ அதுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ வேற லெவல் வெறித்தனமாக முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இங்கேருந்து அதுக்குள்ளே ஒரு டவுன் பண்ணி விட்டாங்க. ஸோ CR அவர் வந்து முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ குட்டி ப்ரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம். வேற மாதிரி ப்ரோ அவ்வளோ மேலே இருந்தார், அவரை பங்கமாக முடிச்சு விட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ குட்டி ப்ரோ தரமாக ஆடிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ப்ரோ. ஸோ மென்னின் ஃபார்ம்னு நினைக்கிறேன், வேற லெவல் வெறித்தனம் காட்டிட்டு இருக்காரு. ஸோ நம்ம காத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது
வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ சரியான அடி கொடுக்க பார்த்தாரு. ஸோ தூக்கி விடலாம் அப்படின்னு பார்த்தாரு. பட் அவரால் கரெக்டாக அந்த அடிக்க முடியல. ஸோ நான் வந்து காத்திருந்தா பார்க்கணும் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லி காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்ற மாதிரி காத்திருந்து பார்க்கலாம் சார். ஸோ இந்த சைடு ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ரெட் 777 அவர் இருக்காரு, குட்டி ப்ரோ ரெண்டுமே தரமாக ஆடக்கூடிய ஆட்டக்காரர்கள், சரியான டியூ தான் ரெண்டு பேரும் இருக்காங்க. ஸோ ஒருத்தர் மேலே நாக்கானவரும் இன்னும் வந்து நாக்கில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் இப்போ தான் வந்து கில் ஆயிருக்காரு. வேற மாதிரி வெறித்தனம் ப்ரோ, வேற மாதிரி பங்கமாக அடிச்சு விட்டாரு. ஸோ 2v2 ஆயிடுச்சு கேஜ். இப்போ வந்து ரெண்டு பேர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஆர்பிசர் குட்டி ப்ரோக்கு வந்து சரியான லிட்டர் கொடுத்து விட்டுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் ஸ்வீட் ஆச்சு. வெடிக்கவே ஆனாலும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு தான் நம்ம வந்து முடிகிறோம். ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம் ப்ரோ, சீரியஸாக பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏம் பாட் ப்ரோ என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது தெரியல. எஸ்எம்ஜி ப்ரோ வந்து மெரியெல்லாம் போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட சுத்தமாக வந்து இதே இல்லை ப்ரோ. ஸோ வெஸ்ட்டு கிழிஞ்சே போச்சு அப்படின்ற மாதிரியே இருக்குது. ஸோ வேற வெறித்தனமாக அடிச்சு விட்டாங்க. 1-2 அப்படின்னு ஆயிடுச்சு ப்ரோ. ஸோ ப்ரோ ஹைல இருந்து ஈஸியாக ஹெட்டு போகும். ஸோ வேறு மாதிரி ப்ரோ, கரெக்ட் ப்ரோ. ஹைட்டில் இருந்தாங்கன்னா சீரியஸாக ஹெட் அடிக்கலாம் ஈஸியாக. ஸோ லோவாக இருக்கவங்களுக்கு, அதாவது வந்து மேலேருந்து கீழே அடிக்கும்போது கரெக்டாக ஹெட்டு மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கும், அதனால ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ லைக் பண்ணாதவங்களை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் க்ளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து ஷேர் பண்ணி முடிஞ்சளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். 1-2 அப்படின் தான் ப்ரோ போயிட்டுருக்கு. வேற லெவல் போயிருக்கணும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு மேட்சும் வந்து ரொம்ப ஒரு மேட்ச் அப்படின்ற மாதிரி தான் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இங்கே வந்து ஒரு ரவுண்டும் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு ப்ரோ. ஒரு ரவுண்டு பிடிக்கிறதுக்கு வந்து இது பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ப்ரோ பார்த்து ப்ரோ நீங்கள் வேறு. ஸோ ஏன் ப்ரோ என்ன ப்ரோ ஆச்சு என்ன ப்ரோ? ஸோ ஃபோன் ஹீட் ஆச்சு பாருங்கள். ஸோ ஆமாம் ப்ரோ ஃபோன் அது வந்து ஃபோன் வந்து சரியே இல்லை ப்ரோ. ஃபோன் சரியாக இருந்தால் தானே அது வந்து 2 நிமிஷம் போட்டாலே ஹீட் ஆகும். இது வந்து பரவாயில்ல ப்ரோ, பரவாயில்ல. ஸோ வேறு லெவலில் எத்தனை பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து கை வச்சிங்க, நீங்கள் வந்து ஃபோனை கை வச்சிங்க அப்படின்னா கை கொதிக்கும் ப்ரோ, அந்த மாதிரி இருக்கும். சில டைம் வந்தாலும் இதெல்லாம் வந்து சில டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காச்சும் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வீட்டில் ஏதாச்சும் ஹீட்டிங் வேணும் அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டியும் வந்து குளிருது அப்படின்னா இதில் வந்து கை வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ 5 வேறு லெவல் வெறித்தனம் ப்ரோ. இங்கே வந்து 1-2 அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. லைக் பண்ணாதவங்கள லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் க்ளிக் பண்ணி ஆல் போட் பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேற லெவல் வெறித்தனமாக ஷேர் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்கள், இல்லாட்டி கேட்கணும்னா கேளுங்க. ஸோ இங்கே எஸ்எம்ஜி ப்ரோ வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ எஸ்எம்ஜி ப்ரோ வந்து வேற லெவல் வெறித்தனமாக முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 777 ப்ரோ வேற லெவல் வெறித்தனம். ஸோ குட்டி ப்ரோ வந்து தரம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் கைஸ். 5 கில் இப்போவே வேற லெவல் வெறித்தனமாக 5 கில் எடுத்துட்டாரு. ஸோ வேற மாதிரி கேஸ், இங்கே வந்து ஒருத்தர் நாக் பண்ணி வேற மாதிரி ப்ரோ குட்டி ப்ரோ தரம் பண்ணிட்டு இருக்கா ப்ரோ. ஒருத்தர் இப்போ தான் நாக் பண்ணி வச்சிருந்தாங்க, அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ரீவே பண்ணுவார் அப்படின்னு நினச்சி, இவர் யார் ப்ரோ இப்படி ஹேங் ஆகிட்டு இருக்காரு. ஸோ ரீவே பண்ணுவாருன்னு நினச்சேன், பட் ரீவே பண்ணாமல் வந்து இது பண்ணிட்டு இருந்தார். ஸோ வேற லெவல் வைத்தனம் 1-3 அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் அப்படியே தோசை சுட்டு சாப்பிடுங்க. ஸோ தோசை சுடுற அளவுக்கு ஏன் ப்ரோ ஃபோனில் எப்படி ப்ரோ தோசை சுட முடியும்? நீ வந்து என்ன சொல்கிறது, நீ வந்து வேறு ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம். நீ வந்து தோசை எப்படி ப்ரோ சுடுறது? ஃபோனை படுக்க வச்சு ஃபோன் மேலே தோசை சுடுறதா? ஒரு வாய்க்கு பத்துமா அந்த தோசை? ஒரு வாய்க்கு கூட பத்தாது ப்ரோ அந்த தோசை. ஐயோ, ஆனால் நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. ஸோ வேற லெவல் வெறித்தனம். ஸோ 7 கில் எடுத்துட்டார் ப்ரோ குட்டி ப்ரோ, தரமாக ஆடிட்டு இருக்காரு குட்டி ப்ரோ. ஸோ சூடுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. இந்த குளிர்ச்சி அப்படின்னா கை வச்சு நம்மளை வந்து சூடாக்கிக்கலாம். ஸோ ரெண்டு கையை தேய்ச்சலாம் நம்ம சூடாக்கணும் தேவையில்லை. ஸோ அப்படியே வந்து சூடாக்கிக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் க்ளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். சும்மா தான் தெரியும் ப்ரோ ஏன் ப்ரோ? நான் அடுத்து ஃபோனு மேலே யாராச்சும் மாவை கொட்டி தோசை சுடுவாங்களா அப்புறம் இப்போ என்னத்துக்காக? எங்கள் அம்மாலாம் வந்து செருப்பால் அடித்து வீட்டுக்கு வெளியே துரத்தி விட்டுருவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இது நம்ம ஃப்ரெண்டோட ஃபோனு ப்ரோ, அவங்க அம்மா தான் துரத்தி விடணும் எனக்கு தெரிஞ்சு. 1-3 அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வெளில கண்டிப் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே 1-3 அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றது வந்து வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ வேற லெவல் வெறித்தனமாக ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஒரு டவுன் பண்ணி விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ப்ரோ. ஸோ வேற லெவல் வெறித்தனமாக ஒரு டவுன் பண்ணி விட்டாங்க. ஸோ அவங்கள கிளியர் பண்ணுவாங்களா அப்படின்றது இல்லை. ஸோ கிளியரும் பண்ணி விட்டாங்க. ஸோ கரெக்டாக ஒரு கேப் திறந்துருந்தது ப்ரோ, அவர் தெரியாமல் வந்து ஒரு கேப்பை கரெக்டாக திறந்து வச்சிருந்தார். ஸோ அதில் வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் க்ளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அறிஞ்சவங்க அறியாதவங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணி அனைவரும் வந்து சப்போர்ட் பண்ண சொல்லி நம்ம ஃபேமிலியோட மெம்பராக ஜாயின் பண்ண ஒரு சொல்லுங்க. ஸோ இங்கே வந்து ரெண்டு பேர் தான் இருக்காங்க, CR777. ஸோ 3R7777 அவர் ஒருத்தர் இருக்காரு. ஸோ இவர் வேற லெவல் வெறித்தனமான ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க ப்ரோ, தரமான ட்ரெஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சரியான லிட் கொடுத்து விட்டாங்க. ஸோ இன்னும் வந்து 120 தான் இருக்குது, அப்பவும் வந்து வெளியே வந்து ஆடிட்டு இருக்காரு. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லிட்டு கூட, அதுக்கப்புறம் நான் வந்து மெடி போடுறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் இன்டென்ஷனோட விளாண்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து மெடி போட்டு அவரை ஹீல் பண்ணிட்டாரு ஃபுல்லாக லிட்டு விழுந்தோடனே. ஸோ க்ளூவாலெல்லாம் போட்டு ஏறிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லாங்க. ஸோ இங்கே வந்து 4 பேர் வந்து வேற லெவல் வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏம்பாட் ப்ரோ வந்து ஏறிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து ஷேர் பண்ணி முடிஞ்சளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி
வந்து ஒரே ஒருத்தர் தான் இருந்தார், அவரையும் வந்து முடிச்சு விட்டாங்க. இரண்டுக்கு மூன்று அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. லைக் பண்ணாதவங்கள லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி கனெக்ட் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேற மாதிரி எரித்தனம் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஸோ பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி காத்திருந்து பார்ப்போம். ஸோ வேற மாதிரி வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்ற மாதிரி தான் காத்துட்டு இருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் நடக்குது, இந்த உலகத்துக்கு என்ன தான் ஆகுது, இந்த மேட்ச்சுக்கு என்ன தான் ஆகுது அப்படின்னு வந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ ஹாய் ப்ரோ கம்மிங் பேக். ஸோ வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ. புகழ் சதீஷ் ப்ரோ வெல்கம் பேக் ப்ரோ, வெல்கம் பேக். ஸோ ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஸோ வெல்கம் பேக் டு ஃபேமிலி ப்ரோ. ஸோ லைக் பண்ணாமல் இருந்தால் அப்படின்னா லைக் பண்ணிக்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாரு ப்ரோ. ஸோ புகழ் ப்ரோ உனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விட்டு எல்லாத்தையும் நம்ம ஃபேமிலியோட மெம்பராக வந்து ஜாயின் பண்ணி விட சொல்லி. ஸோ நீ வந்த நல்ல நேரம் பார்த்தியா, நம்ம வந்து ரெட் 777 அவங்க கூட வந்து மேட்ச் போட்டுட்ருக்கோம். ஸோ இரண்டுக்கு மூன்று அப்படின்னு தான் ப்ரோ போயிட்டு இருக்கு. சீரியஸ்லி வேறு லெவல் வெறித்தனமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லோரும் இந்த லைவை வந்து ஷேர் பண்ணி விட்டு ரெட் 777 அவங்க கூட மேட்ச் அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க. ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ஹேஷ்டாக் ஹாய் ப்ரோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வேறு லெவல் வெறித்தனம் ப்ரோ. ஸோ இங்கே வந்து இரண்டுக்கு மூன்று அப்படின்னு தான் ப்ரோ போயிட்டு இருக்கு. வேறு லெவல் பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெட் 777 வந்து குளுவாலெலாம் பிரேக் பண்ணி போயிட்டு இருக்காரு. ஸோ பங்கம் ப்ரோ இங்கே அதுக்குள்ளே வந்து ரெண்டு பேர்த்த வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ இங்கே வந்து ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஸோ அந்த சைடு ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்க அப்படின்னா இந்த சைடு ஒரு மேட்ச் ஜெயிச்சிடறாங்க வேற லெவல் வைத்தனமா. ஸோ சுனித் ப்ரோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அடிச்சு விட்டாரு. ஸோ 150 தரமாக கொடுத்தாரு ப்ரோ. ஐயோ ப்ரோ 150 சரியான லிட் கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ க்ளூ வால் போட்டுட்டு இருக்காரு. ஸோ அங்கே சரியான அடி ப்ரோ, தரமாக அடி கொடுத்து விட்டாரு. பட் அவரால் முடியல. ஸோ அதனால தான் அப்படியே விட்டுட்டாரு. ஸோ போய் அடிச்சிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சால். ஸோ எனக்கு தெரிஞ்சு பின்னாடி ஒருத்தர் இருந்தனால அவரால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ ரெட் 777 வேற லெவல் வைத்தனமாக மூவன் கொடுத்து ஆடிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ முடிச்சு விட்டாங்க ப்ரோ. ரெட் 777 ஏன் பட் முடிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எட்டு வச்சு முடிச்சு விட்டாரு. ஸோ இந்த சைடு மூணு பேர் இருக்காங்க. ஸோ 1v3 எல்லாம் ரொம்பவே கஷ்டம் தான் ப்ரோ. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ரொம்பவே கஷ்டம். ஸோ அது வந்து குட்டி ப்ரோ ஏறிட்டாரு. குட்டி ப்ரோ ஏறி சரியான அடி கொடுத்தாரு, மொத்த டீமும் ஏறிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ குட்டி ப்ரோ ஒருத்தர் தான் அடிக்கிறாரு. ஸோ வேற லெவல் வைத்தனமாக ரெட் 777 முடிச்சுட்டு குட்டி ப்ரோ வந்து நாக் பண்ணி வச்சுறாரு. ஸோ இவருக்கும் வந்து சரியான டேமேஜ், எல்லாரும் வந்து டேமேஜில் தான் இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நினச்சிருந்தால் முடிஞ்சிருக்கும், பட் வந்து எல்லோரும் ஒட்டுக்காக இருந்து ஏறினால கொஞ்சம் கஷ்டம்தான் ப்ரோ. ஸோ வேற லெவல் வெறித்தனம் அப்படின்னா சொல்லலாம். ஸோ இரண்டுக்கு நான்கு அப்படின்னு தான் ப்ரோ போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி அந்த மாதிரி வேற மாதிரி வெறித்தனம் போயிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து 4-4 அப்படின்னு ஆச்சு ப்ரோ. இந்த மேட்ச் வந்து 2-4 அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஸோ டீம் இடையவன் என்ன பண்ண போகிறாங்க, எப்படி கம்பேக் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ லைக் பண்ணாதவங்கலாம் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கன் லைக் பண்ணி ஆன்ல போட்டுக்கோங்க, ஆன்ல போட்டுக்கோ, ஆன்ல போட்டுக்கோங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வேற லெவல் வெயித்தனை பண்ணுங்கள், இந்த மாதிரி அந்த மாதிரி தார் மாதிரி தக்காளி ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வேற லெவல் வெயித்தனை பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. ஸோ முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் கைஸ் என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணி காத்திருந்து பார்க்கலாம் கைஸ். ஸோ பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள், இல்லாட்டி எதாவது சொல்லணும் கேட்கணும் அப்படின்னா சொல்லி கேளுங்க. ஸோ ஸோ எல்லோரும் சொல்லுங்கள் ஓபி குழந்தை டெக்ஸ்டர். ஸோ வேறு மாதிரி எனக்கு தெரிஞ்சு நீ தான் ப்ரோ ஓபி குழந்தை டெக்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இங்கே வந்து வேறு லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம் ப்ரோ. ப்ரோ பங்கம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இங்கே வந்து சுற்றி குளுவால் போல ரொம்ப முடிச்சே விட்டுட்டாங்க ப்ரோ. குளுவாலை ஃபுல்லாக அடித்து உடச்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் வந்து சுற்றி குளுவால் போட்டு போட்டு டயர்டே ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்துட்டார் அட்லாஸ்ட். ஸோ கரெக்டாக குளுவால் போட்டு தான் ஆடிட்டு இருந்தார். கடைசியில் வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஸோ ஒரே ஒரு குளுவால் வந்து கிட்ட போடுறதுக்கு பதிலாக அவருக்குள்ளே வச்சுட்டே போட்டாங்க. அதனால் வேறு லெவல் வெறித்தனமாக ஆயிடுச்சு அப்படின்னே சொன்னாங்க. ஸோ வேறு மாதிரி கைஸ், வேறு மாதிரி பங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் மேக் இட் கைஸ், கோ ஃபார் 885 போகலாம் கைஸ். ஸோ வேறு லெவல் வெறித்தனம் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இங்கே வந்து யாரோ ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, அவங்கள வந்து டிஎன்ஏ பண்ணி விட்டுருவோம். பிகாஸ் வந்து அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அதனால தான். ஸோ இங்கே வந்து 2-5 அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஆர்பி செட் குட்டி வந்து வேறு லெவல் வெறித்தனமாக 10 கிலோ எடுத்துகிட்டு இப்போ வந்து மேலே ஏறிட்டு இருக்காங்க. ஸோ மேலே ஏறி இது ரூஃப் டாப்புக்கே போவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபேக்ட்ரி டாப்புக்கு தான் போயிட்டுருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம டீம் இடையவனும் வந்து மேலே தான் ஏறிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களும் வந்து மேலே ஏறுறதுக்கு தான் போயிட்டு இருப்பாங்க. ஸோ யார் ஃபஸ்ட்டு போகிறாங்க அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ஆர்பி செட் குட்டி ப்ரோ வந்து அதுக்குள்ளே வந்து ஏறிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு உள்ளேருந்து அந்த குளுவாவில் பிரேக் பண்ணு ப்ரோ, குளுவாவில் பிரேக் பண்ணு ப்ரோ, குளுவாவில் பிரேக் பண்ணு ப்ரோ, அந்த பச்சை கலர் குளுவாவில் பிரேக் பண்ணி விடு ப்ரோ. ஸோ இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு குட்டி ப்ரோ வரதுக்குள்ளே அவங்கெல்லாம் வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸோ வேறு லெவல் வெயித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ குட்டி ப்ரோ தரமாக ஏறுறதுக்கு தான் வந்திருக்காரு. ஸோ முடிச்சு விடுங்க ப்ரோ, வேறு லெவல் வெயித்தனம். ஸோ முடிச்சு விட்டாங்க. ஸோ வேறு மாதிரி கைஸ். ஸோ
எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன மாதிரியே நடந்துச்சு கை. ஸோ ஸ்பெக் சேஞ்ச் பண்ணு ப்ரோ. ஸோ ரீலோட் ஸ்பீட் அதிகம் ப்ரோ. ஸோ அதான் சீக்கிரமாக ப்ளூ வால் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஆமாம் ப்ரோ, வேறு மாதிரி ப்ரோ. ஸோ அந்த கண்ணோட இது ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கேருந்து மாற்றி மாற்றி தான் ப்ரோ பார்த்துட்ருப்போம். ஸோ வேறு மாதிரி. ஸோ இங்கேருந்து மூணு மூணு அப்படின்னு தான் போயிட்டுருக்குது, 2-5 அப்படின்னு போயிட்டுருக்கு ப்ரோ. வேற லெவல் வெறித்தனம். ஸோ இந்த சைடு மூணு பேர், அந்த சைடு மூணு பேர். இந்த சைடு எஸ்எம்ஜி போயிட்டார், அந்த சைடு ஆர்பிஜர் குட்டி, ரொம்பவே அந்த இம்பார்ட்டண்ட்டான பிளேயர் போயிட்டார். இங்கே அதுக்குள்ளே ஒருத்தர் நாக் பண்ணி விட்டாங்க. ஸோ வேற லெவல் வெறித்தனமாக ரெட் 777 நாக் பண்ணி விட்டாங்க. ஸோ ரெட் 777 வந்து ரீவே பண்ணுறதுக்கு வந்து போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் வந்து க்ளூவால் போடுறதுக்கு, இந்த ஸ்டெப்ஸில் க்ளூவால் போடுறது ரொம்பவே கஷ்டம் ப்ரோ. பின்னாடி ஒருத்தர் வந்துட்டார் ப்ரோ, வேற லெவல் வெறித்தனமாக பின்னாடி வந்து முடிச்சு விட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பின்னாடி வந்தது யாரு, என்ன ப்ரோ இது கீழே விழுந்துட்டு இருக்காங்க, இப்படி எங்கெங்கயோ இருந்து விழுந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ப்ரோ. ஸோ எஸ்ஏரி ப்ரோ தரமா லிட்டு கொடுத்து விட்டாரு ப்ரோ. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஆள போட்டு பாருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ப்ரோ, எவ்வளோ முடியுமோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ கரெக்டாக கீழே ப்ரோ 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 வேற மாதிரி எடுத்தனும் எஸ்ஏடி ப்ரோவே முடிச்சு விட்டாரு. 3-5 அப்படின்னு தான் ப்ரோ போயிட்டு இருக்கு, வேற மாதிரி பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஆர்பிஜர் குட்டி ப்ரோக்கு என்னாச்சு அப்படின்றது தெரியல. ஸோ மேலே ஏறினார் போன டைம் வந்து வேற லெவல் எத்தனமா மேலே ஏறி வந்து அவர் கரெக்டாக க்ளூவால் போடுறதுக்குள்ளே முடிச்சு விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேற மாதிரி வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சார். ஸோ 3-5 அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதுடி அப்படின்ற மாதிரி தான் காத்துட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து எஸ்ஐடி ப்ரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கைஸ், எஸ்ஐடி ப்ரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, என்ன நடக்குது என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே அதுக்குள்ளே வந்து மேலே ஏறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சரி சாரி ப்ரோ, அம்மா கூப்பிடுறாங்க தூங்க. ஸோ ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஸோ வந்துட்டேன், ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஸோ ஒருத்தர் போகிறாரு ஒருத்தர் வராரு, வேறு மாதிரி வெறித்தனம் ப்ரோ. ஸோ ராமச்சந்திர ப்ரோ ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ஸோ ப்ரோ இது சாரப்பம் ப்ரோ, நல்லா தூங்கு. ஸோ குட் நைட் ஸ்ட்ரீட் டீம், ஸ்டே கேர் ப்ரோ. ஸோ ஹாப்பியாக ஜாலியாக தூங்கு. ஸோ வேற லெவல் வெறித்தனம் பண்ணி இங்கே வந்து 3-5 அப்படின்னு தான் ப்ரோ போயிட்டு இருக்கு, பங்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போகணும் நாளைக்கு வரேன் ஸ்கூலு. ஸோ ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஸோ நாளைக்கு லைவுக்கு வந்து தாறுமாறு பண்ணு ப்ரோ. ஸோ மிஸ் பண்ணலாம் வைக்காது ப்ரோ, நீ வந்து வேற லெவல் வெறித்தனம் பண்ணு. ஸோ இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஒருத்தர் ஏறாரு ப்ரோ, அவரை முடிங்க ப்ரோ. ஐயோ ப்ரோ ரெண்டு பேர் இருக்காங்களா, வேற லெவல் வெறித்தனம். ஸோ இங்கே வந்து எஸ்எம்ஜி ப்ரோ வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ சுற்றி குழுவால் போட்டு ரீவே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ப்ரோ. ஸோ அந்த சைடு ரெண்டு பேர் இருந்தாங்க, ரெண்டு பேர் வந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து வேற லெவல் வெறித்தனம் ப்ரோ. ஸோ ஒருத்தர் ரீவே பண்ணால் என்ன, நாங்கள் இன்னொருத்தங்களை அடிப்போம் அப்படின்ற மாதிரி தான் அடிச்சு விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ப்ரோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. நியூட்ரிஷன் கிளப் ப்ரோ ஹாய் ப்ரோ. லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ப்ரோ. பரவல் ப்ரோ, பரவல் ப்ரோ. இது லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பில்லை கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி, முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து அதுக்குள்ளே தார் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்குள்ளே கொஞ்சம் தான் அசந்த மேட்ச் பார்க்காம அதுக்குள்ளே இங்கே வந்து வேற லெவல் வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்ஏடி ப்ரோ பங்கமாக அடி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லாங்க. ஸோ இங்கே வந்து வேற லெவல் வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து 3 பேர் தான் கைஸ் இருக்காங்க. ஸோ வேற லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ஒரே ஒருத்தர் தான் கைஸ் இருக்காங்க. ஸோ வேற மாதிரி வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி தார் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் ஒரே ஒருத்தர் எஸ்ஏடி ஒருத்தர் தான் கைஸ் இருக்காரு, ஒருத்தர் என்ன பண்ண போறாரு அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு சொல்லி காத்திருந்து பார்க்கலாம் கைஸ். ஒரே சரிங்க. ஸோ வேற மாதிரி வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேற மாதிரி வேற மாதிரி. ஸோ ஒரே சரிங்க. ஸோ ஸோ வேறு மாதிரி கைஸ், வேறு மாதிரி. ஸோ லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வெளியே கிளிக் பண்ணி ஆளில் போட்டு பாருங்கள். ஸோ டபிள்யூ ப்ரோ நாளைக்கு வந்து அட்டெண்டன்ஸ் போடுவேன் பாய். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஸோ ஸ்கூலை நினச்சாலே ரொம்ப கவலையாக இருக்குது. ஸோ ஏன் ப்ரோ, ஏன் ப்ரோ ஸ்கூலை நினச்சா உனக்கு ஏன் ப்ரோ கவலையாக இருக்குது, என்ன ப்ரோ ஆச்சு ஸ்கூலில், என்ன ப்ரோ ஒன்று பண்ணுச்சு ஸ்கூலை நினச்சா ஏன் ப்ரோ, ஸ்கூலுக்கு போகிறவங்களை பார்த்து கவலையாக இருக்குன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, ஸ்கூலாக நினச்சி என்ன ப்ரோ கவலையாக இருக்குது. ஸோ இங்கே வந்து 2 பேர் தாங்க கைஸ் இருக்காங்க. ஸோ வேற லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்க. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து
இல்லை மேட்சோட கடைசி ரவுண்டாக இருக்குமோ அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி தான் கைஸ் பார்க்கணும். ஸோ ஏம்பாட்டை வந்து முடிச்சு விட்டாங்க. சுனித் ஒருத்தர் தான் வந்து ஏறிட்டு இருக்காரு இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுனித் ப்ரோ வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ 3-7 அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. இஸ் வேற லெவல் வெயிட்னா அப்படின்னே சொல்லலாம். ஸோ லைக் பண்ணால் பார்த்துட்டு இருக்கோம், லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் நான் பார்த்துட்டு இருக்கோங்களா, சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி ஆன்லைன் போட்டு பாருங்கள். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து வேறு மாதிரி வெளித்தனமாக நம்ம ஆர்பிஜெட் குட்டி ப்ரோ வந்தார், தார் மாதிரி தகவல்சோரா அடிச்சு விட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இதுதான். ஸோ ப்ளூ அது என்ன ப்ரோ ப்ளூ ஆர்டிக் பண்டலோட ஹேர்லாம் வச்சிருக்காரு. ஸோ 12 கில்லு மனுஷன் ஓபி இந்த சார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆர்பிஜெட் இல்லை ஆர்பி ரூல் பிரேக்கர்ஸில் இருக்க ஆர்பிஜெட் குட்டி ப்ரோ 12 கில்லு, ஜாக் ப்ரோ 7 கில்லு, 6 கில்லு வந்து ரெட் 777, 5 கில்லு வந்து சிஆர் 7444 இருக்கார் இந்த சரி ஏம்பாட் 6 கில்லு, 5 கில்லு எஸ்ஏடிவி, 4 கில்லு வந்து சுனித்து வேற லெவல் வெறித்தனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேறு மாதிரி கைஸ் வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணிட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க கைஸ், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணுங்கள். ஸோ ஸ்கூலில் நிறைய பேர் சர்வநாசம் பண்ணுறாங்க அதனால தான் சொன்னேன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஸ்கூலும் நம்மளை ரொம்ப கொடுமைப்படுத்துதில் ப்ரோ, அதெல்லாம் நம்மளுக்கு வந்து கஷ்டம் தானே. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க ப்ரோ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பில் லைக் கிளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணுங்கள். ஸோ வேறு மாதிரி கைஸ் வேறு மாதிரி, ஸோ வேறு மாதிரி வெறித்தனம் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ ஹாய் ப்ரோ என்ன தெரியுமா, ஸோ டியூன் ஃப்ளீக் பிரதர்ஸ் அஃபிஷியல் தெரியும் ப்ரோ, தெரியும் ப்ரோ, தெரியும் ப்ரோ, தெரியும் ப்ரோ. ஸோ டியூன் ஃப்ளீக் பிரதர்ஸ் அஃபிஷியல் தெரியும் ப்ரோ. ஸோ லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் லிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கேளுங்க, சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து லைவ் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் ப்ரோ. ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் லிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ வேறு லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வேறு மாதிரி கைஸ் வேறு மாதிரி. ஸோ ஸோ வேற மாதிரி கேஸ் வேற மாதிரி ஓபி இந்த சாட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து நேம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ நேம் சொல்லுங்கள், நேம் தெரியாது ப்ரோ. டியூன் ஃப்ரீக்கி அப்படின்னு தான் தெரியும். ஸோ டியூன் ஃப்ரீக்கி பிரதர்ஸ் அப்படின்னு தான் தெரியும், நேம் தெரியல. ஸோ வேற லெவல் வெறித்தனம் அப்படின்னே சொல்லலாம் ப்ரோ. ஸோ நேம் கரெக்டாக தெரியல ப்ரோ. என்ன ப்ரோ நேம் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம கண்டுபிடிக்கிறத விட நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா வேற லெவல் வெறித்தனமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃப்ராக்மெண்ட்ஸ், ஸோ யூனிவர்சல் ஃப்ராக்ரன்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து மேப் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு மேப்பு 12 இது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா கேளுங்க ப்ரோ, இல்லாட்டி ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ டோன்ட் க்ரை கில்டு மேட்ச் அப்போ ப்ரோ. ஸோ கில்டு அவங்க கில்டு கிட்ட தான் ப்ரோ கேட்கணும். டோன்ட் க்ரை அவங்க கில்டு வந்து ரிவெஞ்ச் போடுறாங்க அப்படின்னா நம்ம வந்து போட்டுடலாம் ப்ரோ. ஸோ அவங்க ஒன்றும் ரிவெஞ்சே கேட்கல ப்ரோ, அதனால தான் வந்து நம்ம வந்து மேட்ச் போடல. ஸோ அவங்க ரிவெஞ்ச் கேட்டாங்க அப்படின்னா கேட்கலாம். அவங்க உங்கள் ஃப்ரெண்டுனா அவங்ககிட்ட கேளுங்க. ஸோ ரிவெஞ்ச் போடுறாங்களா அப்படின்னு கேளுங்க. அப்படி ரிவெஞ்ச் போடுற மாதிரி இருந்தால் என்ன காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள், நம்ம வந்து அவங்களுக்கு வந்து டைமிங் கொடுத்துருவோம், பிரச்சனையே இல்லை. ஸோ நீங்களும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதனால கூடிய சீக்கிரத்துலேயே அவங்கள வந்து கேட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் ப்ரோ, நம்ம போட்டுடலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ டியூன் ஃப்ரீக் ப்ரோ நீ நேம் சொல்லிட்டு அப்படின்னா வேற லெவல் வேத்தனை பண்ணிடலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ வேறு மாதிரி கேஸ் வேறு மாதிரி. ஸோ லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணி ஆன்ல போட்டு பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த லைவ் வந்து 50 likes கொண்டு வந்துருங்க. ஸோ வேறு மாதிரி வெறித்தனமாக. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் மேக் இட் கோ ஃபார் 890 கைஸ், 890 போய் லைக்கையும் கொண்டு வாங்க 50. ஸோ லைவை நான் வந்து சாத்திட்டு கிளம்புறேன் கைஸ். ஸோ நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கும் மாதிரி உங்களேருந்து விடைபெறுகிறது உங்கள் டெக்ஸ்டர் கைஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் வந்து சாப்பிட்டுங்க. ஸோ ப்ரோ கில்டு லீடரே நான் தான் ப்ரோ. ஸோ நேம் டிஜே டிசி சஞ்சு ப்ரோ, டிசி சஞ்சு ப்ரோ, டிசி கில்டு கூட வந்து ஆடணும் ப்ரோ, டிசி கில்டு கூட வந்து ஆடணும். ஸோ சஞ்சு ப்ரோ நீங்கள் தான், உங்கள் ஃபோன் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுதான் ப்ரோ உங்கள் கில்டு கூட ஆடணும் ப்ரோ. அவங்க வந்து அவங்க தான் ப்ரோ ரிவெஞ்ச் போடணும். ஸோ நீங்கள் அவங்க கிட்டே கேட்டு பாருங்க, நீங்க வந்து ரிவெஞ்ச் போடுறீங்க அப்படின்னா நம்ம வந்து போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ லைக் பண்ணாம பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க, எல்லாரும் சாப்பிட்டு தூங்க. ஸோ டேக் கேர் ஆஃப் யூ. ஸோ ஸ்ப்ரெட் லவ் டு ஆல். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாரும் வந்து இதாக இருங்க. ஸோ சஞ்சு ப்ரோ டிசி உங்க கில்டு ஸ்டோனர் கிட்ட வந்து ஐடி, ஸ்டோனர் கிட்ட என் நம்பர் இருக்கு ப்ரோ, அவர்கிட்ட கேட்டு நீங்க வந்து வாங்கிக்கோங்க நம்பரை. ஸோ வேற லெவல் ஏத்தனங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் மேக் இட் கோ ஃபார் 890. ஸோ லைவை நான் சாத்திட்டு கிளம்புறேங்க. ஸோ நாளைக்கு வந்து இதை விட நல்ல லைவை கொண்டு வந்துடலாம். நாளையிலேருந்து வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ வேற லெவல் ஏத்தனை பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு
ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுங்கள் லெட்ஸ் மேக் இட் கைஸ் கோ ஃபார் 890 கைஸ். ஸோ நான் உங்கள் டெக்ஸ்டர் வந்து லைவாக சாத்திட்டு கிளம்புறேன் கைஸ். ஸோ குட் நைட் ப்ரோ, குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் ப்ரோ, தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் மீ இந்த லைவ் ப்ரோ. ஸோ தேங்க்யூ ப்ரோ. ஸோ வேற லெவல் வேத்தனம் ப்ரோ. ஸோ லைவை சாத்திட்டு நான் உங்கள் டெக்ஸ்டர் கிளம்புறேன். டெக்ஸ்டர் சைனிங் ஆஃப் கைஸ். ஸோ டாடா பை பை கைஸ். ஸோ டாடா 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 கைஸ்.